இந்த கூட்டம் வந்து மாசம் மாசம் வைக்கலான்னு இருக்கிறோம். அதனால் உங்களுடைய ஒத்துழைப்பு வந்து நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. தெரிஞ்ச பாஸ்டர்களையும் உங்களால் முடிஞ்சவர்களும் தாராளமாக கூப்பிட்டாங்க. மாசத்துல ஒரு முறை, அது எப்போ இதே போல மூணாவது வாரம் வைக்கலாமா, எல்லாத்துக்கும் வாய்ப்பு கிடைக்குமா? இது மூணாவது வாரமா? இல்ல, அதான் ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் எந்த டைம் வைக்கலாம்? இதே போல மூணாவது வாரம்னு சொன்னீங்களா கேக்குறேன். நாலாவது வாரம் வைக்கலாமா, மூணாவது வாரம் வைக்கலாமா? இப்படி இல்ல, போன வாரமே வச்சிருக்க வேண்டியது, தள்ளி வச்சுட்டோம். எப்படி என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மாசம் ஒரு முறை வைக்கலாம்னு இருக்கிறோம். தொடர்ந்து எல்லாம் வந்து தவறாம கலந்துக்கோங்க. கத்துடைய பிரசனத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ சமூகத்துக்கு எப்போ வந்தாலும் ஒரு திறந்த மனதோடு வாருங்கள். எல்லாம் தெரியும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வர வேண்டாம். ஏற்கனவே சொன்னது போல் ஒரு அரசவைக்கு ஒரு மனுஷன் தலைநிமிந்து நடந்து வந்தானா, கடைசியில் அங்கே வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு போயிருக்கிறாரு. அப்போ வெளியே இருந்த ஒரு தாத்தா சொல்லியிருக்கிறாரு, ஏப்பா நீ வந்த மாதிரி போயிருந்தா நீ போன மாதிரி வந்திருப்பியாப்பா அப்படின்னாரோ. போகும்போது நெஞ்சை நிமித்திட்டு போயிருக்கிறாரு, அங்கே வெக்கப்பட்டு வரும்போது தலை குனிஞ்சு வந்திருக்கிறாரு. அதுக்கு வெளியே இருந்த ஐயா சொன்னாராம், போகும்போது வந்த மாதிரி நீ போயிருந்தா, தலை குனிஞ்சு போயிருந்தா, நீ வரும்போதும் உன்னை தலை நிமிந்து நடக்க செஞ்சிருப்பார் ஆண்டவர் அப்படிங்கிறது போல. தேவ சமத்துக்கு வரும்போது நமக்கு ஒரு தாழ்மை இருக்க வேண்டும். ஆண்டவர் வந்து நம்மோடு பேசுவார். ஒரு சினிமா கதை கேட்குற மாதிரி அப்படி கேட்காம, எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நம்ம எப்போ வந்தாலும் சரி, அதை கற்றுக்கொள்கிற அந்த எண்ணத்தோடு நீங்கள் பாருங்கள். நம்ம ரெண்டு மணி நேரம் நான் பேசி முடிச்ச பிறகு நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷமாவது என்ன செய்ய ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து பேசணும். அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே என்ன விளைவு வந்தது? ரெண்டு மணி நேரம் பேசி கர்த்தர் உங்கள்கிட்ட ஒன்றுமே பேசலை அப்படின்னா, அப்போ நம்ம சபையில் பேசி விசுவாசிகிட்ட எப்படி கத்திரம்ப பேசுவார்? நம்ம எல்லாம் பாசஸாக இருக்கிறோம். அதில் முதலாவது இது நமக்கு வைக்கக்கூடிய பரீட்சை. யாக்கோபுக்கு இக்கட்டு காலங்கிறது போல் இது தேவன் நமக்கு வைக்கக்கூடிய காரியங்கள். இன்றைக்கு நம்ம கத்தருடைய வார்த்தைக்கு எவ்வளோ கணம் கொடுக்குறோமோ அந்த கணத்தை ஆண்டவர் நம்முடைய சபை விசுவாசின் மூலமாக நமக்கு தேவன் தருவார். அமெரிக்காவில் கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகளுக்கு அதே சொல்கிறேன், 200 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அந்த கருப்பர்கள் என்று சொல்லக்கூடியவங்களாம் அவங்க அடிமைகளாக வச்சுருந்தாங்க. இந்த வெள்ளக்காரங்க ரொம்ப அடிமைத்தனத்தில் வச்சுருந்தாங்க. கொஞ்ச நஞ்சு அடிமைத்தெல்லாம் கிடையாது. அப்போ அந்த அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அவங்க ரொம்ப சிரமத்தின் மத்திலே கஷ்டப்படும் போது இந்த ஆபிரகாம் லிங்கன் என்று சொல்லக்கூடியவர், சரி இவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, இவங்க எப்படியாவது விடுதலை கொண்டு வரணும்னு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு கடைசியாக இவரே பிரசிடென்ட் ஆகிட்டார். பிரசிடென்ட் ஆகியும் சொல்லியும் கேட்கல. கடைசியில் அதுக்கு ஒரு நாள் நினைஞ்சிட்டார். 1863 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி டெக்ளேர் பண்ணிட்டார். எமான்சிபேஷன் டெக்ளரேஷன் பேர் இது பேர். அப்போ என்னன்னா எமான்சிபேஷன்னா விடுதலை பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டெக்ளேர் பண்ணிட்டார். இனிமேல் நம்ம அமெரிக்க தேசத்தில் அடிமைங்கிற வார்த்தை இருக்கக்கூடாது, யாரையும் அடிமையாக நடத்தக்கூடாது. இது என்ன பெரிய தமாசு அப்படின்னு சொன்னால், சரியாக 100 ஆண்டுகள் போய்விட்டது. அந்த தேசத்தில் வந்து அந்த சட்டம்லாம் எழுதப்பட்டாச்சு, ஆனால் அந்த சட்டம் அமுலுக்கு கொண்டு வரவில்லை, கொண்டு வரப்படவில்லை. அது யாரோட தப்புங்கிறது நமக்கு தெரியாது. முதலாவது அடிமைகளுக்கு தைரியம் இல்லை. உங்களுக்கு விடுதலைன்னு சொன்ன உடனே வெளியே போய் எங்களுக்கு அந்த உரிமை பாராட்டி பேச தெரியல. அதில் ஒரு பக்கம் போனாங்க, ஆனால் மற்றவர்கள் ஒரு பக்கம் வெள்ளக்காரங்க டாமினேட் பண்ணிட்டே வந்தாங்க. ஒரு 100 ஆண்டுகள் கழித்து இன்னொரு வக்கீல் அம்மா என்ன செஞ்சுருக்காங்க, இந்த அம்மா ஏறக்கூடாத பஸ்ஸில் போய் ஏறி உட்காரக்கூடாத சீட்டில் போய் உட்காருது. அங்கெல்லாம் அப்படி உட்காரக்கூடாது. அந்த முன்னாடி சீட்லாம் முன்னாடி இருக்க 10 சீட்டு வெள்ளக்காரனுக்கு, கடைசி 2 சீட்டுலாம் 1 சீட்டு மட்டும்தான் எந்த பஸ்ஸுலையுமே அந்த கருப்பர்களுக்கு இறந்துருவாங்க. அப்போ இந்த அம்மாவுக்கு போய் முதல் சீட்டில் போய் உட்காந்தோடனே அவங்க இருக்கவங்களாம் சண்டைக்கு வந்துட்டாங்க. இந்த அம்மா ஏஞ்சி போக முடியாதுன்னு வம்பு திரிச்சு அவன் அடிச்சுட்டான் வெள்ளக்காரன். இப்போ இது பெரிய வினையா, இந்த அம்மா வக்கீலாக இருக்கிறனால கேஸ் போட்டுருச்சு. அதனால் அந்த ஊரே தெரிஞ்சு, இந்த அதுக்கப்புறம் நாடே தெரிஞ்சு, அதுக்கப்புறம் கலவரம் உண்டாகி இந்த இனத்துக்கு அந்த இனத்துக்கு கலவரம் உண்டாகி கடைசியில் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இந்த அம்மா அப்பாக்கிட்ட ஃபேவராக தீர்ப்பை கொடுத்து இனிமேல் பஸ் அதுக்கப்புறம் தான் சட்டத்தில் வந்து ஒரு எல்லா மக்களுக்கும் விழிப்புணர்வு வந்து அதுக்கப்புறம்தான் அந்த 100 ஆண்டுகளுக்கு பிறகு தான் அந்த விடுதலையை அவங்க அனுபவித்தாங்க. இது எதுக்கு இவ்வளோ மூச்சு தம் கட்டி பேசிகிட்டு இருக்கேன்னா, ஆண்டவர் சிலுவையில் தொங்கி 2000 வருஷம் ஆச்சு. இதுவரைக்கும் அந்த விடுதலையின் செய்தி தேசத்துக்கு எட்டவில்லை, கிறிஸ்தவர்களுக்கே எட்டலை. நமக்கு எட்டினா தானே மற்றவங்களுக்கு சொல்லுவோம். நமக்கே அந்த விடுதலையின் செய்தி எட்டவில்லை. கர்த்தர் நம்மளை விடுதலையாக்கியிருக்கிறாரா நமக்கு என்னன்னு தெரியல. பாவத்தினர் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு அப்படின்னா நமக்கு அர்த்தம் தெரியல. பாவத்திற்கு மறித்தவளாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால் நமக்கு அர்த்தம் தெரியல. அடிமைன்னு அர்த்தம் தெரியல. விடுவிக்கப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம் தெரியல. நமக்கு இப்படியே போயிட்டு இருக்கிறோம்.
பாவத்துக்கு மறித்திருக்கீங்கன்னு சொல்கிறாரு. நமக்கு ரட்சிப்புனா என்னன்னு சொல்கிறோம், மத்தேயு 1:24 வாசிக்க வேணாம். ரட்சிப்புன்னு என்ன சொல்கிறாங்க தமிழ் எப்படி போட்டிருக்குது, ஏங்க அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். ஆக்சுவலாக எப்படி போடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கேன், பாவத்தின் பிடியிலிருந்து நம்மளை விடுவித்திருக்கிறார் அப்படின்னு மூலபாசையில் போட்டிருக்குது. இங்கிலீஷில் அப்படி தான் போட்டிருக்கு, நம்ம தமிழில் அந்த ரட்சிப்புங்க அதை அப்படி போட்டிருக்கிறாங்க. பாவத்திலிருந்துன்ற பாவத்திலிருந்து அப்படி போட்டிருக்காங்க. தமிழ் இப்படி தான் இருக்கு, பாவத்தை நீக்கியா, ஜனங்களின் பாவங்களை நீக்கி பாவத்திலிருந்து அப்படின்றது மூலபாசையில் ஃப்ரம் த சின் அப்படின்றது, பாவத்திலிருந்து அது அந்த பிடியிலிருந்து தேவன் நம்மளை விடுவித்திருக்கிறார். நமக்கு அந்த அந்த சில அடிப்படை வார்த்தைகளுக்கே நமக்கு அர்த்தம் தெரியாமல் இருக்கும், அடிப்படையாக நமக்கு என்ன காரியம் நடந்திருக்குது. இப்போ அந்த 100 வருஷமாக அவங்க கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னங்க அப்படின்னு சொன்னால், இவர்களுடைய அறியாமை. அதுதான் ஆண்டவரும் சொல்கிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள், என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சிறைப்பட்டு போகிறார்கள், என் ஜனங்கள் ஞானம் அடையாமல் மாண்டு போகிறார்கள் அப்படின்னு ஆண்டவர் பேசிட்டே வரார். அப்போ நம்ம பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதங்கள் என்ன, விடுதலை என்ன, ஒரு பெரிய எழுப்புதலை தேவன் வைத்திருக்கிறார். எப்போ வரும் அப்படின்னா, நம்மளுக்கு எந்திரிச்சு நமக்கு சத்தியம்னா என்னன்னு தெரிஞ்சாதான். நம்ம யாரும் நமக்கு தெரிஞ்சால் ஒழிய நம்ம நாட்டில் தேசத்தில் எழுப்புதல் வரப்போவது கிடையாது. தெரிஞ்சவங்க கற்றுக்கிறதுன்னு கத்திட்டுருக்காங்களோ இல்லையா, இன்னும் இந்த மூளை முடுக்குகளுக்குள்ளாக தேவனுடைய திட்டங்கள் இன்னும் சபையில் வெளிப்படுத்தப்படவில்லை, சபைக்கு அது தெரியாமல் இருக்கிறது. பவுல் அனந்த ரகசியங்கிறார், நமக்கு எந்த ரகசியமும் அது தெரிய மாட்டேங்குது. அதாவது ஆண்டவர் சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த ஃபுட்பாலில் எந்த கண்ட்ரி ஃபேமஸ் அப்படின்னா, அந்த யூரோப்பியன் கண்ட்ரிலாம் ரொம்ப ஃபேமஸாக அதை நம்ம சோறு சாப்பிட்றதோட அதிகமாக அந்த ஃபுட்பாலை நேசிப்பாங்க. அந்த ஒலிம்பிக் கேம்லாம் விளையாடும் பொழுது அங்கே கோச் என்ன செய்வார், வந்து அந்த சோர்ந்து போனவங்களை வந்து உற்சாகப்படுத்துவார். அந்த யூரோப்பியன் கோச் மாத்திரம் என்ன செய்வார்னா, ஒரு வித்தியாசமான முறையில் அந்த ஜனங்கள் அந்த அந்த விளையாடுற பிளேயர்ஸை வந்து உற்சாகப்படுத்துவாராம். எப்படி உற்சாகப்படுத்துவாராம், இருக்கிறது 2 நிமிஷம் இருக்காது, அந்த கேம் முடிஞ்சு விசில் ஊதிடுவான், அதுக்குள்ளே ஜூஸ் கீஸ்லாம் கொடுக்கணும், கோச்சு போய் அதுக்குள்ளே என்ன செய்யணும், ஆலோசனை கொடுக்கணும். அவர் போன உடனே அவர் என்ன செய்வாராம், டக்குன்னு ஃபுட்பாலை கையில் எடுத்துக்கிட்டு திஸ் இஸ் ஃபுட்பால்னு ஆரம்பிப்பாராம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து இன்றைக்கி இந்த கிராமம் வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இளம்புல வரைக்கும் அவர் பேசினது இங்கே பேசிகிட்டு இருக்கோம், உலகம் மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாரும் சொன்ன மாதிரி சொல்லலை, இவர் வித்தியாசம்னு சொல்லிட்டார், இதுதான் ஃபுட்பால்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டார். என்னடான்னு சொன்னால், அவனுக்கு ஃபுட்பால் தெரியாமலாம் ஒலிம்பிக் வந்தானுங்க, அவனுக்கு கட்டப்பட்டு தான் திஸ் இஸ் ஃபுட்பால்னு அவனுக்கு எப்படி இருக்கும். அவர் கொஞ்சம் கூட பல்ல கூசாமல் வெக்கப்படாமல் சொல்லுவாராம், ஏன்னா பேசிக் கரெக்டாக இருந்தால் நீங்கள் ஜெயிச்சிடலாம் போகிறோம். ரொம்ப பெரிய டெக்னிக்லாம் பண்ணி நான் ஜெயிக்க வேண்டாம், மொதல் பேசிக் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு அஃபென்ஸ்னா என்ன டிஃபென்ஸ்னா என்னன்னு சொல்லி ஆரம்பிச்சுருவாராம். அவங்களுக்கு வெக்க வருமா சூடு வருமா சொரணம் வருமானு தெரியாது, ஆனால் இவர் வெக்கப்படாமல் பேசிகிட்டே இருப்பாராம். அப்போ இதை பற்றி உலகம் முழுக்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கே போனாலும் சரி ஃபண்டமெண்டல் கரெக்டாக இருந்தோம்னா மிச்சம் ஆட்டோமேட்டிக்காக சரியாக போடும். நம்ம விசுவாசிகளுக்கு என்ன தகராறு தெரியுங்களா, ரட்சிப்பு கரெக்டாக இருந்தால் அவங்க அதுக்கப்புறம் நல்லா இருப்பாங்க. நமக்கு இந்த ரட்சிப்பே தகராறாக இருக்குது, நமக்கு ரட்சிப்பே நமக்கு தகராறாக இருக்குது. நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ரட்சிப்புன்னு என்ன, இன்னும் ஊழியர்காரன்ட்ட போய் கேளுங்க, ரட்சிப்பும் நிரந்தரமாக இல்லையான்னு கேட்டால் அதே நமக்கு தெரியாது. ரட்சிப்பும் நிரந்தரமானது, அதாவது சொல்லுங்கள், ரட்சிப்பு நிரந்தரமானது, ரட்சிப்பு நிரந்தரமானது, அதான் இதுதான் நித்திய ரட்சிப்புன்னு பேர், நித்திய மீட்புன்னு பேர், நித்திய நீதின்னு பேர். இந்த வார்த்தையெல்லாம் நம்ம கீழே விட்டுறோம், நித்திய நீதி நித்திய ரட்சிப்பு. இப்போ பாவத்துக்கு செத்து போயிருக்கீங்கன்னு ஆண்டர் சொன்னால் அதனால் சும்மா ஒரு அர்த்தம் சொல்கிற பாருங்களேன், இப்போ நான் வந்து உங்கள் 10 பேத்தையும் கொண்டுட்டு நானும் தற்கொலை பண்ணி செத்துக்கிறேன், செத்து போயிடுறேன், இப்போ எனக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க சொல்லுங்கள், உங்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டேன், இளம்பொழியே க்ளோஸ் பண்ணிட்டேன், பாம் போட்டு போம் போட்டு நானும் அந்த பாம்பில் செத்துறேன், இப்போ எனக்கு என்ன தண்டனை, ஏன் இல்லை, நான் இவ்வளோ பேர் தப்புட்டேனே. இந்த அர்த்தத்தில் தான் கத்தர் ரட்சிப்பை கொண்டு வரார், எல்லாம் செஞ்சு விட்டு நம்ம நான் செத்து போனதுக்கு சமமாக அவர் என்னுடைய ஸ்தானத்தில் செத்துட்டார். இப்போ இனிமே நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் முன்னாடி வந்து கணக்காட்டு இருக்கிறாருங்கிற பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது, எல்லா தண்டனையும் அவர் வாங்கிட்டார். அந்த அர்த்தத்தில் தான் பாவத்துக்கு மறித்திருக்கிறீர்கள், பாவத்துக்கு மறித்திருக்கிறீர்கள், மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லும் போதுன்னா அந்த அது என்ன அர்த்தத்தில் சொல்கிறாரு, அடிமைன்னா ஒரு அர்த்தம் இருக்குது, அடிமை என்ன அர்த்தம்னு சும்மா சொல்ல தெரிஞ்சுக்கோங்க, அடிமை அப்படின்னா அந்த கட்டத்துலேருந்து நீங்கள் வெளியே வரவே முடியாதுன்னு அர்த்தம். பாவத்துக்கு அடிமைன்னு ஆண்டர் சொல்லிட்டாருனா, எங்கே சொன்னாலும் சரி எதுக்காவது ஒன்று அடிமைன்னு சொல்லிட்டாருனா அதுலேருந்து உங்களால் வெளியே வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது, நீங்கள் வரவே முடியாதுன்னு அர்த்தம். அதுக்கு பிறகு அடிமை அடிமைன்னு பேர். அப்போ தேவனுக்கு அடிமை அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன்லேருந்து நீங்கள் என்ன நற்கிரியை செய்தாலும் என்ன துர்க்கிரியை செய்தாலும் வெளியே வர முடியாது. பாவத்துக்கு ஒரு காலத்தில் நீங்கள் அடிமையாக இருந்தீங்க, நீங்கள் என்ன நற்கிரியை செஞ்சாலும் நீங்கள் பாவத்துலேருந்து வெளியே வரவே முடியாது. என்ன நீதி, எவ்வளோ நீதி செஞ்சாலும் ஒரு மனிதனால் நீதிமான் ஆக முடியுங்களா,
நீதிமான் ஆக முடியாது. ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டால் ஒழிய அவன் நீதிமானாய் மாறவே முடியாது. அதே போல தான் இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம எங்கே வந்துட்டோம், நீதிக்கு அடிமையாக வந்துட்டோம், மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அப்போ மறுபடியும் பிறந்ததுன்னு என்னத்துனா, இப்போ லாசர் கூட செத்து போனான், நாலு நாள் கழிச்சு அவனுக்கு என்ன வந்துருச்சு, உசுறு வந்துருச்சு சரிங்களா. செத்து போய் இப்போ நான் செத்து போய் இன்னொருத்தன் உடம்புக்குள்ள நான் மறுபிறவி எடுத்துட்டேன்னா, நிமிஷம் கவனிங்க, நான் செத்து போய் நான் இன்னொரு ஜென்மம் கிடையாது, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன், இன்னொரு பிறவி எடுத்து விட்டால் நமக்கு வந்து, இப்போ நான் வந்து முற்பிறவிக்கு நான் போக முடியுமா, நான் செத்து இன்னொருத்தனா பிறந்துட்டேன். அப்படி இருக்கும்போது நான் மறுபடியும் நான் செத்து போன பழைய இதுக்குள்ள நான் போக முடியுமான்னு சொன்னால் போகவே முடியாது. இப்போ லாசருக்கு அதை என்னன்னா, செத்து அவன் வெளியே இருந்த ஆவியா அவனுடைய ஆவி உழுக்குள்ள வந்துருச்சு. இப்போ அவனே போய் மறுபடியும் அவன் பிறந்திருந்தான்னு வச்சுட்டான்னா, இப்போ இங்கே செத்தாதான் இங்கே வர முடியும். அங்கே ஒரு லாக் போட்டிருக்கிறார் ஆண்டவர். நோவாவை உள்ளே விட்டு வெளியே சாத்தினது போல நம்மளை உள்ளே விட்டு வெளியே லாக் பண்ணியிருக்கார் கர்த்தர். இப்போ அங்கேருந்து வெளியே வர முடியாத அப்படி நம்மளை லாக் போட்டிருக்காரு. சரி, அந்த பேசிக் காரணம் நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம். இன்றைக்கி தேவன்னா யார், கர்த்தர்னா யார், சாத்தான்னா யார், நமக்கும் சாத்தானுக்கு என்னென்ன உறவுகள் இருக்குது, இதை பற்றி ஒரு சில அடிப்படை காரணங்களை பற்றி நம்ம பேசுவோம். இப்போ தேவன் என்றால், இந்த உட்காந்துருக்க ஊழியக்காரங்க யாராவது சொல்லுங்கள், தேவன்னா என்ன அர்த்தம், ஐயோ மோச ஐயா சொல்லுங்கள், உங்களை கேட்கு, தேவன்னா என்ன அர்த்தம். நம்ம பைபிளை தூக்கிட்டு இருக்கிறோம், 25 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் ரசிக்கப்பட்டிருக்கிறோம். ரொம்பலாம் டீப்பெல்லாம் யோசிக்கவே கூடாது. உங்களுக்கு தெரிஞ்ச மீனிங்கை அதாவது பிப்ளிக்கலாக நீங்களாக சொந்த அர்த்தம் விடக்கூடாது. சர்வ வல்லவர், அவர் எல்லாம் செய்ய வல்லவர், பொய் சொல்ல மாட்டார், இதெல்லாம் சொல்லக்கூடாது. அது உங்களுடைய வியாக்கியானங்கள். தேவன் என்றால் என்ன அர்த்தம், அல்லது எபிரேய பாஷையில் என்ன பெயர் அதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் அம்மா சொல்லிட்டாங்க, நீங்கள் நேரம் யோசிக்கிறீங்க. சரி, அம்மா சொன்னதுனால நீங்கள் சொல்லுங்கள், எபிரேய பாஷையில் என்ன எழுதப்பட்டிருக்குது? ஏலிம் இருக்கா? பாட்டெல்லாம் பாடுறீங்க, ஏல் எல்லோ ஹேல் நீங்க. சரி, எலோஹிம் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவன் ஆண்டவருக்குன்னு ஒரு பேர் இருக்குதான், நானும் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன், எனக்கு இது வரைக்கும் எனக்கு பிடி கிடைக்க மாட்டேங்குது. அவருக்கு ஏதாவது ஒரு பேர் இருக்குதா, அவர் ஏதாவது நம்ம பிள்ளைங்களுக்கு பேர் வைக்கணும்ல, அதுபோல் ஆண்டவருக்கு ஏதாவது பேர் இருக்குதான்னு யோசிச்சுட்டே இருக்கிறேன். அவர் வச்ச பேரெல்லாம் அவர் செய்கிற தொழிலையும் அவருடைய குணத்தையும் வெளிப்படுத்துகிற ஒரு பெயராக வச்சுட்டார். இப்போ டாக்டர்னா அது ஒருத்தர் பேரா, வாட்ச்மேன் ஒருத்தருடைய பேரா, இல்லை. இந்து கடவுளில் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்து கடவுளில் ஒரு கடவுளுடைய பேர் கூட சொந்தமாக யாரும் வைக்கவே இல்லை. விநாயகன்னா வினைகளை தீர்க்கக்கூடியவன், சிவன் என்றால் அன்பு கூறுகிறவன், ஒன்று லவ்ஸ்ன்னு அர்த்தம், நாராயணன் என்றால் நடத்தி செல்கிறவன். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. முருகன்லிருந்து எல்லாத்துக்குமே விஷ்ணுன்னா ஆசீர்வதிப்பவன், ராம் என்றால் ஸ்ரீராம் என்றால் உண்மை உள்ளவன், இப்படி எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்குது. இந்த அந்த செய்கிற வேலையின் அடிப்படையில் அவங்க அந்த பேரை வச்சுட்டாங்க. இப்போ அதே போல தான் ஆண்டவருக்கு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நீங்கள் பைபிளை நீங்கள் புரட்டி பார்த்தீங்கன்னா, அவர் செய்கிற வேலையை பேஸ் பண்ணி அவர் வச்சுட்டார். அப்போ அவர் வச்ச முதல் பேர் என்னன்னா, அவருக்காக வச்சுக்கிட்ட அவர் முதல் பேர்னா, அது பேர் இல்லை, அவருடைய தொழில் பெயர் மாதிரி, தேவன். அப்படின்னா ஆளுகை செய்கிறவர். இப்போ ஆளுகை செய்கிறவன் சொன்னால், அப்போ உங்களை தான் நீங்களும் தேவன் சொன்னால் பாதி பேருக்கு கோச்சிக்கிறாங்க, நானும் தேவனா, துருபதேசமாக இருக்குதே அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிறோம். அவருடைய அர்த்தம் நமக்கு தெரிஞ்சால் போதும், நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே காமிச்சிருக்கிறேன், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. அந்த எலோஹிம் என்றால் ஐயா, எக்ஸ்ட்ரா அர்த்தம் சொல்லுங்க ஐயா, எக்ஸ்ட்ரா அர்த்தம் சொல்லுங்கள். அந்த எலோஹிம்னா முழு அர்த்தம் சொல்லுங்கள், என்னென்ன அர்த்தம் வருது எலோஹிமுக்கு? அப்புறம் பன்மைகள், அதனுடைய அர்த்தம் இன்னும் சொல்லுங்கள், இன்னும் கொஞ்சம் வாங்களேன், போன வாரம் தான் கேட்டீங்க. சரி, நியாயாதிபதிகள், நீதிபதிகள், ஆளுகை செய்கிறவர்கள், அரசாளுகிறவர்கள் என்று அதுக்கு அர்த்தம். இப்போ நியாயாதிபதி நீங்கள் சொல்லி ஒரு புஸ்தகம் இருக்குதே, அங்கே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூல பாஷையில் ஜட்ஜுன்னு சொல்லி போட்டுச்சு, எலோஹிம்னு போட்டிருப்பாங்க. அந்தந்த வேர்டு தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, அந்த காலத்தில் அப்படி வச்சிருக்காங்க, அந்த வார்த்தை தான் பயன்படுத்துறாரு. பிசாசை பற்றி சொல்லும்போது பிரபஞ்சத்தின் தேவனானவன்கிறார். மோசை கிட்ட சொல்லும் பொழுது நீ பார்வனுக்கு தேவனாக இருப்பேங்கிறார். ஆரோன்கிட்ட சொல்லும்போது உனக்கு மோசே தேவனாக இருப்பான்ங்கிறார். உனக்கு அவன் வாயாக இருப்பான், அவனுக்கு நீ யாராக இருப்ப, தேவனாயிருப்பாங்கிற. அப்புறம் தேவனா என்ன அர்த்தம்னா, ஆளுகை செய்கிறவர். அப்போ அந்த எலோ எல்லுங்கிறத போனாரே ஏல் என்று சொன்னாரே, ஏல் எல்லோ ஹேல்னு சொன்னாரே, அந்த ஏல் அப்படின்னா தான் சிங்குலர், நாய் நாய்கள். அதுபோல ஏல் அப்படின்னா ஒருமை, தேவன் அப்படின்னு அர்த்தம். எலோஹிம் அப்படின்னு சொன்னால் தேவர்கள் அப்படின்னு அர்த்தம். தேவர்கள்னு போட்டால் அவங்க உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள நாங்கள் செத்துப்பிடுவோம். அதனால் நாங்கள் என்ன போட்டோம் பைபிளில் சுருக்கமாக, தேவன்னு போட்டோம். நீங்கள் கேட்பீங்கல்ல, தேவர்லாம் யாருன்னு கேட்பீங்க, வந்தவுடனே தேவர்களை கும்பிடுங்கன்னா. அப்போ அங்கேயும் 33 கடவுள், இங்கே வந்து 3 கடவுள் தான்,
அப்படின்ட்டு சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க முடியாதுங்கிறனால தமிழ் என்ன செஞ்சிட்டாங்க, உங்கள் கண்ணெல்லாம் கட்டி தேவன் அப்படின்னு சிங்களரில் போட்டாங்க. ஆனால் எபிரே பாஷையில் அவனுக்கு படிக்கும்போது அவனுக்கு புரியும், அவனுக்கு நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அப்போ அவனுக்கு நல்லா தெரியும் நமக்கு தேவன்னா இதுவரைக்கும் அர்த்தம் தெரியவே இல்லை. நம்ம உட்காந்து மண்டையை போட்டு பிச்சத்துக்கு வேண்டியதாக இருக்குது ஆளுகை செய்கிறவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ தான் தேவன் என்றால் ஆளுகை செய்கிறவர். சரி, இப்போ தேவன் எப்படியாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் தேவன் ஆவியாக இருக்கிறார், நமக்கு எல்லாத்தையும் தெரியும் தேவன் ஆவியாக இருக்கிறார். அப்போ ஆவியாக இருக்கிறார்னா என்னங்க சார் அர்த்தம் அப்படின்னா அவருக்கு உருவம் இல்லை என்ற அர்த்தம். தேவனுக்கு என்ன இல்லைங்க, ஃபார்ம்லெஸ், ஐயா சொல்கிறார் உருவம் இல்லை. இப்போ உருவம் இல்லைன்னா கண் இருக்குமா காது இருக்குமா மூளை இருக்குமா அப்படின்னு கேட்டால் உருவம் இல்லாதவருக்கு கண் இருக்குமா? ஐயா சொல்றார் எல்லாமே இருக்கும். சரி கவனிப்போம், அதுக்கு என்ன வசன ஆதாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ காதை உண்டாக்கினவர் அவருக்கு கண் இருக்கு. இன்னொன்று காரியம் சொல்றேன், கர்த்தருக்கு எத்தனை கண்ணு வாசிக்கிறேன் பைபிள்ல? நாங்கள் அதுக்கும் யோசிச்சு இல்லையா, அதுவும் யோசிக்கிறேன் அப்படியும் யோசிச்சது இல்லையா. கர்த்தருடைய ஏழு கண்களும் உலாவி கொண்டிருக்குது, செருபாவருடைய வகையில் இருக்க தூக்கங்களை பார்த்துச்சு அப்படி அப்படிங்கிறார். அப்ப ஆண்டவருக்கு ஏழு கண் இருக்குதா சொல்லுங்க ஐயா, எங்கெங்க இருக்கும்? இங்க ரெண்டு, அப்புறம் சரி, அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால் இந்து மதத்திலையும் சரி எல்லா மதத்திலையும் சரி கடவுள்கிட்ட போ கடவுளை பத்தி கொடுக்கிற வியாக்கியானத்துல எழுத்துக்குரிய வியாக்கியானத்தை நீங்கள் எடுக்கவே கூடாது. இந்து மதத்துல நான்கு வேதங்கள் இருக்கிறது, ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வன வேதம். அதில் ரிக்வேதத்தை வந்து சுப்தங்களாக பிரிச்சிருக்கிறாங்க, சுப்தங்களை மண்டலங்களாக பிரிச்சிருக்கிறாங்க, மண்டலங்களை வந்து அதிகாரங்களாக பிரிச்சிருக்கிறாங்க, அதிகாரங்களை ஸ்லோகங்களாக பிரித்திருக்கிறார்கள். அதில் புருஷ சுப்தத்தில் 90வது மண்டலத்தில் 10வது அதிகாரத்தில் 16 ஸ்லோகங்களில் அதில் முதல் ஸ்லோகத்தில் இறைவன்னா யார், இன்னும் சொல்லப்போனால் பிரஜாபதி என்றால் யார், நம்ம சொல்லிட்டு இருக்கிறமே பிரஜாபதி, அந்த பிரஜாபதி என்றால் யார் என்பதுக்கு 16 ஸ்லோகங்கள். அதில் முதல் 8 ஸ்லோகத்தில் வந்து அந்த பிரஜாபதி எப்படி பறக்கணும்னு இருக்குது, கடைசி 8 ஸ்லோகம் அவர் எப்படி சாகணும்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா நெட்டில் போனால் நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். அதை பற்றி ஒருத்தர் பாவம் 2 மணி நேரம் ஒருத்தர் பேசியிருக்கார் நெட்டில், பேசிக்கு தான் அதெல்லாம். அதெல்லாம் சும்மா தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதெல்லாம் வெளியே போனால் உங்களுக்கு பேசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ அதில் சொல்லும்போது முதல் லைன் சொல்லுது, முதல் ஸ்லோகத்தில் முதல் லைன் சொல்லுது, சகஷர சிர்ஷ புருஷ சகஷர கஷ சகஷர பாத் ஷபூமி விஸ்வத்தோ விருத்துவ அத்தியதிஷ்ட தசாங்குளம். இவ்வளோக்கும் வியாக்கியானம் தேவையில்லை, இதை வச்சே நான் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணிடுறேன். இந்து மக்களுக்கு சகஷர அப்படின்றால் 1000 அர்த்தம், கஷன்னா கண், அப்போ 1000 கண் அப்படி. அப்புறம் சகஷர சிர்ஷ, சிரசிலேருந்து வந்தது சிர்ஷ. அப்போ அவருக்கு எத்தனை தலை இருக்குதுங்க அப்படின்னு சொன்னால் 1000 தலை அப்படின்னு சொல்கிறாங்க. யார், இந்து மக்கள் இறைவனுக்கு வியாக்கியானம் கொடுக்கும் பொழுது 1000 கண் இருந்தால் எத்தனை தலை இருக்கணும்னா 2000 தலை வந்திருக்கணும். ஏன் 1000 தலைன்னு பெரியவங்க போட்டாங்கன்னா பர்பஸாக போட்டிருக்கிறாங்க. ஏன்னா உடனே நீ யாருக்கோ துரியோ எவனுக்கோ அதனுக்கு 10 தலை இருக்குமே ராவணனுக்கா, அந்த மாதிரி நீ உடனே 1000 கண்ணை வச்சுட்றக்கூடாது. இப்போ நம்மளே பாருங்கள், ஐயா 7 கண்ணுன்னு ஆமான்ட்டார், எங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் யோசிக்கிறார். அதே போல தான் டக்குன்னு 1000 தலை வச்சிருவானுங்கன்னு முடிவு பண்ணிட்டு இப்போ 1000 கண்ணுன்னு சொல்றார் டக்குன்னு. ஏன்னா நீங்க எழுத்துக்குரிய அர்த்தம் எடுக்கக்கூடாது, அது எல்லாமே ஸ்பிரிச்சுவலா ஒரு காரியத்தை மீன் பண்ணுது, ஒரு காரியத்தை சொல்றதுக்காக கர்த்தர் அப்படி சொல்றார். இந்த அப்பா இப்போ பிதா, இப்போ பிதா வந்து அப்பாங்கிறோம், இயேசு நமக்கு இயேசுக்கும் பிதாவுக்கு என்ன உறவு, அப்பா பிள்ளை உறவு. நமக்கும் ஆண்டவருக்கு யாரும் என்ன உறவு, அப்பா பிள்ளை உறவு. இன்னைக்கும் போய் கிராமத்தில் போய் ஜெபம் பண்ணும்போது கேட்டு பாருங்க, ஏ சப்பான்னு ஜெபம் பண்றமா இல்லையா மறுதளிக்க முடியாது. ஒரு அத்தாட்சி காட்டுங்க எனக்கு, 12 சிஸ்டரில் யாராவது ஒரு ஆள் வந்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுக்குறேன்னு கொடுத்தானா சொல்லுங்க, யோசிங்கய்யா. படிச்சிருக்கோம்ல பைபிளில், கேள்விக்கு பதில் சொல்லுங்க, வேற பதில் சொல்லக்கூடாது. நீங்கள் திருநெல்வேலி மளிகை கடை கரை மாதிரி போயிட்டீங்க, இல்லாத கேட்டால் இல்லைன்னு சொல்லவே மாட்டார். இதான் வந்துருச்சுங்க, இதான் நாளைக்கு வந்துருங்க, இந்த வந்தனே சொல்லி அனுப்புறங்க, துவரம் பருப்பு இருக்காயா, ஆக்ரா பருப்பு இருக்குதுங்க, அதை மட்டும் சொல்ல மாட்டோம், அப்படியே ரவுண்ட் அடிப்போம். சரி பரவாயில்ல, என்ன கேள்வி கேட்டேன், ஏன் தரல
சீசலுக்கு தெய்வ பயம் கிடையாதா? அப்படி மீறிடுவாங்களா? அரசாணம் கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்தாங்களா இல்லைன்னு கேள்வி கேட்குறீங்களா? மனம் திரும்பி தான் கொடுக்க வேண்டியதான். ஐயா நம்மளுடைய கருத்துக்கு இப்ப நீங்க இப்படி பேசுனீங்கன்னா அவன் வந்து ஏசிய நாமத்தில் தான் கொடுத்தான் சொல்லுவான்ல. நமக்கு ப்ரூஃப் வேணும்ல. பைபிள் தான் நமக்கு நமக்கு கடைசி வெளிப்பாடு நமக்கு அதான். அதனால தான் வேதன்னு சொல்லி வச்சிருக்குது. எந்த சண்டைக்கும் சச்சரவுக்கும் நமக்கு தீர்வு எங்க தான் வரணும்? பைபிள் வந்துடணும். இப்ப பொய் சொல்லாதேங்கிறதுல எந்த சபையாவது போட்டி போடுதா? விபச்சாரம் பண்ணக்கூடாதுங்கிறதுல எங்கேயாவது மாற்று கருத்துக்கள் வருதா? சபைக்கு சபை முழு உலகம் ஏத்துக்குதா? ஏன் ஏத்துக்குது? பைபிள்ல தெளிவா சொல்லிருக்கு ஏத்துக்கிட்டாங்க. பரிசுத்தாவைக்கு அன்னிய பாசம் தான் அடையாளம்னு சொன்னா ஒத்துக்கிறோமா? சண்டை வருதா இல்லையா? ஞானஸ்தானத்துக்கு சண்டை வருதா இல்லையா? எந்த பேர்ல தரணுன்ட்டு இதெல்லாம் ஏன் சண்டை வருது? தெளிவா சொல்லல வரல, தெளிவா சொல்ல சண்டை வருது. எடுக்க சொல்ல, இதெல்லாம் தகராறு பேச்சியா? சரி விடுங்க. சரி எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிடுறேன், நீங்க அதை புரிஞ்சுக்கிற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. அது என்ன சொல்ல வரோம்னா, திரித்தத்துவத்தை மறுதளிக்க கூடாது. பின்னால் வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ் எல்லாம் திரித்தவத்தை என்ன செய்ய போறாங்க? மறுதளிப்பார்கள். ஒருத்தர் போட்டிருந்தார் ஃபேஸ்புக்கில், ரோமன் கேத்தலிக்காரன் சிஎஸ்ஐ திட்டுறான், சிஎஸ்ஐக்காரன் பிரதரன் திட்டுறான், பிரதரன் வந்து ஏஜிஐ திட்டுறான், ஏஜிஐக்காரன் பெண்டிகாஸ்ல திட்டுறான், அவன் டாக்டரின் செல்லன்னு சொல்றான், எல்லாத்தையும் சேர்த்து எகோவா விட்னஸ்காரன் தப்புங்கிறான், எல்லாத்தையும் தப்புங்கிறான், ஒன்லி விட்னஸ் ஜீசஸ் ஒன்லிக்காரன். இப்படியே பேசிட்டு போனா என்னைக்கிடா அந்த நாடு உருப்பட போறதுன்னு கேட்கலாம். இப்படியே பேசினா என்னத்துக்கு ஆகுது? ஒரே மந்தையும் ஒரே வேப்பனும் என்னைக்கு ஆகுதுன்னு கேட்கிறார். கேட்டவர் ஒன்று சொல்லுவார், அது அர்த்த பிரச்சனை. அவர்கிட்ட போய் ஒன்லி ஜீசன் ஏற்றுக்கு வர எல்லாம் குறை சொல்ல தான் போறோம். சரி, என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமன்னா ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நாமங்கிறது ரெண்டு ரெண்டு வகையான பொருள். ஒன்று பேரு, இன்னொன்று அதிகாரம். ஒன்று பெயர், இன்னொன்று அவர் பைபிளில் சொன்ன அத்தனையுமே அதிகாரத்தின் அடிப்படையில் தான் சொன்னார். ஒரு உதாரணம் சொல்கிறேன், என்ன இப்படி இந்த நாமத்தினான்னு சொல்லும்போது, தாவீது கோலியாத்துக்கிட்ட சண்டைக்கு வரும்போது சொன்னால், சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா? இப்போ நாமத்தை தூக்கிட்டு வரல. ஆமாம், தேவன் இவனுக்கு தந்த அதிகாரத்தினாலே வருகிறார். நான் எத்தனையோ ஊரில் போய் இயேசுங்கிற பேரை சொல்லாமல் பேய் விரட்டியிருக்கிறேன். நீங்களும் விரட்டி பாருங்கள், போ, பயப்படாதீங்க, ஒன்றும் பயந்துடாதீங்க. பார்த்தீங்களா? பாட்டு பாடும்போதே ஓடுதுன்னு சொல்ல போனேன், பார்த்தீங்களா? ஆ, அப்போ நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலேன்னு சொல்லி நீங்கள் சரி, ஒரு புரஜாதி போய் அப்போஸ்தலன் வாசிக்கிறேன், ஒருத்தன் போய் இயேசு நாமத்தில் போய் பேய் ஓட்டுறான், ஓட்ட முடியுதான்னா ஓட்ட முடியல. உன்னையும் தெரியும், பவுலையும் தெரியும், உங்கள் அப்பனையும் தெரியும்னு சொல்லி பீறி போடுது. அப்போ வெறும் நாமத்தில் ஒன்றும் இல்லை. நாமம் நாமம் நாமம்னா அந்த பேரில் என்னமோ மந்திரம் வச்சிருக்காரு, பொடி வச்சிருக்காரு, ஆண்டு நினச்சிக்காதீங்க. தேவன் இன்னைக்கு போய் பேய விரட்டுறீங்கன்னா எந்த அதிகாரத்தில் நீங்க விரட்டுறீங்க? பிசாசனுடைய சகல வல்லமையிலும் மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதுதான். இப்ப இயேசுவின் நாமத்தினால பிதா கிட்ட வான்னா என்ன அர்த்தம்னா, இப்ப இயேசுவை ஏத்துக்கிட்ட பிறகுதான் நீ எங்க போக முடியும்? ஏன்னா இயேசுவை ஏத்துக்க மாட்டான் பிதா கிட்ட போறேன்னு எந்த மனசுலும் சனசெய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதனால்தான் அந்த பிதாவையும் விசுவாசிக்கணும், குமாரனையும் விசுவாசிக்கணும், திருத்தவத்தையும் விசுவாசிக்கணும். அதில் மாற்றி பேசவில்லை. ஆனால் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, நீதிமொழி லெட்டர் வாச்சிட்டு நான் செல்ல பிள்ளையாக இருந்தேன், உலகத்தை உண்டாக்கும் போது ஒரு மடியில் இருந்தேன்னு சொன்ன உடனே இப்படி இயேசுநாத் இருந்தார், பிதா கொஞ்சம் வயசானவருமா இருந்தார், நீங்களே ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிட்டீங்க. இன்னும் இந்த பெண்கள் தான் கேட்டால் பிதாவை எப்படி இருப்பாருங்க அப்படின்னு கேட்டால், தாத்தா மாதிரி ஐயா சொல்கிறார், இங்கே வந்திருக்கிற எல்லாரை பார்க்கலும் ஒரு இளமையாக இருப்பார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அவருக்கு எதுங்க முதுமை, அவருக்கு எதுங்க வயசு? நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்? நான் அடிக்கடி கேட்பேன், கோட்டு போட்டு இயேசுநாதர் யாருக்கானாலும் வந்திருக்கிறாரான்னு கேட்பேன். வருவார், வந்தால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இயேசுநாதர் கோட்டு போட்டு வந்தால் எத்தனை பேர் ஏற்றுக்குவீங்க? ஏற்றுக்க மாட்டீங்க. ஷூ போட்டு டை கட்டிட்டு வந்தார்னா, நான் தான் ஏசுனால போ பிசாசு அப்படின்ருவீங்க. இல்லைனா அப்படியே மிஞ்சி போச்சுன்னா அது தோமா மாதிரி விரலை காட்டி விழாவை காட்டுவீங்க. சரிங்க, இல்லை நான் சொல்ல வந்த கருத்து பாயிண்ட் மாற வேணாம். அப்போ அப்பா பிள்ளைங்கிற உறவுக்கே நமக்கு அர்த்தம் தெரியல. அவர் சரி, பிதாங்கிறது கடவுளுடைய பேரா? பிதாங்கிறது கடவுளுடைய பேரா? அது ஒரு ஸ்தானப்பெயர், அது வந்து ஒரு ஸ்தானப்பெயர். பிதா குமாரன் அப்படின்னா ஏன் அதுக்கு ஒரு பேர் ஆண்டு வைக்க முடியாதா? இயேசுன்னு இந்த பூமியில் பிறந்ததுனால கர்த்தர் பேர் வைக்க சொன்னார். அப்பயும் இமானுவேல் வைக்க சொன்னார். இவங்க என்னென்னு வச்சுருக்காங்க? அதற்கிட்ட ஒன்றும் பிரச்சனை, ஏசுன்னா ஒரு மீனிங்காக வச்சார். உலகமே பாவத்திலேருந்து கழுவும் ஆண்டவரே காப்பாற்று காப்பாற்றுன்னு கெஞ்சுறாங்க.
அசுத்தமா சத்தியமய மிருத்யோமா அமிர்தம் கமய தமசோமா ஜோதிர்கமய அப்படின்னு உலகமே தவம் கிடக்குது. என்னை பாவத்திலிருந்து காப்பாற்றுவன் யார், இருளிருந்து என்னை வெளியே கொண்டு போறவன் யார் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால ஆண்டவர் என்ன செஞ்சாரு, நான் தாண்டாவன் ஏசுன்னா பாவங்களை ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் நீங்க கேட்டுட்டு இருந்தீங்களே அவன் நான் தான் என்று சொல்லி பாருங்க. அரே ராமா அரே கிருஷ்ணாங்கிறான், என்ன கும்பிட்டு இருக்கிறான், ஐயோ கடவுளே என்னை காப்பாத்துன்னு கேட்கறான். ஹரிஹரன் சொல்றீங்களே அப்படின்னா என்ன அர்த்தம், ஹரி என்றால் ரட்சகர், ஹரே என்றால் ரட்சியும், ஹரன் என்றால் ரட்சிக்கிறவர், ஹரி ஹரே என்றால் என்னை ரட்சிக்கிறவரே என்னை ரட்சியும் அப்படின்னு யார்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, ராமன் போய் கேட்டுட்டு இருக்காங்க, ராமா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அப்படின்ட்டு என்னை காப்பாத்துன்னு தான் கேட்டுட்டு இருக்கிறான், என்னை ரட்சியும் கேட்டுட்டு இருக்கிறான். அரிகரங்கிற பேர் திரும்பி தான் அரோகரா என்று மாற்றப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி ரைட்டு, அப்போ நமக்கு ஆண்ட பிதா குமாரன் நமக்கு தெரில, இயேசுன்னு என்னன்னு தெரில. அப்போ பிதாங்கிறது ஒரு ஸ்தான பெயர், குமாரன்கிறது ஒரு ஸ்தான பெயர், அவருக்கு ஒரு தனிப்பட்ட பேரை தேவன் வைக்கலை. அப்போ பிதா ஒரு கடவுள், குமாரன் ஒரு கடவுளா, கட்டாயமாக கிடையாது, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவர் சொல்கிறார் நான் ஒருத்தர் தான் கடவுளுங்கிறாரு. அப்போ இயேசுவை நீங்கள் அப்பான்னு சொல்லிட்டீங்கன்னா ஏசப்பான்னு சொல்லும்போது உங்கள் விசுவாசி வந்து அப்போ பிதா தாத்தாவா பாஸ்டார்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க, ஏசு அப்பாங்கிறீங்களே அப்படின்னா அம்மா யார், சரி பிதாவே அப்பா அப்பான்னு சொல்கிறீங்க வச்சுக்கோங்கப்பா, பிதாவே உங்களுக்கு அப்பா வேட்டுங்களா, ஏசுனாருக்கு பிதா யாருங்க, அப்பா தானுங்க, சரி ரைட், அம்மா யாருங்க சொல்லுங்க சொல்லுங்க, நீ தான் 4 மாதம் ஆச்சு வந்து உங்களை தான் கேட்கணும், கூப்பிடலையா இங்கேயும் கூப்பிடல அங்கேயும் கூப்பிடல விட்டார், சரி பரவாயில்ல சொல்லுங்க சொல்லுங்க ஐயா, வேதனையா இருக்கு கேட்டதுனால தப்பா சொல்லுங்க ஐயா, பாருங்க ஐயா ஐயா சொல்லுவார் பாருங்க, அம்மா யாருன்னு ஏ சொல்லுங்க, அம்மா யாரு, அம்மா இல்லாமலே பிறந்துட்டாரா, பரிசுத்தாவியானருக்கு மூலபாஷையில பெண்பால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமா, இங்கே தப்பாகவே கணக்கு போட்டுட்ருக்குறோம் நம்ம. சரி இதெல்லாம் ஏன் இந்த சிக்கல், சரி ஏன் அவ்வளோ சிக்கல் நான் ஒன்று சொல்கிறேன், ஏசு கிறிஸ்து நமக்கு என்ன முறை வருது, அண்ணன் முறை வருது, அதை முதல் தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு என்ன முறை, சகோதரன் வருது ரைட்டா. மணவாட்டி சபைக்கு மணவாளன் யார், சபைக்கு அவர் யார், தலைனா நம் என்ன உறவுங்க, பேசுங்க பேசுங்க பேசணும், மணவாளன் இப்போ அண்ணனே பொண்டாட்டி புருஷனா, அப்படி கிடையாது, நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன், பேசிக் தெரியணும்னு சொல்ல வரேன். இதெல்லாம் எங்க ஏன் இடிக்குதுன்னா, நீங்க எழுத்துக்குரிய பிரகாரமாவே நீங்க அர்த்தம் எடுத்துட்டு வரீங்கன்னு சொல்ல வரேன், அங்கதான் பிரச்சனையை ஆரம்பிக்குதுன்னு சொல்ல வரேன். அதுக்குதான் அந்த மந்திரத்தை எடுத்தேன், 1000 கண்ணு, இப்ப 7 கண்ணுல இருந்து வந்த பிரச்சனை இவ்வளவு, இந்த 7 கண்ணுக்கா இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சு. சொல்லுங்க, உங்களுக்கு அர்த்தம் புரியலையா, எழுத்துக்குரிய அர்த்தம் அப்படின்னா அப்படி அர்த்தம் கிடையாது, லிட்ரலா அப்படின்னா அவர் ஸ்பிரிச்சுவலா சில காரியம் சொல்றாரு இல்லைங்களா, 1000 கண்ணுங்கிறது எழுத்து தான், ஆனா அது வந்து அப்படி எடுத்துக்கூடாது. பேதுரு சொல்லிங்களா, எந்த தீர்க்க தரிசனமும் தன்னுடைய சுய தோற்றமான பொருளாக உடையதாக இடாது என்று நீங்கள் முந்தி அறிய கடவீர்கள், அப்படி வச்சது இல்லையா, அப்படி வச்சது இல்லை, எந்த எனக்கு ஒரு பைபிள் கொடுங்க, அந்த வசந்த வாசிங்கய்யா சார்ல செய்யா ஐயா, இதை முத தெரிஞ்சுக்க வேண்டியதான் நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கிறோம் பாத்தீங்களா, அதுக்காக சொல்ல வரேன். ஐயா ரெண்டு பேர் ஒண்ணுல கடைசி எந்த தீர்க்க தரிசனமும் பாத்தீங்களா, ஐயா தோற்றமான பொருளை உடையதா இராது என்று முந்தி அறிய வேண்டும். போதும், என்னங்க சொல்றாரு, இதைதான் சொன்ன எழுத்துக்குரிய பிரகாரம் எடுக்காதீங்கன்னு, 1000 கண்ணுன்னா 1000 கண்ணு எங்கன்னு அப்படி மீனிங் எடுக்கலான்னு சொல்ல வரேன். எல்லாம் எழுத்துதாங்கய்யா, எழுத்துக்குரிய அர்த்தம், எழுத்துக்குரிய அர்த்தம் லிட்டரல் மீனிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஓ அப்படின்னா 1000 கண்ணு 1000 கண்ணு இருக்குமா, அந்த அர்த்தம் நீங்க எடுக்கும் பொழுது நீங்க லிட்டரலா எடுக்கிறீங்க. இப்ப இவர் என்ன சொல்றாரு, தோணுச்சிங்களா,
வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாக இராது. அதாவது நீங்க பார்க்கற ஆயிரம் கண்ணு ஆயிரம் கண்ணு கிடையாது. குதிரை மேல வந்தாரு வெளிப்படுத்தின விஷயத்துல இவர் நிஜமாவே குதிரையில வருவார் நினைச்சிட்டு இருக்க கூடாது. எது நீங்க நான் அப்பயும் சொல்றேன், நீங்க 666 முத்திரை நீங்க சொன்னாலும் அதுலயும் சில ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருந்துச்சுன்னா நீங்க நீங்க நினைக்கிற மாதிரி ஏமாந்துருவீங்க. ஒன்னு இவ்வளவு தூரம் இல்லை, யூதர்கள் கெட்டு போனது காரணம் தெரியுங்களா? ராஜா வருவாரு மேசியா வருவாருன்னு சொன்னேன், ரட்சிக்க வருவாருன்னு ராஜாவா தான் வருவார்னு இவங்களா ஒரு கணக்கு போட்டாங்க. நீதியின் ராஜா அந்த ராஜான்னு சொன்ன உடனே அரண்மனையில தான் வருவாருன்ட்டு எல்லா கண்ணும் எங்க இருக்குது? இவர் சத்தம் போடாம எங்க வந்து பிறந்துட்டு போயிட்டாரு பாத்தீங்களா? ஏன்னா இவங்க லிட்டரலாவே இந்த இதுதான் எழுத்துக்குரிய அர்த்தம், புரியுதுங்களா? ஆயிரம் கண்ணுனா உடனே ஆயிரம் கண்ணுன்னு பாக்காதீங்க. அப்ப ஏழு கண்ணுனா முன்னாடி ரெண்டு கண்ணு இருக்கும், அப்புறம் பின்னாடி ரெண்டு கண்ணு இருக்கா, பின்னாடி நடக்கிறத பாக்கணும், மேல நடக்கிறது ஒரு கண்ணு பாக்கணும், அப்படிலாம் அர்த்தம் எடுக்கூடாது. ஏழு என்பது பூரணத்தை காட்டுகிறது. ஒருவனுடைய உள்ளத்துல ஏழு அருவறுப்பு இருக்குன்னா உலகத்துல இருக்கிற அத்தனை அருவறுப்பு இருக்குன்னு அர்த்தம். உன் சகோதரனை ஏழு தடவை மன்னின்னு அர்த்தம்னா சாகர வரைக்கும் மன்னிச்சுக்கிட்டே இருந்து அர்த்தம், இன்ஃபினைட் டைம்ஸ் மன்னிச்சுக்கிட்டேன்னு அர்த்தம். அதுதான் உங்களை மாதிரி அவனுக்கும் புரியல. அப்ப ஏழு தடவை மன்னிச்சா போதுமான்னு கேட்டான். இல்லப்பா ஏழு எழுபது தடவை மன்னிக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். அப்படின்னா திரும்பி 499 மன்னிக்கலாமான்னு கேட்கக்கூடாது. அவன் கேட்கல என்னங்க அன்லிமிட்டட் அதுபோல் இன்ஃபினைட்னு பேர். அளவுக்கு தான் அப்படி சொல்றது. இது வந்து எண்ணிக்கையில சொல்லும் போது இன்ஃபினிட்டின்னு சொல்றது. அப்ப இன்ஃபினைட் டைம்ஸ் நீங்க மன்னிக்கணும், மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம். ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல, நீங்க மன்னிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டது. சொல்லுங்க. ஆமா என்னன்ட்டு அதனுடைய பொருள் என்னன்னா ஐயா, அதனுடைய பொருள் என்னன்னா பேசினது பேதுரல்ல, பேசினது பேதுரல்ல, பேதுரு மூலமா பிசாசு பேசினான்னு சொல்ல வர்றார். அவன் தோல்ல கைப்பட்டு தான் பேசினாரு, ஆனா விரட்டினது பேயர். சரிங்க, இதெல்லாம் நீங்க வீட்டுல போய் இந்த இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கண்டுபிடிச்சுக்கோங்க. உங்க விசுவாசி ஒருத்தன் திடீர்னு இப்படி கேட்டா என்னையா உங்க மதம், அண்ணனையே கல்யாணம் பண்ணிருக்கீங்க, அண்ணங்கிறீங்க புருஷங்கிறீங்க, அப்பாங்கிறீங்க புருஷங்கிறீங்க, அவர் உங்களுக்கு பிதாவா மாமனாரா? அப்படின்னு கேட்டா இப்போ புரியுதுங்களா? இது இதுக்கு தான் நான் சொல்றேன், இதுக்கு தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எந்த காரியம் எடுத்தாலும் நீங்க மாம்சீகமா பார்க்காதீங்க. அதுல ஒண்ணுதான் அவர் அப்பா இவர் புள்ளன்னு பாக்குறீங்கல்ல, அந்த சிக்கல் அங்க வரும். அவர் அப்பா தான் இவர் புள்ளதான் இல்லைன்னு சொல்லல, ஆனா நீங்க நினைக்கிற கோணத்துல கிடையாது, நீங்க நினைக்கிற கோணத்துல அது கிடையாது. ஆமா சந்தேகம் தான், கேளுங்க, அப்படியே கம்பிட்டு இருக்காதீங்க, வெளியே போய் திட்டாதீங்க. பதினோராம் மணி வேலைக்கு வந்தாலும் டீ உண்டு பாத்தீங்களா, பதினோராம் மணி வேலைக்கு வந்தாலும் டீ உண்டு. சரிங்க ஐயா, சரி, ரொம்ப ஒன்றும் குழப்பிக்க வேண்டாம். இதனாலதான் சொன்னேன், இது பேசிக்னு சொன்னேன். பாவம்னா என்ன அர்த்தம்? பாவத்துக்கு எதிர்ப்பாக என்னங்க தெரிஞ்சு பரிசுத்தம், அதான் கிடையாது. பரிசுத்தத்துக்கு எதிர்ப்பாக என்னங்க? ஆ ஐயா கரெக்டா, இப்போ விளையின்னு வந்துட்டாருப்ப திடீர்னு பாவம்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா நமக்கு இன்னும் அந்த பரிசுத்தத்துக்குரிய அந்த ரகசியங்கள்லாம் நமக்கு தெரியல. பரிசுத்தங்கிற விட தேவன் எந்த விதத்தில் பயன்படுத்தி இருக்கிறார் என்று நமக்கு புரியாததுனால வந்த பிரச்சனைகள். தசமபாகம்லாம் பரிசுத்தமானதுங்கிறார் அப்படின்னு என்னத்தம் சொல்லியிருக்காரு இல்லையா? அவர் சொன்னது இல்லையா, ஓய்வு நாளே பரிசுத்தமாக்குறேன்னு சொல்றாரா? பிடிச்சி தேய்ச்சாரா? ஆசிரியப்பு கூட பாத்திரத்தெல்லாம் பரிசுத்தமாக்குன்னு சொன்னால் தேய்க்கணும்னு அர்த்தமா? இல்லை இல்லை, தசமபாகம்லாம் பரிசுத்தம் உடையதுங்கிறார், கத்தருடையதுன்னு சொல்றதுக்கு வந்து அர்த்தத்தில் பரிசுத்தம் உடையது, அது எனக்கு கத்தருக்கு பரிசுத்தமானது அப்படி இல்லையா? தசமபாகம்லாம் முதற்கணிதான் கத்தருக்கு பரிசுத்தமானது, தசமபாகம்லாம் கத்தருக்கு பரிசுத்தமானது, ஓய்வு நாள் கத்தருக்கு பரிசுத்தமானது. அப்போ பரிசுத்தமானதுன்னா என்ன அர்த்தம்? நிற்கிற பூமி பரிசுத்த பூமி. மோசே வந்து நிற்கும் போது செருப்ப கழட்டுன்னு சொன்னார், இன்னைக்கு ஷூ போட்டுட்டு பேசுனா உங்களால் ஜீர்ணிக்க முடியல. அன்னைக்கு ஆண்டவர் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்தார், அந்த பூமி எப்படி பரிசுத்தமாச்சு? அங்கே ஒரு ஆடும் புழுக்க போடலையா? ஒரு மாடு மூத்திரம் போயிலையா? சொல்லுங்க, அந்த மாதிரி இடத்த கண்டுபிடிச்சி ஆண்டவர் பேசினாரா? கிடையாதுங்க. இந்த இடத்த நான் பேசும்படிக்கு நான் தெரிந்து கொண்டபடியால், இந்த முள்செடியை நான் பேசுறதுக்காக நான் தெரிஞ்சதுனால இந்த பூமி பரிசுத்த பூமி, இவர் வந்ததுனால அது பரிசுத்தமாகிறது.
நீங்க பரிசுத்தமா இருந்ததுனால தேவன் வரல, தேவன் உங்களுக்குள்ள வந்ததுனால நீங்க யார் யானீங்க, அதனால தான் பரிசுத்த ஜாதின்னு சொன்னார். அது ரொம்ப யோக்கியமா இருந்தனால இல்லையா பரிசுத்த ஜாதி போய் சேரல, பரிசுத்த ஜாதின்னு சொல்றார்ல, பரிசுத்த ஜாதினா நான் உனக்காக எனக்காக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உன்னைய. ரொம்ப எளிமையாக சொல்ல போனால் உங்கள் பிரஷை வந்து உங்கள் வீட்டுக்கார் கூட விளக்க மாட்டார் உன் நல்ல குடும்பத்தில், சரி தெரியாது தப்பாக சமைச்சிக்கோ, ஏன்னா அது உங்களுக்குன்னு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டீங்க, அது அது பேர் தான் பரிசுத்தம். அதுக்கு ஆப்போசிட் அசுத்தம், அசுத்தம்னா நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அப்படி இல்லை அசுத்தம்னா இந்த பேனா வந்து அசுத்தம், இந்த பேனா வந்து அசுத்தம்னா அப்படி நீங்கள் உட்காந்துருக்கீங்களே, இந்த பாய் வந்து அசுத்தம், ஏன்னா அதில் யார் வேணால் உட்காரலாம், யார் வேணால் உட்காரலாம், அந்த ரோடு வந்து அசுத்தம் ஆண்டோடைய பார்வையில், என்னடாண்ணா அப்படியா இது வந்து பரிசுத்தம் அது வந்து அசுத்தம், ஏன்னா இது வந்து இளைய யாருக்கு இவர் பேர் என்ன ஜெயக்குமாருக்கு தான் இவர் சொந்தம், பக்கத்து வீட்டுக்கு நீங்கள் உட்கார முடியுமா இங்கே இது நீங்கள் இடிப்பீங்களா, ஏன்னா அது அவருக்குரியது. ரோடு வந்து அப்படி இல்லை நீங்கள் உட்காந்தா யாரும் எழுப்ப முடியாது, போலீஸ்காரம் வந்து எழுப்ப முடியாது இல்லையா, மற்றபடி எழுப்ப முடியாது, அது பொதுவானது. அப்போ பரிசுத்தத்துக்கு எதிர்ப்பதம் என்னன்னா பொதுவானது, அசுத்தம் என்றால் பொதுவானது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணின் வருதே அப்படின்னு என்ன அர்த்தங்க, கெடா ஆட்டுக்கடாவோட ரத்தம் ஒன்று தான், இயேசுவோட ரத்தமும் ஒன்று தான் நினைக்கிறான், ஹடா பாவிகளா இந்த அளவு கடா சீப்பாக வச்சிட்டீங்க அப்படி அல்லடா என்று சொல்லி என்னங்க வெளியேற பெற்ற ரத்தம். அப்போ அசுத்தம்னு சொல்லும்போது நீங்கள் என்ன அதான் சொல்லுவார், அந்த கான்டெக்ஸ்டே நமக்கு இன்னும் புரியல, நீ நிற்கிற பூமி பரிசுத்தமானது, இன்னைக்கு நம்ம எப்படி பரிசுத்தமானு உங்களுக்கு புரியல, அவர் நம்மை தெரிந்து கொண்டபடினால் நம்ம இப்போ என்னவா ஆயிட்டோம், நம்ம பரிசுத்தமாக இருந்தனால் அவர் நமக்குள்ள வரல, அவர் வந்ததுனால நம்ம யார் ஆயிட்டோம், பரிசுத்தமாயிட்டோம். இன்னமும் நம்ம ரொம்ப எப்படியோ தப்பு தண்டெல்லாம் விட்டுட்டு அப்படியே வெள்ள பட்டினோடனே பல பலன்னு வந்துட்டேன் நினச்சிட்டு இருக்கிறோம், அதெல்லாம் கிடையாது, மாறுறதுக்காக தேவன் கூட்டி வந்து விட்டுருக்கிறார், நாயை கழுவி வீட்டில் வச்சிருக்கிறார், அவ்வளோதான் குளிப்பாட்டி வீட்டில் வச்சிருக்க, நீ நாயமாக தான் இருப்போம் அப்படி. அப்போ என்ன காரியம் நடக்குது, அப்போ அப்பா புள்ளன்னு ஏன் சொன்னார், ஏசுனா அதில் ஒரு இடத்துல தன்னை பிதா நான் பிதாவை வந்து அப்பான்னு சொல்லிட்டார், அவர் ஒரு தடவை கல்லறிஞ்சு போனதுக்கு காரணம் என்னன்னா, நான் அவருடைய புள்ளன்னு சொன்னார், இது ஒன்று தான் சொன்னார், உடனே கல்லெடுத்துக்கிட்டாங்கல்ல, எப்படி நீ வந்து பிதாவை கொண்டே சமப்படுத்தலாம், பிதாவுக்கு உங்களை சமப்படுத்தலாம் அடிக்கடி சொல்லியிருக்கேன். சரி, ஏசுநாதர் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போதே முதல் வரி என்ன சொன்ன சொல்லி கொடுத்தாருங்க, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பரமபிதாவேன்னு சொன்னார் பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க இல்லைங்களா, யூதர்களால் ஜீர்ணிக்க முடியாத ஒரு உண்மை. இன்னைக்கு நம்ம சர்வசாதாரணமாக சொல்லிட்டோம், பிதான்னு சொல்லிட்டு இருக்கிறோம், கேஷுவலாக பேசுகிறோம், ஆ பிதாவே அப்படிங்கிறோம், இதெல்லாம் யூதர்கிட்ட போய் நீங்கள் சொல்ல முடியாது, யூதர்லாம் இன்னால் வரைக்கும் ஏற்றுக்கொள்ளலை அவரை பிதா என்று, ஏன் ஏற்றுக்கொள்ளலைன்னா அவர் பிதானா நீ பையனா, அப்போ நீ அவர் ஒன்றா அவர் மடியில் உட்காருவியா நீ அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் அவங்க பார்க்குறாங்க. அப்போ அவர் தன்னை ஏன் பிதான்னு சொன்னார், இயேசுவை ஏன் குமாரன்னு சொன்னார், ஏன் அதுக்கு ஒரு பேர் வைக்கல, ஜிங்கிள் பங்கிள்னு பேர் வச்சுருக்காங்கல்ல வைக்கல, அவருக்கே பேர் வச்சுக்கலாம், நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன், அவருக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சா நல்லா இருக்குமே நானே யோசிக்கிறேன், முடியல, அவர் என்ன பேர் சொன்னாலும் எல்ஷடாய் அப்படின்னு சொன்னான்னா சர்வ வளமுடைய தேவன் அப்படிங்கிற மீனிங்ல அவர் பேசுறாரு வழியே, மற்றபடி அவருக்கு ஒரு பேர் ஒன்று வச்சுக்கல. ரைட், அப்போ பிதா குமாரன் அப்படின்னு சொல்லும் பொழுது எதுக்காக தான், சரி ஒரு அவுட்லைன் மாதிரி தான் சும்மா சொல்கிறேன், இயேசுநாதர் யார் அப்படின்னா மனுக்குலத்தினுடைய பிரதிநிதி. ஆமாம், இது எனக்கு பிரஜையா ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லலாம், மனுக்குலத்தினுடைய பிரதிநிதி, இன்னும் மனுக்குலத்தினுடைய பிரதிநிதினு சொல்கிறத விட பிள்ளைகளுடைய பிரதிநிதி, பிள்ளைகளுடைய பிரதிநிதி, குமாரர்களுடைய பிரதிநிதி, ஆதாம் தான் ஃபஸ்ட்டு சன் அப்படின்னு லூக்காவில் சொல்கிறார், ஆதாம் தான் முதல் குமாரன், ஓகே இயேசுக்கு ரெண்டாம் குமாரன் ஆதாம்னு பேர் இருக்குதா, ஆ ஆமாம், ஏன் அதை அதை சம்மந்தப்படுத்துறதுக்காக தான் அந்த லிங்க் பண்ணுறார், முதல் குமாரன் ரெண்டாவது குமாரன், அப்போ குமாரனை தேவன் உருவாக்கினார், அப்போ குமாரன் தப்பு பண்ணுவான்னு தெரிஞ்சு போச்சு, இப்போ குமாரன் தோத்துட்டான், நான் இதை வந்து இவருக்கு கிஃப்ட் கொடுக்குறேன், என்ன கொடுக்குறேன் கிஃப்ட் கொடுக்குறேன், இவர் தூக்கி 30 காசு வித்துட்டார், அதை சும்மா சொல்கிறேன் வார்த்தைக்கு, இப்போ நான் போய் அதை கொடுறான்னு கேட்க முடியுமா, கரெக்டாக சொல்லுங்கள், முடியாது, நான் இவர்கிட்டே கேட்க முடியாது, இவர்கிட்டே, ஏன்னா நான் கொடுத்தது கிஃப்ட்டு, இந்த இப்போ கடவுள் ஆதாமுக்கு கொடுத்த அத்தனை அதிகாரத்தையும், கிரிக்கெட்டில் டக் அவுட்னா யார் விளக்கம் சொல்கிறீங்க, கிரிக்கெட் தெரிஞ்சவங்க சொல்லுங்களேன், டக் அவுட்னா என்ன அர்த்தங்க, அப்படின்னா என்னது தெரியாதா, ஃபஸ்ட்டு ஓவரில் ஃபஸ்ட்டு பாலில் டக்குன்னு போயிடுறதுக்கு பேர் டக் அவுட்,
அந்த மாதிரி ஐயா என்ன ஆயிட்டாருன்னா டக் அவுட் ஆயிட்டாரு. என் புள்ள யாருன்னு நிரூபிக்கலான்னு வந்தாரு, ஆனால் ஐயா எடுத்தோடனே அவுட் ஆகிட்டு வெளியே போயிட்டார். ஃபீல்டு அவுட் வெளியே போனதோ ஐயா ஏதேன் தொட்டு வெளியே வந்துட்டார். இப்போ பையன் தோத்துட்டான், இவையெல்லாம் ஆண்டு கொள்ளுங்கன்னு சொன்னார், இவன் ஆளுகை செய்யலை, எல்லாத்தையும் விட்டுட்டான். சாத்தானியும் சேர்த்தா ஆளுகை செய்ய சொன்னார், எல்லாம் விட்டுட்டான், விட்டுட்டு போயாச்சு. இப்போ கத்தர் நினச்சாருன்னா, இப்போ நான் வந்து போலீஸ்காரர், இவர் என் பையன், இவர் போய் சூதாடி 10 ரூபாய்க்கு தோத்துட்டார், போது பந்தயம் வச்சு விளையாண்டு தோத்துட்டார். இப்போ நான் போய் அவன்கிட்ட போய்ட்டு ஏய் குடுறா அப்படின்னு கேட்டால் அவன் தரவனை தரமாட்டானா? நான் இன்ஸ்பெக்டர் நான். ஆனால் அது நியாயமா? அது நியாயம் இல்லை, அது அநியாயம். கத்தர் உயிர் போனாலும் அநியாயம் சொல்கிறார். தேவனால் எல்லாம் கூடுங்களா? ஆ, அதே பைபிள் தேவனால் ஒன்று கூடாதுன்னு சொல்லியிருக்குது, நீங்கள் கூடுங்கிறீங்க. தேவனால் கூடாதது ஒன்று சொல்லுங்கள். சரி, தேவனால் பொய் உரைக்க முடியாது, தேவனால் அநியாயம் செய்ய முடியாது, தேவனால் பாவம் செய்ய முடியாது, இப்படியே போயிட்டே இருக்கும். சரி விட்டுருங்க, புரியதுக்காக சொல்ல வரேன். உங்களுக்கு கூடாதுன்னா அப்படி எல்லாம் கூடாது, அப்படியே அப்படி யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. சரி, ரைட்டு இருக்கட்டும். கடைசியான சொன்ன இதுக்கு முன்னாடி ஆதாம் தோத்துட்டான், டக் அவுட் ஆகிட்டான். இப்போ ஆண்டர் என்ன செஞ்சார்? இப்போ மறுபடியும் பிறக்க வேண்டும். வேற எவனை போட்டாலும் தோத்துக்கிட்டு தான் இருப்பான், நல்லா கவனிங்க. யாரை போட்டாலும் தோத்துக்கிட்டு தான் இருப்பான், ஏன்னா அவனுடைய வித்தில் பாவம் கலந்துருச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்தவன் ஜெயிக்க முடியாது. இனிமே பிறக்கணும்னா திரும்பி பாவம் இல்லாமல் ஒருத்தன் பிறந்தாதான் கேம் கரெக்டாக இருக்கும். இப்போ பாவம், அதனால தான் இப்போ ஆண்டவர் ஏன் வந்து ஒரு பெண்ணோட வயிற்றில் பிறந்தார், ஏன் ஒரு ஆணோட சம்மந்தப்பட்டு குழந்தையாக மாறல அப்படின்னா, ஆண்டவருக்கு ஏன் ரைட்ஸ் இல்லையானா, கட்டாயமாக ரைட்ஸ் இருக்குது. ஆதாமை மண்ணினால் உருவாக்குவதற்கு தேவனுக்கு அதிகாரம் இருக்குதா? அதே போலவே ஒருத்தனை உருவாக்கலாம், ஆனால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு பெண்ணின் வயிற்றில் மட்டும் ஒரு தும்மனாக்கும் ஜூப ரொம்ப போட்டு மண்டையை போட்டு குழப்பிவனா பசங்களை? சரி, திடீர்னு இங்கே வந்து ஒரு இயேசுனா இருக்கும், மண்ணிலேருந்து ஊதி இயேசு உண்டாக்குனா வச்சுக்கோங்களேன், எவனா நம்புவானா? நம்ப மாட்டான். இந்த கதைலாம் வேறையாக போய் சொல்லு, நடக்கவே நடக்காதுன்றோம். அதனால ஒரு பெண்ணின் வயிற்றில் வந்தார். பெண்ணின் வயிற்றில் பிறப்பதற்கு தேவனுக்கு அதிகாரம் இருக்குதா? இருக்குது, அவர் கடவுள், ரைட்டுங்களா? அப்போ கடவுளால் ஏன் எதுக்காக இப்போ இயேசுனுடைய வந்த மெயின் பர்பஸ் என்னன்னா, மனுக்குலம் இழந்து போன அந்த ஆசீர்வாதங்களை திரும்பவும் மனிதனுக்கு என்ன செய்யணும்? நம்ம கொடுக்கணும். அப்போ எப்படி தான் பெறணும் அப்படின்னா, மனுஷன் இழந்ததை மனுஷன்தான் பெற்றுக்கொள்ள முடியும். மனுஷன் யார்கிட்ட தோத்தானோ அதே மனுஷனாக பிறந்து அவனை ஜெயிச்சா தான் ஜெயிக்க முடியும். இதுதான் லா, இதுதான் விதி. இந்த விதிப்படி இறங்கணும். இப்போ யார் இறங்கணும்? ஒரு கேள்வி, யார் தான் இறங்கணும்? கடவுளை இறங்கினாலும் ஒழிய கதைக்கு ஆகாது, ரைட்டுங்களா? இப்போ கடவுளே மனுஷனாக இறங்கும்போது இப்போ அவருக்கு வச்ச பேர் தான் குமாரன். ஏன் வச்சாருன்னா, இப்போ குமாரன் வேற இல்லை, பிதா வேற இல்லை, ஒரே தேவன் தான். கர்த்தராக இயேசுன்னு சொல்கிறீங்களே, இவர் அவர் தான் இவர் ஆனால் இங்கே மனுஷனாய் பிறக்கும் பொழுது ஒரு சொட்டு தெய்வீகத்தை கூட எடுத்துக்கொண்டு வரக்கூடாது. ஒலிம்பிக்கில் போயிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் ஓடக்கூடாது. அதுபோல் கடவுள் மனிதனாய் பிறக்கும் போது கொஞ்சோண்டு தெய்வீகத்தை வச்சா கூட ஜெயிச்சிடலாம் பிசாசை. முடியுமா முடியாதா? இப்போ நான் பேசுறது புரியுங்களா? தெய்வீகத்தை கொஞ்சோண்டு ஏசு ஒட்ட வச்சுக்கிட்டாருன்னா பிசாசு ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அப்படி ஜெயிக்கிறது நியாயம் கிடையாது. அது நீங்கள் கம்முனாலும் பேய் ஒத்துக்க மாட்டான். ஏய், நீ தெய்வத்தை உள்ள வச்சுட்டான், ஒத்துக்க மாட்டேன், ஃபவுல் கேம்ன்றுவான், விசில் ஊற்றிடுவான், பெனல்ட்டி போட்டுருவான், அதெல்லாம் தப்புன்றுவான். அதனால் அப்படி ஆண்டவர் வரலை. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? முழுக்க முழுக்க தன்னை மனிதனாக மாற்றிக்கொண்டார். யார் தான் மாற்றினாரு? மாற்றிக்கொள்ளும் பொழுது அப்போ அவர் ஏன் குமாரன்னு பேர் வச்சார்னா, குமாரனுக்கு புத்தி தெரியணுங்கிறதுக்காக. நம்ம தான் குமாரர்கள். ஹலோ, நம்ம யாருங்க? இப்போ குமாரர்களுடைய பிரதிநிதியாக இப்போ யார் வரா? குமாரன் வருகிறார். தேவன் தான் வராருங்க, தேவன் தான் இயேசுவா வந்தார். ஆனால் இயேசுவா இந்த பூமியில் இருக்கும்போது அவர் யார் இல்லை? தேவன் இல்லை. ஆமாம், எங்கே நீங்கள் இயேசுன்னு பார்த்தாலும் குமாரன் சொன்னால் கூட ஒத்துக்குவேன், இயேசுன்னு சொன்னால் ஒத்துக்கவே மாட்டேன் தேவன்ட்டு இந்த இடத்துல. ஏன்னா தெய்வீக மற்ற 100% மனுஷனா ஏன் இறங்கி வந்தார்னா, ஆமான் மனுஷன் தோத்ததை மனுஷனா வாங்கி தரணும், என் புள்ள தோத்ததை புள்ளதான் வாங்கி தரணும் அப்படின்ட்டு இவரு என்ன செஞ்சாரு? புள்ளையா வந்தாரு. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்? அவர் அப்பா இவர் புள்ள நினைச்சுக்கிட்டோம். அவர் அப்பா அவர் புள்ள இல்லை, அவரு தான் அப்பா, அவர் அப்பாவும் பிள்ளையும் ஒண்ணுதான். 100% காட், ரைட்டுங்களா? அப்படிதான் விளங்கிக் கொள்ள முடியும், அப்படிதான் விளங்கிக்கணும். ரெண்டாவது திருத்தத்துவத்தை நாங்கள், அதாவது நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டால் தான் நமக்கு புரியாமல் இருக்கும். இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இவர் வந்தார், இவர் யார்? இவர் ரெண்டாவது கடவுள்லாம் கிடையாது, இருக்கிறது ஒரே ஒரு கடவுள் தான். எத்தனை சுட்டு போட்டாலும் ஒரு கடவுள் தான், ரைட்டுங்களா? நான் வந்து இப்போ உங்களுக்கு பாஸ்டாக நிற்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு புள்ள, என் பொண்டாட்டிக்கு புருஷன்,
மூணு பேர் வெவ்வேறு ஆளானாலா? இல்லை இல்லை, மூணு பேர் ஒரே ஆள் தான். மூணு பேர் ஒரே ஆள் தான். இதே போல் தான் தேவன் அப்படி மூணு ரோலில் அவர் வேலை செஞ்சார் ஒழிய மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ பரிசுத்தா வினருக்கு பேரில் செயல்பட்டு இருக்கார். மூணு கலந்த மாதிரி அவர் இருக்கிறார். சரி, ரைட் இருக்கட்டுங்க. அப்போ இந்த இந்த கோணத்தில் தான் அவர் அவர் குமாரனாக வெளிப்பட்டார். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா அவர் அப்பா ஒரு பிள்ளை. இப்போ யார் மனுஷனா? இப்போ தேவன் வந்து ஏசையால் வாசிச்சிருக்கிறோம், அவர் ஆதியில் அந்தத்தை வைத்தவரம். அவர் ஆதியில் அவருக்கெல்லாம் தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்போ மனுஷன் தப்புணுவான்னு தெரியுமா தெரியாது அவருக்கு? தெரியும். அப்போ தப்புக்கு மீட்கிறதுக்கு வேறு வழியே இல்லை, நான் தான் போயானு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்போ என்ன செஞ்சிட்டாரு? அப்போவே உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தன்னை ரெண்டாக பிரித்து கொண்டு குமாரன்களை பேரில் வச்சுக்கிட்டு அவர் நம் மனிதனுடைய மீட்புக்காக என்னென்ன செய்யணுமோ எல்லாமே பரலோகத்திலே அவர் செஞ்சு முடிச்சிட்ட மாதிரி தான் கதை சொல்லுது. நம்ம எவ்வளவு கதை சொல்லுது, அங்கேயே எல்லாத்தையும் கத்தர் முடிச்சிட்டாரு. ஆதியிலே செல்லப்பிள்ளையாக இருந்தார்னா அது ஞானத்தை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. அங்கேயே தேவன் தம்முடைய திட்டத்தை வைத்து விட்டார். தான் குமாரனாக போய் தான் மீட்டெடுத்து ஆகணுங்கிற திட்டத்தை தேவன் ஆதியிலே கொண்டு வந்துட்டாரு அப்படிங்கிறதுக்காக தான் தேவன் அப்படி சொல்கிறார். அவர் அப்பா நம்ம புள்ள அப்படின்னா இயேசு நமக்கு அண்ணன் ஏன் சொன்னார் அப்படின்னா, அண்ணனுக்கு என்னென்ன சொத்து இருக்குதோ அதெல்லாம் யாருக்கு வரும்? தம்பிக்கு வரும். அதுக்காக அண்ணனுக்கு அண்ணனால் என்னென்ன செய்ய முடியுதோ அதை நீ செய்வே அப்படிங்கிற கோணத்தினால தான் அவர் அண்ணன்னு சொன்னார். நமக்கு நம்ம இன்னும் தெய்வங்கிற கோணத்திலே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பாருங்க, நான் வேணான்னு சொல்லலை. ஆண்டவர் எந்த நோக்கத்துக்காக அவரை புள்ளன்னு சொன்னாரோ அந்த நோக்கத்தை நீங்கள் தவற விட்டுறீங்களே. என்னங்கய்யா, அவரை எதுக்கு அவர் குமாரன் சொன்னார்? நீங்களும் குமாரன் தானே? குமார். அப்போ குமாரனுக்கு என்னென்ன, குமாரனால் என்னென்னலாம் முடியும், குமாரனுக்கு நான் என்னென்னலாம் தந்திருக்கிறேன் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்கு தான் முதலாதாம் விட்டுட்டான், ரெண்டாம் மாதம் ப்ரூஃப் பண்ணுறார். முதலாம் மாதம் இருந்திருந்தா அந்த முதலாம் மாதம் தோக்காமல் இருந்திருந்தான்னா இந்த இயேசு என்னென்ன செஞ்சாரோ அத்தனை அவன் செஞ்சிருப்பான். ஹலோ, அத்தனை அவன் என்ன செஞ்சிருப்பான் அதை நீங்கள் உங்களுக்கு தெரியாததுனால அவன் டக் அவுட்டானாலும் உங்களுக்கு தெரியல. இப்போ ரெண்டாவது இயேசுவை விட்டு காமிக்கிறார். நீங்கள் மறுபடியும் இயேசுவை கடவுளாக நீங்கள் கண்ணோட்டில் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் அங்கேயும் மிஸ் பண்ணுறீங்க. அவர் அண்ணனாக பார்த்தா தான் லாஜிக் புரியும். நீங்கள் திரும்ப திரும்ப கடவுளாக கடவுளாகவே நீங்கள் மத்தேயு மார்க்கை வாசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கதைக்கு ஆகாது. இயேசுவை கடவுளுங்கிற கண்ணோட்டத்தில் மத்தேயு மார்க் லூக்கா யோவான் என்ன செய்யுங்க, தயவுசெய்து வாசிக்காதீங்க, உங்களுடைய பிரதிநிதியாக பாருங்கள். ரட்சிப்புன்னு கேட்டால் இன்னும் தமாசு. ரட்சிப்புனா என்னங்க அப்படின்னு கேட்டால், ரட்சிக்கப்பட்ட பிறகு ஞான ஸ்நானம் தெரிஞ்சவங்க சொல்லாதீங்க பாஸ் ஐயா, நம்ம தம் கட்டுட்டு என் செய்தியை கேட்காதவங்க யாரும் பேசுங்க. மனந்திரும ரட்சிக்கப்பட்ட பிறகு ஞானஸ்தானமா, ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் ரட்சிப்பான்? தெரிஞ்சதை பேசுவோம், சரி பண்ணிக்குவோம். ஆ ஐயா, இப்போ என்ன போடு போடுற வேற ஆண்டவரே சிரிச்சிருப்பார். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன், இவர் மாத்தி சொல்றாரு, ஞானஸ்தானம் பெற்று எடுத்த பிறகு ரட்சிக்கப்பட்ட பின்பு ஞானஸ்தானம் எடுத்தவன் அசனம் இல்லையே. ஏன்னா ரட்சிப்புக்கு அர்த்தம் தெரியல. நம்ம என்ன ரட்சிப்புனு நினைச்சுக்கிட்டோம், மனம் திரும்புதலுக்கு பேர் ரட்சிப்புன்னு வச்சுக்கிட்டீங்க. ரட்சிப்பு தகராறு, நமக்கு ரட்சிப்பே தகராறு தான். ரட்சிப்பை புரிஞ்சுக்கிட்டா தான் ரட்சிப்பு நித்தியமானதா தற்காலிகமானதான்னு உங்களுக்கு தெரியும். நம்ம என்ன கேள்வி கேட்குறோம், இப்போ ஒரு இப்போ கூட ஒரு கேள்வி வரோம், கிளம்புவீங்க, ரட்சிக்கப்பட்டன பின்மாறி போக வாய்ப்பு இருக்கா இல்லைங்களா சொல்லுங்க. பாஸ்டர் அம்மாலாம் பேசுங்க, பாஸ்டர் அம்மா வந்திருந்தால் பேசுங்க, பாஸ்டர் வந்தால் பேசுங்க, விசுவாசிகள் பேசுறதையும் பரவாயில்ல. பட்டம் வந்தால் பின்மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இவரே பின்மாறி போயிட்டார்னு நினைக்கிறீங்களா? என் பசங்க அதை கேட்டு கேட்டு இவரும் பின்மாறி போயிட்டாரு. அப்புறம் யூதாஸ் கரைத்து போயிட்டானே, அப்படி போடு பார்த்தீங்களா? அதான் விஷயம். பரம ஈவ ருசி பார்க்கலாம், அற்புதங்களை கண்டிருக்கலாம், ஐயா ரட்சிக்கப்படலை. அதான் அந்த யூதருக்கு ரட்சிப்பு இல்லையா, என்ன செய்யலாம்? யூதருக்கு ரட்சிப்பு இல்லை. இல்லை, நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், ரட்சிப்புனா கட்சிப்புமா நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். வந்தால் எப்போனா வாங்கிக்கலாம், எப்போனா தொலைச்சிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ரட்சிப்புனுடைய அர்த்தம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்களேன். இப்போ எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள், ரட்சிப்புன்னு சொல்லிட்டு ஆந்திராவில் போயிட்டு 20ஆம் தேதி பேச போகிறேன். அப்போ வந்து நான் என்ன பேசணும்னு சொல்லும்போது ரட்சிப்புன்னு சொல்லிட்டேன், ரட்சிப்பை பற்றி பேசணும். ஏன்னா ரட்சிப்புனா என்ன அப்படின்னே அவங்களுக்கு என்ன செய்யறதில்லை, தெரியறது கிடையாது. ரட்சிப்புனா என்னங்க? ஆ, ஏழு கூட சொல்லலாம். சிபிஎம்ல கடைசி ஆண்டோடைய வரிகளை போகிறதுல ரட்சிப்புங்கிறான்.
ஒரு நிமிஷம் ஐயா, ஒரு நிமிஷம். ஆர்குமெண்ட் எடுத்து ஆர்குமெண்ட் போயிட்டே இருக்கான். கவனிங்களே, சரீரம் மீட்பாகிய ரட்சிப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. ரட்சிப்பு என்ற வார்த்தையினுடைய பொருள் ஜோசோ. ஜோசோ என்றால் விடுதலைன்னு அர்த்தம், அவ்வளோதான். அது அந்த அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை கூட உன் விசுவாசம் உன்னை அந்த இடத்துல இருந்து ரட்சிப்பு என்று சொன்னது. நீங்க நினைக்கிற அந்த ரட்சிப்பு அல்ல, வியாதியிலிருந்து வெளியே வந்தது. ஆண்டவருடைய வரிகளை போகும்போது இந்த பாடுகளெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆண்டவர்கிட்ட போகிறதுனால இந்த இந்த வேஷத்துலேருந்து நமக்கு விடுதலை கிடைக்குதுன்னு சொன்னார். நாம் பேசுகிற ரட்சிப்பு, அது ரட்சிப்புங்கிற வேடை வச்சு 1000 பேசலாம் ஐயா, 88 பேசலாம். இப்போ கூட உங்களுக்கு வியாதி வருதுன்னா, உங்களுக்கு அந்த சுகம் வந்துச்சுன்னா ரட்சிப்பு வந்துச்சுன்னு அர்த்தம். ஏன்னா வியாதிலேருந்து வெளியே வண்டி அர்த்தம். 10 லட்சம் ரூபா கடன் இருக்கிறீங்க, கடன் வந்து வெளியே வண்டிங்கன்னா கத்திரங்க ரட்சிதான் அர்த்தம். எதுலேருந்து? ஆனால் அவர் சொன்ன ரட்சிப்பு பாவத்திலிருந்து விடுதலையாக்கி ரட்சிக்கிறான்னு சொன்னார் பார்த்தீங்களா, அதுதான் ஒரிஜினல் ரட்சிப்பு. மற்றதெல்லாம் அந்த வேடை வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இயேசு என்றால் தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர், அந்த ரட்சிப்பு. இப்போ இந்த ரட்சிப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பாவத்தின் பிடியிலிருந்து, நரகத்தின் பிடியிலிருந்து கூட இல்லை, பாவத்தின் பிடியிலிருந்து ரட்சிக்கிறத ரட்சிப்புன்னு ஆண்டவர் சொல்கிறார். இருக்கட்டும். அப்போ உண்மையான ரட்சிப்புனா நான் சொன்ன எல்லாரும் ஒத்துக்கூடிய ரட்சிப்போ ரட்சிப்பை சொல்கிறேன். என்ன, நரகத்துக்கு போகாமல் தப்பிக்கிறதுக்கு பேர் தான் என்னங்க, அதுதான் ரட்சிப்பு. இதுதான் பிரதான ரட்சிப்பு. எல்லாமே காரியம்தான், ஆனால் கடைசியாக காரியம் ஊதுறீங்கள, அதுதான் பெரிய காரியம்னு சொல்கிறீங்களே சங்க ஊதும்போது. அது மாதிரி எல்லாம் தான் காரியம், அதுபோல் எல்லாமே ரட்சிப்பு தான். ஆனால் ரட்சிப்பில் எது முக்கியமான ரட்சிப்பு என்று சொன்னால், அந்த மெயின் பேசிக் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ரட்சிப்பு. நரகத்துலேருந்து நீங்கள் தப்பிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ஒரிஜினல் ரட்சிப்பு. அதை வச்சு நீங்கள் அர்த்தம் தெரியாமல் தான் சண்டை போட்டுருக்கிறீங்க. சரி, போகலாம், தப்பு கிடையாது. அந்த ரட்சிப்பு நமக்கு, அந்த ரட்சிப்பை நம்ம எப்படி பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, நான் ஃபேஸ்புக்கில் ஒன்று போட்டிருக்கிறேன். என்ன போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ரட்சிக்கப்பட்டதே அறிவதே ரட்சிப்பு. பிரதரை சொல்லுங்கள், கஷ்டம் நான் சொல்கிறதெல்லாம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அர்த்தம் புரியாம இருக்கும். அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும், அர்த்தம் தெரியலன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனங்க ரட்சிக்கப்பட்டதை அறிவதே ரட்சிப்பு அப்படின்னா என்ன, ஏன் எந்த அர்த்தத்தில் சொல்கிறேன்? சரி, இப்போ நீ அதை புரிஞ்சதுக்காக சொல்ல வரேன். இங்கிலீஷில் மேலே போட்டிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ரோட்டில் போகிற ராமசாமி ரட்சிக்கப்பட்டாரா? ஐயா இல்லைன்ட்டார். இப்போ அவன் ரட்சிப்புக்காக இயேசு சேனசேனுக்கு வந்து இறங்கி மனிதனாய் பிறந்து ரத்தம் சிந்தி திரும்பி சிலுவை தூக்கி திரும்ப அடிபட்டு திரும்பி சாகணுமா? அப்புறம் என்ன சொல்றீங்க? இப்படி பாவங்களுக்காக இல்ல, சர்வலோகத்தின் பாவங்களுக்காக என்ன? ஆமா ஐயா, இப்போ அவன் ரட்சிக்கப்படலன்னு சொன்னீங்களே, எல்லாத்துக்கும் ரட்சிப்பு கொடுத்துட்டாரு, அவங்க ஏற்றுக்கொள்ளுவேன். பாத்தீங்களா, இல்லை இதுதான், இதுவே நமக்கு இன்னும் தடுமாறிட்டு கூடாது இல்ல. இன்னைக்கு நீங்க ஏன் வியாதியில் இருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு ஏன் உலகத்தான் ரட்சிக்கப்படலையோ அதே காரணம் நீங்க வியாதியில் இருக்கிறீங்க, ஏழையா இருக்கிறீங்க. அவ ஏன் ரட்சிக்கப்படல? அவனுடைய ரட்சிப்புக்காக ஆண்டவர் சுண்டு விரல கூட ஆட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சொல்ல போனா அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் சொல்ற கோணத்தை பொறுமையா கேட்டதா புரியும். அவனை தேவன் மீட்டு விட்டார், அவனுக்கு கிரயம் செலுத்தப்பட்டு விட்டது, எல்லாம் முடிந்து விட்டது. இப்ப இவனுக்கு இருக்கிற வேலை என்னடான்னா, நான் வெளியே வந்துட்டேன்னு தெரியாதனாலதான் உள்ளுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிறான். அவன் விடுவிக்கப்பட்டான், அவன் ரட்சிக்கப்பட்டான். அதனாலதான் சொன்னேன், இயேசு யாருன்னு தெரியணும். இயேசு மனு குலத்தினுடைய பிரதிநிதி. இதை மட்டும் மனதில் வச்சுக்கிட்டா உங்களுக்கு அறிவு புரியும். இயேசு யாருங்க? முதலாவது மனுஷன்ல இருந்து கடைசி மனுஷன் வரைக்கும் அந்த அத்தனை மனு குலத்துக்கும், ஆதாமில் இருந்து இயேசு வரைக்கும் ஒரு கட்டு கட்டுறாரு. அது முதலாம் ஆதாமோட வம்சம். இயேசுல இருந்து பின்னாடி வர அத்தனை பேர் ரெண்டாவது கட்டு, அது ரெண்டாம் ஆதாமோட வம்சமா போயிடுச்சுப்ப. இந்த ரெண்டாம் ஆதாம் வந்தாரு பாத்தீங்களா, வந்தாரு மனுக்குலத்தினுடைய பிரதிநிதியா வந்தாரு, செத்தாரு, அடக்கம் பண்ணப்பட்டாரு, நரகத்துக்கு போனாருன்னா உங்களுக்கு அதுவும் புரியல. பாவத்தின் சம்பளம் மரணம்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிலுவில் அடிபட்டு செத்ததை நீங்கள் எண்ணுகிறீர்கள். நாய்க்கு கூட தான் சாவு வருது, அந்த சாவை சொல்லல. பாவத்தின் சம்பளம் மரணம் என்றால் அந்த மரணமா? இல்ல, நரகத்துக்கு போனியே அக்னியும் கந்தகம் பெறுகின்ற அந்த ரெண்டாம் மரணம் தான் ஒரிஜினல் டெத், செகண்ட் டெத், இட்டர்னல் டெத், நித்திய நர மரணம் அது. அப்ப பாவத்தின் சம்பளம் அதுன்னா இயேசு எங்க தான் போயாவணும், எங்க தான் போயாவணுங்க? எனக்கு கஷ்டமா இருக்கா? எங்க பாவத்தின் சம்பளம் மரணமா? ரட்சிக்கப்படும் தான் போதும், ரொம்ப பெரிய அறிவுல வேணும். பாவத்தின் சம்பளம் மரணமா? மரணம்னா இந்த சிறுவை மரணம் அல்ல, இந்த மரணம் எல்லாத்துக்குமே வரும். பக்கத்துல திருடுங்க தான் சேர்த்தான்,
அந்த மரணம் சொல்ல அதெல்லாம் உனக்கு உன் பாவத்துக்கு என் பாவத்துக்கு தண்டனை இதோட முடிஞ்சு போல, இந்த சவுக்கிலேயே முடிஞ்சு போல, இதென்ன ஜுஜிபி. அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் உள்ளுக்குள்ள போயிட்டு வந்த ஐயா, அங்கதான் இருக்கு விஷயம். ஏன் பாருங்க, ஒரு ரகசியம் சொல்றேன் பாருங்க. ரட்சிப்புக்கு டெஃபினிஷன் ரோமர் 10:10 சொல்லும் போது என்ன சொல்றாங்க, 10:10 சொல்லுங்க யாரை பார்க்காம. எதாங்க ஏன் அதை கரெக்டா சொல்லுங்க ஐயா, பாயிண்ட்டுக்கு வாங்க ஏன் பேசுங்க ஐயா. அதுதான் முக்கியமா வரேன். ஒரு நான் என்ன சொல்ல வரேன் கேக்குறீங்களா, இயேசு உயிர் தெழுந்தார் உயிர் தெழுந்தார்னு சொல்றீங்கல்ல, ரட்சிப்புல திருப்புறாரு. ஒரு சின்ன ட்விஸ்ட் தான் கண்டுபிடிச்சுக்கோங்க. உயிர் தெழுந்தார்னா நானா எழுந்திரிக்கிறதுங்க, என்னங்க எழுந்தார்னா என்ன அர்த்தம், எழுப்பினார்னா என்ன அர்த்தம், வித்தியாசம் இருக்கா இல்லைங்களா. அதான் விஷயம், எழுப்புறதுக்கு ரெண்டு பேர் வேணும், எழுந்திரிக்கிறதுக்கு ஒரு ஆள் போதும் இல்லைங்களா. உயிர் தெழுந்தார் அப்படிங்கிற வேட கூட ஆண்டவர் ஒரு சில இடத்துல இவன் பயன்படுத்துறாரு, அதுக்கும் சில அர்த்தங்கள் இருக்குது. தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார். ஏப்பா இவரு தான் கடவுளாச்சு, இவரே ஒருத்தர் எழுப்பணும். ஆமா ஒருத்தர் எழுப்பணும், ஏன்னா இப்ப அவர் போகும்போது மனுஷனாதான் உள்ளுக்குள்ள போனார். இவர் மனுஷனாதான் என்னங்க புரியுதுங்க. ஆமா ஆமா, அவர் மனுஷனாதான் உள்ளுக்குள்ள போனாரு, இப்ப அவர் ஒருத்தர் எழுப்பினாதான் வெளியே வர முடியும். அங்கதான் பிதா வேலை செய்யறாரு. இப்போ நரகத்துக்கு போற வரைக்கும் இவர் ஐயோமான் பயந்து தான் போறாரு, உள்ளுக்குள்ள போறாரு. இவரா வெளியே வர முடியாது, ஏனென்றால் இவர் மனுஷனாதான் உள்ளுக்குள்ள போறாரு. ஒப்புக்கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமானுகளாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இது தமிழ்ல தப்பா இருக்கு. நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்படவில்லை, நீதிமான்கள் ஆனதால் எழுப்பப்பட்டார். சரி எப்படின்னு சொல்றேன் கேளுங்க, சின்ன விஷயம் தான், உங்களுக்கு பார்க்கறதுக்கு உங்களுக்கு டீப் மீனிங் தெரியாதனால அப்படி பாக்குறீங்க. இப்ப ஜெயக்குமார் ஐயா வந்து கொலை பண்ணிட்டு 12 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு. இவருக்கு தண்டனை முடிஞ்சனால வெளியே வந்தாரா, வெளியே வந்ததுனால தண்டனை முடிஞ்சா, தண்டனை முடிஞ்சதுனால தான் வெளியே வர்றாரு. இப்ப தண்டனை முடிஞ்சிச்சா, முடிஞ்சாச்சு. அப்ப இயேசு கிறிஸ்து நரகத்துல போயிட்டு நமக்கு வேணுங்கிற எல்லா தண்டனையும் கர்த்தர் முடிச்சிட்டாரா, முடிச்சாச்சு. இப்ப தண்டனை முடிச்சதுக்கு உங்க தண்டனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவர் யாருடைய தண்டனை முடியாது, யாரோட தண்டனை, உங்களுடைய தண்டனை, எங்களுடைய தண்டனை. பாவத்தின் சம்பளம் மரணம் இருக்குதே, அந்த மரண தண்டனை போய் ஐயா அனுபவிச்சு முடிச்சாச்சுங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா. அப்ப ஜெயிலிருந்து வெளியே வர்றது போல மரணத்திலிருந்து உயிரோட எழுந்தார். அதாங்க நீதிமான்கள் ஆக்கப்பட்டதால், அந்த ஆக்கப்படுவதற்குங்கிற அந்த வேர்டு அப்படி போட்டிருக்குது. ஒப்பு கொடுக்க நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக இல்ல, ஆக்கப்பட்டதால்னு வச்சுக்கோங்களேன். நான் பார்த்து சொல்றேன், ஆக்கப்பட்டதால் நீங்க நீதி, அதாவது உங்க குற்றம் முடிந்தபடினால், அப்பதான் குற்றம் பற்றினால நீதிமன்றம் ஆகிறீங்க. உங்க தண்டனை முடிஞ்சிருச்சுங்க ஐயா, உங்களுக்கு இப்படி புரிய வைக்கிறேன். ஜெயக்குமார் கொலை பண்ணிட்டாரு, 12 வருஷம் ஜெயில இருந்தாரு, வெளியே வராரு. இல்ல வெளியே வரும்போது இவர் நிரபராதியா குற்றவாளியா, கரெக்டா சொல்லுங்க. நான் வெளியே வந்த பிறகு நிரபராதியா குற்றவாளியா, அவர் குற்றவாளி கிடையாதுல, அந்த வீடு தான் அங்க போடப்பட்டிருக்கு. அனுபவிச்சு முடிச்சாச்சு, இப்ப வெளியே வந்துட்டாரு, இப்ப இவர் குற்றவாளியா, இவர் குற்றவாளின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அதுக்குரிய தண்டனை பே பண்ணியாச்சு. இதுதான் சொல்றாரு, இப்ப நீதிமான் ஆக்கப்படுவதற்காக எழுந்திருக்கல, நீதிமான ஆக்கப்பட்டபடியால் தண்டனை முடிஞ்சுச்சுல, அப்பதான் ஜெயிலிருந்து வெளியே வர. உன் குற்றத்துக்குரிய தண்டனை முடிஞ்சதுக்கு அப்ப நல்லா வெளியே வந்த, நீ வெளியே வந்ததுனால நீ குற்றவாளி, நீ நிரபராதி இல்ல, நீ நிரபராதி ஆனாத என்ன செய்ய முடியும், 10 மணி வரைக்கும் உனக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணா 10 மணி வரைக்கும் நீ ஜெயில இருக்கணும், அதுக்கப்புறம் தான் உன் தண்டனை எல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்ல இல்ல இல்ல, அதான் தப்பு, வெளியே வந்ததுக்கு அப்புறம் கிடையாது, அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். கேளுங்க 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 கேளுங்க, 10 மணி வரைக்கும் கோர்ட்டு டைம் கொடுத்துருக்குது. இந்த 10 மணி வரைக்கும் ஒரு தண்டனை, 10 மணி வரைக்கும் ஒரு குற்றவாளி. இப்ப 10 தாண்டிருச்சு, 10:1, இப்ப இவர் யாரு இல்ல, இவர் எங்க இருக்கக்கூடாது, வெளியே பாப்பா. நீயே இருக்கு இருக்க முடியாது. இப்ப நான் ஏன் வெளியே விட்டேன், நீ நிரபராதி, நீ வெளியே விட்டதுனால நிரபராதி இல்ல, நீங்கள் நீதிமான் ஆக்கப்பட்டபடினால் அவர் எழுப்பப்பட்டார்.
பாவத்துக்கு தான் அவர் மரிக்கிறார். மரிச்சாச்சுங்க, எழுப்பினதுக்கு அப்புறம் நீதிமானமா? இல்ல இல்ல, மறித்த நீதிமல்ல, மறித்து அங்க நரகத்துல போய் மூணு நாள் இருந்து நம்ம தண்டனை வாங்குறாரு பாத்தீங்களா, அங்கதான் நம்ம பனிஷ்மெண்ட் ஃபுல் ஆகுது, ஃபுல்ஃபில் ஆகுது. அங்க நம்ம தண்டனை எல்லாம் முடிச்சாச்சு, முடிச்சதுனாலதான் அவர் அவர் வெளிவரார். வெளியே முடிஞ்சிருச்சுங்கிறதுக்கு அடையாளம்னா வெளியே உங்க இனிமே மனுக்குலத்துக்கு நரகம் கிடையாது, இதுதான் சுவிசேஷமையா. இனிமே மனுக்குலத்துல ஒரு பய கூட நரகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இதாங்க சுவிசேஷம், இதாங்க நற்செய்தி. இந்த செய்தியை தான் அவர் வெளியே தான் சுவிசேஷமா வெளியே வர்றார். இப்போ அது அதை நம்மளுக்கு ப்ரூஃப் தரணும் இல்லையா? இப்ப நீங்க 100 ரூபாய் கொடுத்துட்டீங்க, ரெசிப்ட் போட்டு தரணும் இல்லையா? அப்ப அது என்ன செஞ்சாலும் ஒரு ரெசிப்ட் அடிச்சு கொடுத்தது போல இவர் எந்த ஒரு 40 நாள் தரிசனம் தான் நான் உயிரோட வந்துட்டேன். அப்ப மனுக்குளத்துக்கு தானே நினைச்சிச்சு முடிஞ்சு போச்சு. அப்ப நீ செத்துட்டியா, நரகத்துக்கு போய் செத்துட்ட, அடக்கம் பண்ணப்பட்ட, உன்னுடைய பிரதிநிதியாக அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டயா? எங்கேயாவது அவரோடு கூட செத்தாய் வசனம் இருக்கா? அங்கதான் உங்களுக்கு ஒத்துக்கிறாரு. அது வரைக்கும் அவரா இருந்தாரு. இது ஒரு பெரிய டெக்னிக், இது ஒரு பெரிய ஞானம். சாகும் போது நம்மளை தூக்கிட்டு போல, நம்ம ஏற்கனவே செத்து போயிட்டோம் பாவத்துல. இப்ப கொண்டு போய் அடக்கம் பண்ணும் போது நம்மளுக்கு ஜாயின் பண்ணிட்டாரு, நரகத்துக்கு போகும்போது ஜாயின் பண்ணிட்டாரு, அவரோடு கூட எழுப்பப்பட்டதுல ஜாயின் பண்ணிட்டாரு, அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறத போய் ஜாயின் பண்ணிட்டாரு நம்ம. அப்படி 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 கொடுத்துட்டாரு. அதென்ன அவரோடு கூட, அவரோடு கூட, அவரோடு கூட என்ன அர்த்தம்னா, அவர் தான் மனுக்குலத்தினர் பிரதிநிதி, அவர் உட்கார்ந்து இருக்கிறது ஒண்ணுதான், நீ உட்கார்ந்து இருக்கிறதும் விஸ்வநாதன் ஆனந்த் தோக்கிறதும் ஒண்ணுதான், இந்தியா தோக்கிறதும் ஒண்ணுதான், அவரும் நீயும் ஒண்ணுதான். அவரோடு கூட, அவரோடு கூட தான் எங்க பாக்கணும், இங்க ரைட்லயா லெப்ட்லயா யோசிக்க கூடாது. அவரும் நீயும் ஒண்ணு, அவருடைய பிரதிநிதியாக இருக்கிறார். இப்பொழுது மனுக்குளம் உயிரோடு எழுந்து விட்டது, இதுக்கு பேர் தாங்க மறுபிறப்பு. இப்ப செத்து நீங்க எந்திரிக்கிறீங்க பாத்தீங்களா, இதுதான் மறுஜனனம், இதுதான் ரட்சிப்பு, இதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. இப்ப செத்து மறுபடியும் எழுந்திருச்சவன், மறுபடியும் பிறந்தவன் எப்படி பாவ வாழ்க்கைக்குள்ள போக முடியும், பாவத்துல வாழ முடியும்? இதுதான் ரோமர் 6 பேசுறாரு, எப்படா பாவத்துல வாழ முடியும், பைத்தியக்காரத்தான் பேசிட்டு இருக்கிறீங்க. நம்ம என்ன பாவம்னா, நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்கன்னா, பாவம்னா ஒரு கிரியையின் செயல். நான் பாருங்க, 52 தடவை பாவத்தை ஒரு இடப்பெயராக தேவன் பயன்படுத்துகிறார் ரோமர்ல மட்டும். ஒரே ஒரு இடத்துல தான் பாவம் செய்யறதுனால அப்படியானால் பாவம் செய்யலாமா அப்படின்னு பவுல் கேட்கிறாரு பாத்தீங்களா. அந்த ஒரு இடம் மட்டும்தான் ரோமர்ல வினை சொல்லாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது இவர் கேட்கிறார், பாவம் பெருகின இடத்துல கிருப பெரியிருக்குன்னு சொல்றீங்களே, அப்ப பாவம் செய்யலாமா அப்படின்னு கேட்கிற அந்த ஒரு இடம் தான் வினை சொல். மற்றபடி அவர் பாவம் பாவத்திலிருந்து நீங்க விடுதலையாக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு சொல்லும் பொழுதுலாம் அது ஒரு அனுபவம். நீங்க ஆதாமுக்கு பிள்ளையா போனதுனால நீங்க என்னவா போயிட்டீங்க, பாவியா? ரோமர் 5 அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல. முக்கியமான விஷயம், நம்ம பாவிகள் அல்ல. சரி, தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க, கொஞ்சம் பின்னாடி புரிஞ்சுக்கோங்க. ஆதாம் ஒருவன் தான் கிரியினால் பாவியானவன். முதலாம் ஆதாம் மட்டும்தான் கிரியினால பாவியானவன், இரண்டாம் ஆதாம் மட்டும்தான் கிரியினால நீதிமானவங்க. பாவிகள் ஆக்கப்பட்டோம். இயேசு பாவி அல்ல, பாவம் ஆக்கப்பட்டார். நசனம் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம பாவத்தை அவர் வாங்கிக்கிட்டதுனால அவர் பாவங்கிற பட்டத்தை அவர் சுமந்துக்கிட்டார். இதே போல ஆதாம் ஒருத்தன் தான் கிரியினால பாவியானா, நம்ம எல்லாம் அதுக்கு பிறந்ததுனால என்ன ஆனோம்? ஆதாமுக்கு பிறந்ததுனால பன்னிக்கு பிறந்தது, பன்னிக்குட்டியா வந்தது போல நான் பன்னிக்குட்டியா வந்தேன் ஒழிய மற்றபடி நான் நேச்சர் என்னது அப்படி கிடையாது. அதே போல இயேசுநாதர் ஒருத்தர் தான் கிரியினால யாராக்கப்பட்டார், நீதிமான் ஆக்கப்பட்டாங்க. பாவிகள் நிச்சயமா இல்ல, நான் ஏற்கனவே அங்கேயும் சொன்னேன் இங்கேயும் சொல்றேன், நம்ம எல்லாம் பாவம் செய்யற நீதிமான்கள், உலகத்தான் நீதி செய்யற பாவிகள். இதுல என்ன சீக்ரெட்னா, கண்டுபிடிச்சுக்கோங்க, விசுவாசம்தான் பரவாயில்ல. பாவிக்கும் பாவத்துக்கும் சம்பந்தம் இல்ல, சும்மா எழுதி வச்சுக்கோங்க வீட்டுல போய் எனக்காவது போய் யோசிங்க, இதெல்லாம் கட்டம் போட்டு வச்சுக்கோங்க. பாவிக்கும் பாவத்துக்கு சம்பந்தம் இல்ல, நீதிக்கும் நீதிமானுக்கும் சம்பந்தம் இல்ல, இத பாவத்துக்கு சம்பந்தம் கிடையாது. நீ பாவம் செஞ்சதுனால பாவி ஆகல, அது சொல்ல வரேன். ஒருத்த நிறைய பாவம் செஞ்சதுனால அவன் பாவியாக முடியாது, ஆதாமுக்கு பிறந்தனால தான் பாவியானான். நீங்க நீதி செஞ்சதுனால உட்காந்துருக்க யாரும் நீதி ஆகல, நீதிமான் ஆகல.
நீதிமான விசுவாசிட்டு நீதிமான ஏற்றுக்கொண்ட அப்படின்னால்தான் நீங்க என்ன ஆனீங்க, அவருக்கு பிறந்ததுனால தான் நீங்க நீதிமான ஆனீங்க. உட்கார்ந்துருக்கிற யாருமே கிரியினால் நீதிமானாக முடியாது. அப்ப நம்ம எல்லாம் பாவிகள் ஆக்கப்பட்டோம், இப்போ என்ன ஆக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ பழைய ரட்சிக்கப்படாத ஒருத்தர் இருக்கிறான், ஒரு பொய் கூட சொல்லலை. அவனை வேதம் என்ன சொல்லுது பாருங்க, நீதிமான்னு சொல்லுதா பாவின்னு சொல்லுதா? எனக்கு இவ்வளோ அநியாயமா இருக்குது, ஒரு பொய் கூட சொல்லுங்க பாவிதாங்க. ஏன்னா அது ஒரு ஸ்தானம், ஆதாமுக்கு நீ பிறந்ததுனால நீ அந்த ஸ்தான பெயர் ரெடிண்ணா. இப்போ ஆண்டு நினைஞ்சிட்டார்னா இதுதான் பாவம் இதுதான் நீதினா, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி இங்கே கொண்டு வந்து போட்டார் நம்மளை. இப்போ ஒரே இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற வேலையில் உங்கள் வீட்டில் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அதுதான் பவுல் சொல்கிறார், அதுக்கு தான் அந்த ஒப்பனை சொல்கிறார், பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீர்கள், இப்பொழுது நீங்கள் தேவனுக்கு அடிமைகள் ஆனீர்கள் அப்படின்னு ஒரு இடத்த மாற்றி மாற்றி பேசுகிறார் அவர். அந்த மனசில் அவர் எதை வச்சு பேசுகிறாருன்னா, ஒரு பாவத்தை ஒரு இடம் போலவும் நீதிமானை ஒரு இடத்தை போலவும் ஒப்பிட்டு கொண்டு உன்னை அங்கேருந்து தூக்கி இங்கே வச்சுருக்கிறேன். அப்போ நீ இங்கே வந்தோடனே அங்கே போக முடியுமா? ஒரே நேரத்தில் ரெண்டு இடத்துல இருக்க முடியாது. அப்படிங்கிறதுனால பவுல் பேசிட்டு போகிறார், ரோமர் ஆறில் பேசுகிறார், எப்படிப்பா பாவத்தில் நிலைத்திருக்க முடியும், முடியாது. நான் தான் உன் இடம் மாற்றி கொடுத்துட்டானே, உன்னை பாவத்திலேருந்து வெளியே கொண்டு வந்து உள்ளுக்குள்ளே போட்டானே அப்படின்னு பேசுகிறார். சரி, இதுவும் பேசிக்கி தான் பாருங்க. அப்போ பாவம்னா என்ன, பரிசுத்தம்னா என்ன, நீதினா என்ன, அசுத்தம்னா என்ன, இந்த மாதிரி ரட்சிப்புனா என்ன. இப்போ நரகத்னா ரட்சிப்புனா இப்போ என்ன தெரிஞ்சுக்கோங்க, என்னுடைய பிரதிநிதியாக இயேசு வந்தார், மனுக்குளத்தினுடைய பிரதிநிதியாக இயேசு வந்தார், மனிதனுடைய ரட்சிப்பை தண்டனையை முடிச்சிட்டாரு. இப்போ மனுக்குளம் ரட்சிக்கப்பட்டு விடுது, இனிமேல் மனுஷனுக்கு நரக தண்டனையே கிடையாது, அவர் உயிர் திறந்து விட்டார் அப்படிங்கிறப்ப மனுக்குளம் என்ன ஆயிடுச்சுங்க, இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்குது. இப்போ அவன் எப்போ ரட்சிக்கப்படுவானா, ரட்சிக்கப்பட்டதை தெரிஞ்சிக்கும் பொழுது அவ்வளோதான் விஷயம். மற்றபடி ஏசனார் சுந்தரில் கூட அசைக்க வேணாம். இதுக்கு பேர் வந்து தேவனுடைய செய்து முடிக்கப்பட்ட செயல்னு அர்த்தம். அதனால தான் எல்லாம் முடிந்தது என்று கர்த்தர் சொன்னார். இப்போ நம்ம ஏன் வியாதியில் இருக்கிறோம்னா, அவனுக்கு எப்படி அந்த காரியம் தெரியலையோ அதே போலதான் நீங்கள் சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கிறீங்க. என் தழும்புகளால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாவீர்களா? நமக்கு இது இன்னும் புரியுதா? புரியல, இன்னும் இடிக்குது கணக்கு, இன்னும் இடிக்குது. இதை இன்னும் நம்மளால் பேச முடியல, நம்மளால் சத்தியத்தை பேச முடியல. தேவன் பொய் உரைக்க முடியாத தேவன், தமிழில் வந்து பொய் உரையாத தேவன் தீர்த்தல தப்பாக எழுதப்பட்டிருக்கிறது, God that cannot lie, அதுதான் அவருடைய பேரே, பொய் உரைக்க முடியாத தேவன். ஏன்னா அவர் சத்தியத்தை மட்டும்தான் பேசுவார், பொய் சொல்ல மாட்டார். இன்னொரு அர்த்தம் இருக்குது, லூக்கா 1:30 வாசிக்க வேணா, தேவனால் கூடாத காரியம் ஒன்று மில்லைன்னு தமிழில் இருக்குது, மூலபாசையில் எப்படியா இருக்குது சார்ல செய்யா? தேவனால் கூடாத காரியம் ஒன்று மில்லைன்னு தமிழில் இருக்குதுயா, மூலபாசையில் அப்படி இல்லை. தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை நிறைவேறாமல் போவது கூடாத காரியம். அவர் வாயிலிருந்து பொய்யும் வராது, அப்படி அவர் வாயிலிருந்து ஏதாவது வந்துருச்சுன்னா அது நடக்காமலும் போகாது. புரிதுங்களா? ஐயாவுக்கு வந்து இந்த 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 சபை பாஸ்டருக்கு வந்து மூணு கையின்னு சொன்னால் விசுவாசம் என்ன செய்வாங்க, ஒரே சிரிப்பாங்க. ஒரே சிரிப்பு தான் அவருக்கு, எப்படி மூணு கைன்னு. நீங்கள் திரும்பி நான் மூணு கைன்னு கத்தர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கை அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள அவருக்கு என்ன வந்துடும், மூணாவது கை வந்துடும். இப்போ அது உண்மையாக பொய்யா? உண்மை. இந்த அர்த்தத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டோடைய வாயில்னு வந்துருச்சுன்னா அக்கணமே அது நடந்து விடும். இப்போ நம்ம ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டாருன்னு தெரியுது, அப்போ வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நிறைவேறாமல் போவது கூடாத காரியம். தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை நிறைவேறாமல் போவது கூடாத காரியம், லூக்கா 1:37 போட்டுக்கோங்க. தமிழ்ல அப்படி இல்லை, தேவனால் கூடாத காரியம் ஒன்று மணி சொல்லிட்டு டக்குன்னு அப்படின்னு படிக்கிறாங்க. பொய் சொல்ல முடியாதவர், பொய் உரைக்க முடியாதவர், அது தீர்த்தல் ரெண்டுல எங்கேயோ வருது. அப்ப நம்ம சத்தியத்தை பேசிட்டு போலாமே, சத்தியத்தை நம்ம தாராளமா பேசிட்டு போலாம். கூடாததுன்னா எந்த அர்த்தத்துலனா, நான் உங்களுக்கு 1 கோடி ரூபா உங்க பிள்ளைய கழுத்து வச்சு கொள்ளுங்களேன், கொள்ள முடியும், கையில தெம்பு இருக்குது மனசுல தெம்பு இல்ல, அந்த அர்த்தத்துல எங்க முடியும் எங்க முடியாது அந்த அர்த்தத்துல. சரிங்க, நான் பேசிக்கும் பேசிக்கு போயிட்டேன், இதெல்லாம் இப்ப இதையும் நான் முழுக்க எடுக்கல, ரட்சிப்பை பற்றி மாத்திரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிளாஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த செய்திக்கு பேர் இன்டர்நேஷனல் மெசேஜ்னு எழுதி வச்சிருக்கிறேன். எதுக்கப்புறம் ரட்சிப்பு, நம்ம ரட்சிப்புனா என்ன, நம்ம ரட்சிப்பே நம்ம புரிஞ்சு கொள்ளாமல் இருந்தால் நமக்கு என்ன அர்த்தம்? அப்போ இயேசுவை நம்ம புரிஞ்சு கொண்டு தான் ரட்சிப்பை புரிஞ்சு கொள்ள முடியும். எவ்வளோ காரியத்தை எடுத்தால் தான் ஒரு ரட்சிப்புங்கிற காரியத்தை நம்மளால் சொல்லிக் கொடுக்க முடியும். சரி, இப்போ தேவன்னா யாருன்னா ஆளுகை செய்கிறவர். அப்போ இன்னும் ஒரு சொல்கிறேன், அப்புறம் அவர் அப்பா புள்ளனா எந்த கோணத்தில் நம்மளை புள்ளன்னு சொன்னார், அவர் நமக்கு எந்த கோணத்தில் ஒரு அப்பாவானார், ஏன் திடீர்னு வந்து இயேசு வந்து புருஷன்னு சொல்கிறாரு, ஏன் திடீர்னு தன்னை மறைமுகமாக மாமனார்னு சொல்கிறாரு அப்படின்லாம் சொல்லும்போது
எல்லாமே சில அப்பா பிள்ளைக்கு இருக்கிற உறவு என்ன, கணவன் மனைவிக்கு இருக்கிற உறவு என்ன, அந்த கொஞ்சம் அன்பினுடைய ஆழத்துவத்தை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காட்டுவதற்காக திருச்சபைய மனைவியும் அவரை கணவன் அப்படிங்கிற மாதிரி ஒப்பனை பண்ணி பேசுறாரு. லிட்டரலா நீங்க அவர் புருஷா மண்டல நினைச்சு கூடாது. பரலோகத்தில் போய் இயேசு அண்ணன் கூப்பிட போறீங்களா, புருஷன் கூப்பிட போறீங்களா, மாமான் கூப்பிட போறீங்களா, அந்த மாதிரி கேட்கவே கூடாது. கேள்வியே தப்புன்னு சொல்ல வரேன். பிதாவுக்கு இயேசுக்கு அம்மா யாருன்னு கேட்டாவே உனக்கு இன்னும் பேசிக் தெரியல. ஏன்னா நீ லிட்டரலா பாக்குற, நீ எழுத்துக்குரிய அர்த்தத்தை நீ எதிர்பார்த்துட்டு இருக்கிற. அந்த கேள்வி கேட்டாவே உனக்கு ஆனா ஆனா தெரியலன்னு அர்த்தம். ஸ்பிரிச்சுவலா எடுத்துக்கிட்டா கேள்வி கேட்க மாட்டீங்க, ஸ்பிரிச்சுவலா எடுத்துக்கிட்டு என்ன செய்ய மாட்டீங்க, கேள்வி கேட்க மாட்டீங்க. அப்ப ஏதோ ஒரு காரியம் சொல்றதுக்காக தன்னை அப்பா என்றும் உங்களை பிள்ளை என்றும் சொன்னாரு. அப்ப நம்மள பிள்ளைன்னு சொன்னதுக்கு மிக முக்கியமான மூன்று காரியங்கள் இருக்கிறது. அதையும் இப்ப நான் சொல்லிடுறேன், இதுவும் பேசிக்கு தான் சும்மாப்படுங்க. பிள்ளை அப்படின்னு சொன்னதுக்கு மூன்று காரியங்கள் இருக்கிறது, முக்கியமா நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதுல மிக முக்கியமான காரியம் என்ன என்றால், ரெண்டு பேர் ஒன்று நாலுன்னு போடுங்க, ஒன்று ரெண்டு ரோமர் 8:17 போடுங்க. ரெண்டு பேர் ஒன்று நாலு வாசிக்கலாம் வேணாம், நானே சொல்றேன். அவருடைய திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு அப்படின்னு வருதுங்களா. அப்படின்னா என்ன அர்த்தங்கன்னா, பங்கு பங்குன்னா ஏதோ நினைச்சிக்காதீங்க. புலியோட சுபாவம் புலிக்குட்டிக்கு வருமா, வரும் 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 வரும். ஒரு ஒரு பூனை வந்து குட்டி போட்டுட்டு பூனை செத்து போயிடுச்சு, இந்த குட்டி இப்போ மரம் ஏறமா ஏறாதா, எப்படி சார்? அவ்வளோதான் சார். இது எப்படி இருந்துச்சு, பிறந்ததுனால வந்துச்சு. இது பூனையா பிறந்ததுனால வந்துச்சு. மறுபிறப்பையும் கூட ஒரு ரகசியம் சொல்லிக்கிறேன். ஒரு ஒரு கழுதையை எத்தனை தடவை செருப்பால் அடித்தாலும், மாலை போட்டு ஷேவிங் பண்ணி நீ என்ன ராஜா கிட்ட போய் கொள்ளு குதிரைக்கு திங்க அத்தனை கொள்ளு கொடுத்தாலும் அது என்ன ஆகாது, கழுதை குதிரை ஆகாது, ஆகுமா? ஆகாது. அப்போ கழுதை குதிரை ஆகணும்னா ஒரே ஒரு வழி தான், கழுதையாக செத்து குதிரையாக பிறந்தா தான் முடியும். இதுதான் மறுபிறப்பின் ரகசியம். நீங்கள் என்ன செஞ்சாலும் பாபவித்துக்கு பிறந்த நீங்கள் பரிசுத்தமாய் வாழவே முடியாது. இல்லைனா வேற ரூட்டு கத்தர் போட்டிருப்பாரு. ஏன் மறுபடியும் பிறக்கணும்னு சொல்ல, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், அதுதான் அந்த இடத்துல வராது. உன் நேச்சரில் விஷம் கலந்துருக்குது. உனக்கு ஆதாமோட வித்துக்கு நீ பறந்துருக்குற, நீ பாவம் பண்ணிட்டு தான் இருப்ப. உன் வித்து அப்படி இருக்குது, உன் வித்துல நீ அந்த பாவம் இருக்கிறதுனால உன்னால தெய்வீக சுபாவம் வரவே வராது. இப்ப நீ என்னைய போல வரணும்னா வேற வழியே கிடையாது. நீ பாவத்துக்கு செத்து பரிசுத்தத்துக்கு மறுபடியும் என்ன செஞ்சவன, நீ பிறந்தாக வேண்டும். அதான் அந்த மறுபிறப்பினுடைய ரகசியம். இப்ப பிள்ளைங்கிறதுக்கு மூணு காரியம் சொன்ன பாத்தீங்களா. ஒண்ணு என்னன்னா, தகப்பனுடைய அனைத்து சுபாவங்களும் பிள்ளைக்கு இருக்கிறது. இதுதான் ரெண்டு பேர் 1:4 சொன்னது. அவருடைய திவ்ய சுபாவத்திற்கு பங்குன்னா அவருடைய கேரக்டருக்கு எல்லாம் நம்ம பங்காளியா இருக்கிறோம். எல்லாம் நம்ம ரத்தத்தில் ஓடிட்டு இருக்கு. இப்ப ஜீன்ல ஸ்பிரிச்சுவல் ஜீன்ல ஓடிட்டு இருக்குது. இப்ப பாருங்க, ஒரு என்ன சொன்னா, ஒரு புலி குட்டி போட்டுட்டு செத்து போச்சு. இந்த புலிக்கு இப்ப யாரு ட்ரைனிங் தருவா? இப்ப இது புலிக்குட்டியா பூனை குட்டியா ட்ரைனிங் தரட்டினாலும் புலி புலி தான். சரி பாத்துக்கோங்க. ஏன்னா ஆண்டவர் யாரையும் நம்பாம அந்த புலி அந்த புலியோட ஜீன்லயே என்ன வச்சுட்டாரு, எல்லாத்தையும் வச்சுட்டாரு, எல்லாத்தையும். அதை கூட அப்பா மாவங்கட சண்டை போட சொல்லித்தர மாட்டான்னு சொல்லிட்டு, சரி அப்பனையும் நம்பல ஆத்தாலையும் நம்பாத, என்னையும் நம்பு, இந்த நான் ஜீன்லயே வச்சிடறேன் போ அப்படின்ட்டு எங்க வச்சுட்டாரு, கத்துறது ஜீன்லயே கத்தர வச்சிருக்கிறார். அப்ப புலியோட புலிக்கு புலி பிறப்பது போல, புரியுதுங்களா, நம்ம பரிசுத்தத்துக்கு பிறந்த பரிசுத்தமா இருக்கிறோம். ராமேன் சொல்லுங்களேன். உண்மைக்கு பிறந்த உண்மையாக இருக்கிறோம், நீதிக்கு பிறந்த நீதியாக இருக்கிறோம். சொல்லுங்க. ஆமா செய்ய மாட்டான். அதான் அதான் சொல்ல வர, அதான் வித்து இருக்குது. அதுதான் நானும் சொல்ல வரேன். இப்போ நான் பேச வர பாயிண்ட் அதாங்க. இப்போ ஏன் நீங்கள் பாவம் செய்யலன்னு தெரிஞ்சுக்கணும். உங்களால் ஏன் பாவம் செய்ய முடியாது? இப்போ ஏன் எப்படி பாவம் செய்கிறாங்கன்னு ஒரு கேள்வி கேட்குறீங்களா? ஐயா வித்துங்கிறது அது அதுதான், இதுதான் திரும்பி நீங்கள் பழைய இடத்துக்கு போகிற நம்பர். திரும்பி வித்துன்னா அவருடைய வித்துக்கு வரேன். அதாவது ஒரு வித்துக்கு என்ன வேலை இருக்குது, ஒரு மனுஷனுடைய வித்து அதான் புள்ளியினுடைய வித்து. நான் கேட்டேன், அதை கவனிச்சுக்கோங்க. இருக்கு சொல்லுங்க. அதெல்லாம் அதெல்லாம் வெளிப்பாட்டுக்கு மேல வெளிப்பாடு ஐயா, அதெல்லாம் நமக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு வசனமாகிய வித்துன்னு சொல்லப்பட்டிருக்குது. சொல்லுங்க ஐயா, பரிசுத்தாவிய வித்துன்னு சொல்லுங்க. உங்களுடைய ஐயா சொந்த கற்பனை எல்லாம் புரியுது 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 புரியுது. நமக்கு ஐயா நம்ம எங்க போனாலும் நமக்கு வசன ரெஃபரன்ஸ் தேவையா? நமக்கு எங்க எவன் சொன்னாலும் நான் சொன்னாலும் வசன ரெஃபரன்ஸ் வேணும்.
வசனமாகிய வித்துன்னு தான் பேதர் சொல்றாரு இல்லைங்க. அப்போ நம்ம அவர் தான் அதான் வித்து. நீங்கள் வித்துன்னு ஏன் வித்துன்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னால் அந்த வித்துக்குள்ளே தான் நான் என்ன கேட்பேன் எங்கள் சபையிலனா, காண்டாமிருகத்துக்கு பலன் எங்கிருந்து வந்துச்சுன்னு கேள்வி கேட்குறேன். சிங்கத்துக்கு தைரியம் எங்கிருந்து வந்தது சொல்லுங்க ஐயா. சிங்கத்துக்கு தைரியம் எங்கிருந்து வந்தது? காண்டாமிருகத்துக்கு பலன் எங்கிருந்து வந்தது? லிட்டரலா எங்க இருந்துச்சு? எழுத்துக்குரிய பிரகாரம் எங்க இருந்துச்சு? அவங்க அப்பன் வித்துல இருந்து வந்துச்சு. ஹலோ, அது காண்டாமிரியத்துக்கு பிறந்ததுனால தாங்க அது காண்டாமிருகம். அப்போ அந்த வித், அந்த காண்டாமிரத்தினுடைய வித்தில் இது வந்ததுனால தான் இது அந்த பலன் எங்கேருந்து வந்துச்சு? அதுக்கு அந்த வித்திலிருந்து வந்துச்சு. இப்போ பூனைக்குட்டி வந்து லெஃப்டில் அடிக்கும், புளி அப்படி தான் அடிக்கும். சொல்லி கொடுத்துருக்கேன், மறந்துடுங்க, பரவாயில்ல ரைட்டுங்களா. புளி அடித்த பிறகு சோத்துக்கை போட்டு வந்து தான் சாப்பிடுமா, இறைய லெஃப்டில் வந்தால் சாப்பிடாதோம் இல்லைங்களா. ஏன் அப்படின்னா அது லெஃப்ட், அதுக்கு ரைட் ஹேண்ட் சைடு ரொம்ப வீக்குன்னு அர்த்தம் கிடையாது. லெஃப்ட் ஹேண்டை விட ரைட் ஹேண்ட் தான் அதுக்கு பவர் ஜாஸ்தியாக, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டை விட ரைட் ஹேண்ட் தான் அதுக்கு பவர் ஜாஸ்தி. ஆனால் அது எது தான் யூஸ் பண்ணும்? லெஃப்ட் தான் யூஸ் பண்ணும். புளி லெஃப்ட் தான் யூஸ் பண்ணும், பூனையும் லெஃப்ட் தான் யூஸ் பண்ணும். கொஞ்சம் கன முடிச்சுக்காதுங்க சிஸ்டர். கொஞ்சம் பூனையும் தான் லெஃப்ட் அடிக்கும். நீங்கள் சும்மா நோட்டி பாருங்கள், லெஃப்ட்டை தான் தூக்கும் பூனை. பூனை சரி, ரெண்டு ஒரே டைப் தான். ஆமாம், இல்லையா, அதனுடைய பொருள், அதனுடைய உண்மையான பொருள் தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிறேன், இது இறைவன் எழுதி வச்ச காரியம் இதெல்லாம் ரைட்டுங்களா. புலிக்கு லெஃப்டை விட ரைட் ஹேண்ட் தான் பவர் ஜாஸ்தி நிரூபிச்சிருக்காங்க. இது நானே சொல்கிறேன், அப்படி நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க ரைட்டுங்களா. ரைட் ஹேண்ட் சைடு உழுந்தால் தான் சாப்பிடுமா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு உழுந்தால் சாப்பிடாதான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கையில் அடித்து வீழ்த்துனா லெஃப்டில் அடித்தாலும் எங்கே விழுவோம்? யாரை? ரைட்டில் விழுவோம். இந்த கையை என்னால் யூஸ் பண்ண முடியலன்னு புலிக்கு தெரிஞ்சால் தான் கடைசி கட்டத்தில் தான் இந்த கையை ஓங்குமா. அப்படின்னா இதுக்கு நிகரான பலன் அதுக்கு இருக்குன்னு அர்த்தமா, புரியுதுங்களா. அப்போ இந்த கையில் அடிச்சிட்டா இதை நான் சாப்பிடக்கூடாது, ஏன்னா எனக்கு நிகராக வந்திருக்கிறான் அவன் இந்த, புரியுதுங்களா. நான் அந்த மாதிரி இதில் அடிக்கிறதுக்கு தெம்பு இருக்குதுங்க, இதுதான் பவர் ஜாஸ்தி. இதை யூஸ் பண்ணிருச்சு அப்படின்னா யாரா லெஃப்டில் விழுவோம். ஒன்றுமே முடியலைங்கிற கிட்ட தான் இந்த ரைட் ஹேண்டை புளி யூஸ் பண்ணுமா. இப்போ இந்த தன்மை எங்கிருந்து வருது புளிக்கு? அந்த வித்து, புரிஞ்சுட்டிங்களா. இப்போ இதே போல் நம்மளை பிள்ளைன்னு சொன்னதுக்கு மூணு முக்கியமான காரணம். ஒன்று, அவருடைய குணாதிசயங்கள் நமக்குள் அப்படியே வருகிறது. அவருடைய குணாதிசயங்கள் நமக்குள்ளே இம்பார்ட் ஆகிருக்குது. நீங்கள் பிரிக்கவே முடியாது, நீங்கள் என்ன நினைச்சா செய்ய முடியாது. எதுக்கு ஆரம்பத்தில் அந்த கதை எடுத்தேன்னா, இமான்சிபேஷன் ப்ரொக்ளமேஷன் ஏன் எடுத்தேன்னா, விடுதலையானது தெரிய, விடுதலை ஆகாதனால அவங்க விடுதலை ஆகாமல் இல்லை, விடுதலையானது தெரிய. இப்போ நீங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீங்கன்னு தெரியாதனால தான் மல்லு கட்டிகிட்டு இருக்கீங்க. இன்றைக்கும் நான் பாவத்திலிருந்து வெளியே வரும்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. கதையே தப்பு, கதையே தப்பு. பின்னாடி சொல்லிக்கிறேன், அந்த இடத்துக்கு போகிறோமா இல்லையான்னு தெரில. சரி ரைட்டு, இப்போ நம்ம கதைக்கு வந்துடுவோம். நம்ம கதை எங்கே எடுத்து நம்ம கிடச்சேன்னு இந்த அந்த குணா, தகப்பனுடைய குணாதி, ஒன்று குணாதிசயங்கள், ரெண்டாவது திறமைகள், ரெண்டாவது ஆமாம் திறமைகள். ரோமர் 8:17 சொன்னேன், ரோமர் 8:17 கவனிங்க. மூன்று முக்கியமான காரணங்கள் போட்டுக்கோங்க. ஒன்று குணாதிசயம், ஒன்னொன்று திறமைகள். தேவனுக்கு இருக்கிற அனைத்து திறமைகளும் யாருக்குள்ள இருக்குது? இருக்குது. இதெல்லாம் நீங்க எங்க வேணா போய், அதுதான் வித்துன்னு சொன்னேன், வித்துன்னு சொன்னார். என் வித்துக்கு நீ பிறந்தன்னு சொல்லும் பொழுது அந்த வித்துக்குள்ள தான் கடவுளுடைய அனைத்து சுபாவங்களும் இருக்கிறது. சீடு, அதையும் தான் வித்து தான் சொல்லுவானுங்க அவங்க. இருந்தாலும் வித்து, அதாவது ஒரு உயிர் வருவதற்கு காரணமா இருக்கக்கூடியது அந்த வித்துங்கிறது. ரெண்டு ஒரே தான், மனுஷனுக்கு அப்படி பேரு, உலகத்துக்கு வித்து, நமக்கு ஒரு எழுத்து மாத்தியாச்சு அவ்வளவுதான். என்ன திரும்பவும் அறிவு கோளர் தான். நீ பாவத்திலிருந்து வெளியே வந்துட்டேன்னு தெரியாததுனால தான் நினைச்சிட்டு இருக்க. அவ்வளோதான் விஷயம், அறியாமல் அறியாமல்லாம் செஞ்சு. அதாவது இது எப்படி நாங்கள் ஒரு சின்ன உதாரணம் சொன்ன புரிஞ்சுக்கோங்க. இவர் கேட்ட கேள்விக்கு ஒரு உதாரணம், கழுகு முட்டையை கொண்டு போய் கோழி குஞ்சில் வச்சாச்சு. இப்போ கோழி குஞ்சு குஞ்சு பொறிச்சு அடை பொறிச்சு குஞ்சு வச்சாச்சு. இப்போ எல்லா கோழி குஞ்சில் எதுவும் வேஞ்சிட்டு இருக்குது,
கழுவு கொஞ்சம் மேஞ்சிட்டு இருக்குது. எத்தனை வருஷமா மேஞ்சிட்டு இருக்குது? 4 வருஷமா மேஞ்சிட்டு இருக்கு. வச்சுக்கோங்க, ஒரு வார்த்தைக்கு சொல்ல வரேன். இது ஏன் குப்பையை கலறிட்டு இருக்குது? ஒரே காரணம் சொல்லுங்க, அது கோழி குஞ்சா இருக்கிறதுனால. இன்னும் சரியா சொல்லணும், அது தன்னை கழுகு என்று அறியாத காரணத்தினாலதான், தன்னை கோழி என்று எண்ணிக்கொண்ட காரணத்தினாலதான் அது குப்பை மேஞ்சிட்டு இருக்குது. இதேதான் விஷயம், இதுதான் பிரச்சனையே. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே இடையில வந்துருவீங்க. இப்ப நீ எங்க இப்ப ஏங்க மேஞ்சிக்கிட்டு இருக்குது? இது கழுகுன்னு சொல்லி கொடு கூட இப்ப ஆள் இல்ல. இது கண்ணால போய் பாத்துச்சா எனக்கா தான் மூஞ்சிய? இல்ல, நான் என்ன பாவம்னு தெரியலையே, அதுக்கு நல்லா குப்பையை கிண்ட வருது, எனக்கு குப்பையை கிண்ட வரலையே. இது குப்பையை கிண்ட ஜாதி இல்ல. இது நம்ம அந்த ஜாதிக்கு பிறந்திருக்கிறோம், நமக்கு அது தெரியல. ஜாலியா போயிட்டு என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், நான் வந்து நம்பர் ஒன் போட்டி வைக்கிறது. கோழி குஞ்சுகள் நல்லா போட்டி வருது. போட்டி வந்தோடனே இந்த கழுவு குஞ்சு என்ன செய்யுது? ஓட்ட போட்டில் ஃபர்ஸ்ட் வருது, பறக்கிற போட்டில் என்ன வருது? வருது ஃபர்ஸ்ட் வருது. இது கழுகு இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் உள்ளுக்குள்ள என்ன ஜிருக்கு தான் செய்யுது. நான் தான் ஃபர்ஸ்ட், நான் தான் ஃபர்ஸ்ட்ங்கிறீங்க. இப்போ நம்ம எந்த ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறோம்? சிக்கன்னா கோழி குஞ்சு வச்சுக்கோங்களேன், சிக்கன் ஸ்கூலுக்கு போகிறோம். நம்ம யாரோட உறவு வச்சிருக்கிறோம்? சிக்கனோட வச்சிருக்கிறோம். எந்த ஸ்கூலுக்கு போனோம்? சிக்கன் ஸ்கூல். எந்த காலேஜுக்கு போனோம்? சிக்கன் காலேஜ். என்ன வேலைக்கு போனீங்க? சிக்கன் ஜாபுக்கு போனீங்க. என்ன சம்பளம் வாங்கினீங்க? சிக்கன் சம்பளம். என்ன வீடு கட்டினீங்க? சிக்கன். ஆனா நீங்க யாருங்க? கழுகுங்க. நீ சிக்கன் இல்ல, நீ வந்து ஈகிள். நீ கழுகுக்கு பிறந்த கழுகு. நீ கோழியோட போய் போட்டி போட்டுட்டு நீ ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்லிட்டு இருக்கியா? உலகத்திலே உன் நம்பர் ஒன் ஆக்குறேன்னு கத்த சொல்லியிருக்கிற. ஏதோ உட்காந்துக்கிட்டு 10 பேர்ல நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருக்காதிங்க. ஆண்டவருடைய அனைத்து திறமைகளும் உங்களுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய அனைத்து குணாதிசயங்களும் உங்களுக்குள் என்ன செய்யுது? வைக்கப்பட்டிருக்கிறது. அதையும் நான் வச்சுக்கோங்க, உங்களுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது என்ன சொன்னேன் அப்படின்னா, Romans 8:17 சொன்னேன், நீங்கள் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரரும் ஆமே. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளை பிள்ளைன்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அவருடைய அனைத்து ஆவிக்குரிய சொத்துக்களுக்கும் நான் யாரா இருக்கிறேன்னா, ஆவிக்குரிய சட்ட ரீதியான நான் வாரிசாக இருக்கிறேன். அவருடைய அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் ஆவிக்குரிய சட்ட ரீதியாக. நான் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, நீ என்னைக்கு பிறந்தியோ அன்னிலிருந்து உங்க அப்பன் சொத்துக்கு நீ வாரிசுன்னு சொன்னேன். என் வக்கீல் சொல்லிச்சு, கூட்டம் முடிச்சுதான் சொல்லிச்சு. நல்லா உடனே சொல்ல சொல்லிருந்தா பரவாயில்ல, சொல்லிருக்கலாமான். நீங்க சொல்றது எப்படி பாசன் அப்போஸ் பண்ண முடியும் அப்படின்னு, இனிமே சொல்லும்போது திருத்திக்கோங்க. எப்படிமா சொல்றேன்னு கேட்டேன். தாயின் கருவிலே உருவான நாள் முதல் கொண்டு நீ தாய் தாப்பனுடைய சொத்துக்கு வாரிசா? எப்படி எனக்கு ஒன்றும் புரியலையம்மா, வந்தாதானம்மா வாரிசா அப்படின்னு? அப்படி கிடையாது, நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்கன்னு, நீங்களும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ என் நடுவரல் கோணிகிட்டு இருக்குது. நடுவரல் அது இந்த வரல, இந்த வரல தெரியல, எனக்கே தெரியல. இந்த வரல் தான் இந்த நடுவரல் வந்து கோணிகிட்டு இருக்கு இல்லைங்களா? சரி, என்ன நான் நான் சாகிறதுக்காக எங்கள் அம்மா 10 தடவைக்கு அவங்க மருந்து குடித்தாங்க, நான் பொழைச்சிட்டு வந்திருக்கிறேன். இப்போ இந்த 10 தடவை நான் மருந்து குடித்ததுனால எனக்கு ஏதாவது ஊனம் வந்திருந்துச்சுன்னா, இவங்க ஒரு தடவையாவது ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இவங்க மருந்து சாப்பிட்ருக்காங்க குழந்தைய அபார்ஷன் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரே ஒரு ப்ரூஃப் என் மேலே எனக்கு கிடச்சிதுன்னா, எங்கள் அம்மா மேலே நான் கேஸ் போடலாமா? சட்டம் சொல்லுது. அப்போ உரிமை எங்கேருந்து வந்துச்சு உங்களுக்கு? நீ பிறந்த பிறகு வரல. அதை தான் சொல்லுச்சு, நீ கருவில் இருந்தே உனக்கு ரைட்ஸ் வருது. நீ ஏன் பிறந்ததுலேருந்து சொன்னேங்க? சார், நான் என்ன எம்எல்ஏ படிச்சிருக்கிறேன், நம்ம இந்த பைபிள் தான் படிச்சிருக்கிறோம். அது எம்எல்ஏ படிச்சு வந்து எங்கிட்ட ஆட்டுது. நமக்கு உரிமை எங்கிருந்து சார் வருது? அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதான் சொன்னாரு, பிள்ளைகள் ஆனால் சுதந்திரரும் ஆமே. சுதந்திரரும் பணத்தை அடிக்கிறது கூட ரைட்ஸ் கிடையாது நமக்கு. சரி, ரைட்டுங்க. சரி, அப்ப பிள்ளையினுடைய ரகசியம் 3 புரிஞ்சிட்டீங்களா? இதுக்காக தான் நம்மள பிள்ளைன்னு சொன்னார். இப்படி எத்தனை பிள்ளை நீங்க சொல்லிக்கோங்க, தப்பு இல்லை. பைபிள் எங்கெல்லாம் போட்டிருக்கோ அங்கெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. ரெண்டாவது, நம்மள குமாரன்னு சொன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், இது எல்லாத்தையுமே 5 நிமிஷம்லாம் சொல்லித்தர முடியாது. குமாரன்கிறதுக்கு ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். இதுக்கு குமாரனுக்கு ஒரு வசனம் எழுதிக்கோங்க, Romans 8:14, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்னு தமிழ் இருக்குதா? அது வந்து சன்ஸ்னு இங்கிலீஷில் வருது. குமாரர்கள் பிள்ளை வேற. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேரும் அத்தனை பேரும் பிள்ளை. அது வந்து சைல்டு, அது சில்ட்ரன், அது குழந்தை. இது இங்க சில்ட்ரன் யூஸ் பண்றாரு. பேதர் என்ன சொல்றாரு? புதிதாய் பிறந்த குழந்தைன்னு சொல்றாரு, பேபிங்கிறாரு. பேதர் என்ன சொல்றாருங்க? பேபிங்கிறாரு. யோவான் என்ன சொல்றாரு? அர்த்தம் புரியலீங்களா? குழந்தை பிள்ளைங்கன்னு சொல்றாரு. ரோமருக்கு பவுல் வரும்போது இப்ப சன் அப்படிங்கிறார்.
யோவான் பேசும்போது நீ வாலிபன் சொல்றார், பிதான் சொல்றார், ரேங்க கூட்டுறார். பவுல் என்ன சொன்னார் கொரிந்தியர் சபையில், நான் குழந்தையா இருக்கும்போது குழந்தையை போல பேசினேன், சிந்தித்து செயல்பட்டேன், புருஷனான போதோ. அப்ப ஸ்பிரிச்சுவல் குரோத் நம்ம கிட்ட இருக்குது, ஸ்பிரிச்சுவலா நம்ம குரோத் வளர்ந்துகிட்டே போறோம். அப்ப பிள்ளைங்கிற அனுபவம் நீங்க ஏற்றுக்கொள்ளும் போதே வந்துருது, ஓகே ரொம்ப சந்தோஷம். எப்ப குமாரன் ஆகுறீங்க அதான் மேட்டர். பிள்ளைங்களானா சொத்து வாசி வந்துச்சுங்க. இப்ப பாஸ்டரோட பையனுக்கு வந்து ஒரு உங்க ஏதோ ஒரு பையனுக்கு 17 வயசாகுது, அப்பா சொத்தை விற்க முடியுமா சொல்லுங்க? விற்க முடியுமா? விற்க முடியாது. ஏன் விற்க முடியாது? 18 வயசு வந்தாதான் அப்படின்னு சட்டம் வச்சிருக்குதா? இந்த பருவத்தை தான் குமாரன் சொல்றாங்க பைபிள். இந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இங்க மேஜர் ஆகுது. அப்படி அவ்வளவுதான், இதுதான் எக்ஸாக்ட் படுத்த மேஜர் ஆகுது. ஸ்பிரிச்சுவலா நீங்க என்னைக்கு மேஜர் ஆகிறீங்கன்னா அப்பதான் நீங்க யாராகிறீங்க? குமாரன். அப்ப குமாரன் ஆன உடனே அப்பஞ்சொத்து எவ்வளவு இருந்தாலும் நீ ஆட்டோமேட்டிக்கா ஹேண்டில் பண்ணலாம். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், வெளிநாட்டில் இந்த பொண்ணுங்க வயசுக்கு வந்தால் எப்படி பார்த்து வைக்கிறீங்களோ, வெளிநாட்டில் பணக்காரங்க பையன் வயசுக்கு வந்துட்டா என்ன செய்கிறாங்க? பையன் வயசுக்கு வரணும்னு கேட்காதீங்க, அந்த 18 வயசு பிறந்த உடனே ஒரு பெரிய பார்ட்டி வைக்கிறாங்க. ஏன் தெரியுமா? இவனுக்கு 10 கம்பெனி இருக்கும், மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருப்பான், இவனே கையெழுத்து போட்டு நொங்கு 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 நொங்குன்னு. இப்போ 18 வயசு வந்த உடனே அவனை தூக்கி உட்கார வச்சிருவான். இப்போ இவன் ஏன் மவங்க என் மவனை தூக்கி உட்கார வைக்கிறேன், இவன் மேஜர் ஆகிட்டான், இப்போ இவன் எல்லாத்துலையும் கையெழுத்து போகலாம், நான் ரைட் தரேன், அவனுக்கு பவர் ஆஃப் அட்டானி தரேன். அதனால அவங்களுக்கு பெரிய விசேஷம், அப்பா இவ்வளோ தூரம் வந்தது பெருசு இல்லை, நான் வந்ததே இந்த ஒரு கட்டத்துக்கு தான். இதைத்தான் புத்திர சுவீகாரம் அடையும்படி என்று எழுதப்பட்டிருக்குது கலாத்தியரில். புத்திர சுவீகாரம்னா தத்துப்பிள்ளை நினச்சிக்கூடாது. நம்ம தத்துப்பிள்ளையா பெத்த பிள்ளையா? அப்புறம் ஏன் தத்துப்பிள்ளைன்னு போட்டிருக்குது? எந்த வசனத்தையும் இடிக்காமல் பேசணும். ஏதோ ஒன்று தப்புன்னு சொல்லிடவே கூடாது. பைபிளில் ஒரு வசனோட தவறு இல்லை, ரெண்டையும் மேட்ச் பண்ணுறது தான் ஊழியக்காரர் இருக்கிறான். அங்க அப்படி போட்டுருக்கு, இங்க அப்படி போட்டுருக்கு, ரெண்டையும் கோத்து ரெண்டு ரெக்கையும் அடிச்சுட்டு எந்திரிக்கணும். வேலையா ஒரு ரெக்கையும் அடிச்சுக்கிட்டே எந்திரிக்க முடியாது, ஆப்போசிட்ல இருக்கும். இந்த ரெண்டு ஆப்போசிட்டையும் கரெக்டா சேர்த்தாதான் மேட்ச் ஆகும். என்னங்க ரெண்டையும் சேர்த்தாதான் மேட்ச் ஆக முடியும், அப்பதான் மேல எந்திரிக்க முடியும் நம்மளால. அப்படியானா நம்ம தத்துப்புள்ளையா அவர் சொல்ல வந்தனுடைய விஷயம் என்ன அப்படின்னா, நீ உன்னை அறியாமல் நீ அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தாய், என் புள்ளதான் நீ அடிமைத்தனத்துக்குள்ள போயிட்ட, உன்னை அங்கிருந்து நான் வெளியே கொண்டு வரேன், உன்னை அங்கிருந்து நான் வெளியே கொண்டு வரும்பொழுது மறுபடியும் நீ பிள்ளையாகிறாய் அப்படின்னு சொல்லும்போது, நீ பிள்ளையே தான், நீ தத்து பிள்ளைலாம் கிடையாது. இந்த புத்திர சுவீகாரம்ங்கிறது அந்த சன்ஷிப் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த சன்ஷிப் அப்படின்னா அந்த 18 வயசு அஞ்ச உலகப்பிரகாரமாக வயசுக்கு வந்தது போல் ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் என்றைக்கு மேஜர் ஆகுறீங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஒரு வசனம் தான் இருக்குது பைபிளில், ரோமர் 8:14, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ ஒன்று இருக்குது. கலாத்தியர் 4 புத்திர சுவீகாரம் என்று கர்த்தரங்க சொல்லியிருக்கிறார், இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனே ஆனால் சொல்லுங்க என்னங்க புத்திரனே ஆனால் அப்புறம் வருது நமக்கு மேல நீங்கள் 7 ஆகையால் இனி நீ அடிமையா இல்லாமல் புத்திரனா இருக்கிறாய், நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்துவினுமாய் தேவனுடைய சுதந்திரம். இதுதான் ரோமர் 8:17, பிள்ளைகளானால் சுதந்திரமே. அங்கே வந்து அதான், அப்போ நம்ம எப்போ ஒரிஜினலாக அந்த சொத்தை நம்ம அனுபவிக்க முடியும், தேவன் வச்ச சொத்தை நம்ம எப்போ அனுபவிக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் யார் ஆகணும்? குமாரன் ஆகணும் சார், பிள்ளை வேற குமாரன் ஆகணும், அந்த மெச்சூரிட்டிக்குள்ளே வரணும்னு சொல்ல வரேன். ரைட்டுங்களா? மோசஸ் ஐயா வந்து உங்கள் ஊர் என்ன ஐயா? வடுகப்பட்டிக்கு ராஜா. இவருக்கு வயசு ஆகிடுச்சு, இவர் பையனை உட்கார வைக்கலான்னு பார்க்குறாரு, பையனுக்கு வயசு 17, சட்டம் ஒத்துக்குமா? ஒத்துக்காது. இப்போ நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறீங்க எதுக்கு? 18 வயசாக காத்துக்கிட்டு இருக்கிறீங்க, 18 வயசு ஆனால் சட்ட ரீதியாக செய்றீங்க. அது வரைக்கும் அவன் ராஜான்னு சொல்ல முடியாது, இளவரசன்னு பேர். அவன் தலையில் என்றைக்கு கிரீடம் உட்காருதோ அன்னைக்கு அவன் ராஜாவாக போகிறான் பார்த்தீங்களா? அந்த மீனிங் தான் எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைங்க தான், ஆனால் நீங்கள் இன்னும் யார் ஆகலை? குமாரன் ஆகவில்லை. சரி, எப்போ குமாரன் ஆக போகிறீங்க? அந்த ஸ்டேஜ் என்ன ஸ்பிரிச்சுவலா? அந்த ஸ்டேஜ் என்னங்கய்யா? அப்படின்னு என்ன அர்த்தங்கய்யா? நீங்க சொல்லிடுவீங்க தம் கட்டினா, வேற யாரும் சொல்லுங்க, சார்லஸ் ஐயா சொன்னா கூட பரிசு தரலாம். பார்த்தீங்களா, க்ளூ கொடுத்துக்கிட்டே இருந்து என்ன அர்த்தம்? சரி, அதே பகுதியே பார்ப்போமே, கலாத்தியர் 4 அந்த பகுதியை பாருங்க. ஒன்றுலேருந்து வாசிங்க. சுதந்திரவாணியானவன் சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானனாக இருந்தோம். ஒரு தடவை சொல்லுங்க, எல்லாவற்றுக்கும் எஜமானன்.
இங்க சுதந்திரவாளினா அர்த்தம் தெரியாம இருக்க கூடாது. சொத்துக்கு வாரிசுன்னு அர்த்தம். சொத்துக்கு வாரிசு தான் சுதந்திரவாளி. சுதந்திரவாளி சுதந்திரவாரினா வாரிசுன்னு போட்டிருக்கு இங்கிலீஷ்ல மூலபாசம். சரி, வாரிசு அதான் அர்த்தம். சுதந்திரவாளினா என் சொத்துக்கு சொத்தை சுதந்திரிக்க போறோம்னு அர்த்தம். அதான் சுதந்திரவாளி. இங்க விடுதலையானவன் அர்த்தம் கிடையாது. சுதந்திரவாளியானவன் சொத்தை சுதந்திரிக்க போற வாரிசானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானனா இருந்தோம். சொல்லுங்க, எல்லாவற்றுக்கும் எஜமானன். இப்ப நம்ம யாருங்க? இதுதான் மேட்டர். அதுதான் எடுக்கிறார் பாயிண்ட். எல்லாவற்றுனா எல்லாவற்றுக்கும். சகலத்தையும் கீழ்படுத்தினார் என்ற விஷயத்தில் எல்லாவற்றையும் கீழ்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை என்று தெரிகிறதுன்னு சொல்றார் பவுல். சகலத்தையும் கீழ்படுத்தினார்னா என்ன கீழ்படுத்தினாரு? ஒண்ணுமில்லை. அதே போலங்க எல்லாவற்றுக்கும் எஜமானா? ஆமா, எல்லா சேரி வெளியே போடுங்க. ஒரு பத்து சேர் இருக்குது, எல்லா சேரி வெளியே தூக்கி போடுங்க. ஒன்பது போட்டீங்க, எல்லாம் தேர்த்து போட்டீங்களா? அப்படின்னா வித்தவுட் எக்ஸன், அதாவது ஒன்று வித்தவுட் லிவிங் எனி திங் அர்த்தம். ஒன்று கூட விடாமல் அர்த்தம். எல்லாம் என்றால் ஒன்று விடாமல் அர்த்தம். ஒன்று விடாமல். அப்போ ஒன்று விடாமல் எல்லாவற்றுக்கும் நம்ம யாரா இருக்கிறோம்? இதுதான் ஒரிஜினல். நீங்க ஒரிஜினல், நீங்க எல்லாவற்றுக்கும் எஜமானா இருக்கீங்க. வாசிங்க, அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலம் அளவும். பாருங்க, பவுல் யாருக்கு பேசுறாரு, ஏன் பேசுறாருங்கிறது கான்டெக்ஸ்ட் தெரியாமலே போக கூடாது. சரி, சிறு பிள்ளையா இருக்கும் காலம் அளவும். இவன் யாருங்க? எல்லா சொத்துக்கும் எஜமான. ஆனா இவன் யாரா இருக்கிறான்? அந்த காலம் வரைக்கும் என்ன சொல்லுங்க? அவனுக்கும் அடிமையானவனுக்கும் என்னடா அது? இப்ப பிள்ளைய அடிமையாங்க, ஏன் அடிமைங்கிற வாடுபட்டாரு? அடிமையானவனுக்கும் பிள்ளைக்கும் வித்தியாசம். எப்படிங்க? எப்படி அடிமானீங்க? அவனுக்கும் அடிமையானுக்கு வித்தியாசம் இல்ல. சரி, என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு எங்கேயாவது பிரசங்கம் பண்ணும்போது யூஸ் ஆகும். சரளமா வரணும், வாயில கட 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 கடன்னு வரணும். செய்தியை கேட்டு நீங்க 100 தடவை போட்டு மண்டல ஏத்துங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் சாதாரண செய்தி கிடையாது. 100 தடவை கேட்டு அப்படியே மனசு ரத்தத்துல எல்லாம் ஊற வைக்கணும். அப்படியே ஊறணும், உடம்புல ரத்தத்தெல்லாம் ஊறணும். பாவி என்ன, பாவம் என்ன, என்ன நீதிமன்ற என்ன, எல்லாம் அப்படியே ஊறணும். வசனம் எங்க இருக்கு எல்லாம் அப்படியே ஊறி வரணும். அப்படியே அப்படி ஊறினா தான் உங்களுக்கு உங்களுக்கு அந்த டெலிவரன்ஸ் கிடைக்கும் உங்களுக்குள்ள. அது எப்படி இது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கதைக்காவது கடைசியில். அப்போ ஒரு ராஜா இருக்கிறாரு, அவனுக்கு சின்ன பிள்ளை இருக்கிறான். அவனுக்கு அவன் கிளாஸ்க்கு அனுப்பானா அனுப்பமாட்டானா? சின்ன பிள்ளையா இருக்கும்போது வேலைக்காரி இருக்குமா இருக்காது அரண்மனையில்? அப்போ அந்த குழந்தை யார் பார்த்துக்குவா? 24 அம்மா பார்த்துக்க மாட்டான். யார் பார்த்துக்கணும்? வேலைக்காரி பார்த்துக்கணும். குளிக்க போகும்போது, வரும்போது, தூங்கும் போதுலாம் யார் பார்த்துக்கணும்? ஒரு சின்ன பூச்சி போட்டு கூட வராதபடிக்கு 3 ஷிஃப்ட் போட்டு காப்பாத்துவாங்க. சொல்றேன், எனக்கு ஒரே ஒரு பிள்ளைங்க, நான் தமிழ்நாட்டுக்கு ராஜா, என் பிள்ளை சாக விட்டுருவோண்ணா? விட மாட்டேன். சாப்பாடு வந்தா கூட அவன் தங்க கூடாது. இந்த வேலைக்காரி தின்னு பார்த்துட்டு 10 நிமிஷம் நான் சான்ஸ் அந்த குழந்தைக்கு. ஆமாங்க, ஆமா. இன்னைக்கு ராஜாங்கிற சிஸ்டத்துல தான் இருக்குது. தான் உயிரை காப்பாத்துறதுக்கு ஒரு வழி என்ன செய்யறது? இவனை கொண்டுட்டா வித்து அழைச்சாச்சே என்ன? நான் ஆட்டோமேட்டிக் செஞ்சு விடுவேன். இவனையும் கொண்டுட்டா ராஜ்யமே போச்சே. இவனை காப்பாத்துறது ஒண்ணுதான், ராஜ்யத்தையே காப்பாத்துறது ஒண்ணுதான் இல்லைங்களா? அவன் கண்ணுங்கத்துவம் பாதுகாத்துக்கணும். சரி, அப்போ இவன் குழந்தையா இருக்கும்பொழுது இந்த ஆயா, இவர் தான் இந்த ஆயா, இந்த ஆயா என் பிள்ளைய பார்த்துட்டு இருக்குது. அங்கே இருக்கிற கத்தியை கேட்கும், ஆயா தரலாமா? ஆயா அப்படி ஆயா கொடுத்தா என்ன ஆகும்? அவன் கையை என்ன செஞ்சிருக்குவான்? கிழிச்சிக்குவான். கையை கிழிச்சிக்கிட்டா நான் என்ன செய்வேன்? நேராக வந்து ஆயாவோட அந்த விரலை வெட்டிடுவேன். என் புள்ள கையில், நான் ராஜாவாக இருந்தா என் பிள்ளையோட கையில் ஆயா, என் புள்ள தான் கிழிச்சிக்கிட்டான். ஆயா கத்தி கொடுக்கல. ஆனா ஆயாவுக்கு என்ன வேலை? இதை வந்த வேலையா? மாவளை ராஜ், நான் சொல்றேன் கேளுங்க, ஒரு ராஜ்யத்தில் அதிகபட்ச சம்பளம் நான் யாருக்கு தருவேன்னா என் பிள்ளைய பார்க்க ஆயாவுக்கு தருவேன். அவன் நினைச்சா கொல்லாம இல்லையா? அப்படின்னா எப்போ ஏற்பட்ட நம்பிக்கையோட அந்த இடத்துக்கு போடுவாங்க தெரியுமா உங்களுக்கு? அப்ப நீ என் பிள்ளைய நீ கத்தி இன்னைக்கு நீ கத்தி எடுத்து கொடுத்தேங்க, நான் என்ன சொல்லுவேன் எங்க வீட்டில்? இந்த பேனா வந்து திருடி போயிட்டான் சும்மா சொல்லிடாதீங்க. இந்த பேனா இருந்த இடத்துல நீ 10 பவுன் நகையை கழிச்சு வச்சா திருடி திருப்பாள் அவ்வளோ மொதல் வேலை தள்ளி அப்படிமே. நான் அடிக்கடி உங்க உள்ளங்கடி சொல்கிறேனே, ஒருத்தன் உண்மையாக இருக்கணும். அதான் தான் ஆண்டு சொல்லிடுறாரு, உதவி ஊழியக்காரன் மொதல் சோதிச்சு பாருன்னு கற்று சொல்லியிருக்கிறார். 5 ரூபாயை திருடினவன் 5 பவுன் திருட மாட்டானா? திருடுவான் சார், திருடுவான். புத்தி தானே முக்கியம். என்னங்க புத்தி தான் இன்னைக்கு இதை திருடினவன் இந்த இடத்துல பவுனு தான் திருட மாட்டானா? திருடுவான். ஏன் வச்சுக்கிட்டு இருக்கிறான் நான் வீட்டில்? உங்கள் வீட்டில் வேலைக்காரியாக வந்தால் ஒரு 10 ரூபா போடுறோம் கட்டில கீழே. அவள் எடுத்து உணர்ந்து இந்தாங்கன்னு கொடுத்தானா அவள் உத்தமி. அவள் தூக்கி இடுப்பில் சொல்லிட்டு போயிட்டானா அவள் அப்படியே வெட்டி காமிச்சிரு. கை சுத்தமில்லைன்னு அர்த்தம். சுத்தமில்லாத வச்சு நீ ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள். அப்போ ஏன் இப்போ சின்ன இப்போ விரலை இதை வச்சு கிழிச்சிக்கிட்டான் என்ன? ஒரு கல்லை தூக்கி வாயில் போட்டான் என்ன? சைனரை தூக்கி வாயில் போட்டான் என்ன?
கல்லாருக்கும் வந்துருச்சு, சைனடை பட்ட செத்து போயிருப்பாளே, அப்ப உன்னுடைய கவனக்குறைவு தானே, உனக்கு அதுதான் சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறேன். அதனால என் புள்ள கையில கீரல் வந்துச்சுன்னா உன் விரல் இணைஞ்சிருவேன், வெட்டிடுவேன் நான் வெட்டி. அப்ப என்ன செய்வாங்க அந்த அம்மா? சரி, சின்ன பையன்ட்ட வந்து, இளவரசே நீங்கள் தயவு செய்து அந்த கத்தி எடுக்க வேண்டாம், உங்களது தகப்பனார்கள் ராஜா அவர்கள் என் கழுத்தை வெட்டி விடுவார்கள் அப்படின்னு அவனுக்கு புரியுமா? அவன் மூஞ்சிலே யூரியன் அடிக்க தான் தெரியும் அவனுக்கு, அவனுக்கு வேற ஒன்றும் தெரியாது. புரிச்சுன்னு அடிப்பான் மூஞ்சிலே, அவ்வளோதான் தெரியுமே ஒழிய வேற ஒன்றும் அவனுக்கு தெரியாது. இப்போ அவன் என்ன தான் செய்யறது, கத்தி எடுத்தா கேட்க விடுவான், அது எக்கி எக்கி கத்தி எடுத்துக்கிட்டு இருக்குது. நீ என்ன சொல்லுவேன், இளவரசை ஏறாதீர்கள், இளவரசியை தயவு செய்து ஏறாதீர்கள் அப்படின்னா கேட்குமா? கேட்காது. சூத்தாம்பட்டில் பட்டீர்னு ஒரு அடி அடிச்சான செய்யும். அழுவும் ராஜா, என்ன சத்தம் பாரு, ஒண்ணு இல்லை ராஜா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. எறும்பு கடிச்சிருச்சுன்னா அந்த எறும்பு கூட கடிக்கூடக்கூடாது அந்த குழந்தைய, அப்படி பாதுகாத்துக்கிறாங்க. சரிங்க, இப்ப என்ன சொல்றாரு? சரி, இவ்வளவு தூரம் வேணாங்க. இதைத்தான் அவர் என்ன சொல்றாரு, இப்ப அந்த இலை அந்த வேலைக்கார எப்படி வளப்பா, ஏய் உக்காரு, ஒவ்வொருத்தரும் அடிக்க முடியுமா, நான் வெளியே போக முடியும் போன அடிச்சது அவர்கள பட்டையை கிளப்பிடுவேன். எங்க சபையிலேயே எங்க பிள்ளைங்க இடம் போட்டு தான் சவுண்ட் கூட்டிக்குவேன். இங்கே யாராவது சத்தம் போட்டிங்க அப்படின்னு சும்மா சவுண்டை கூட்டணுன்னு உடனே பிள்ளைங்க அப்படியே. அது மாதிரி இப்போ என்ன செய்யுது, வெளியே போன அப்படின்னு என்ன செய்யுது, சரி அவ்வளோதான் வேணாம், போய் ஒன்றாம் கிளாஸ் போய் படிக்கிறேன். ஆனா போட சொன்னால் போடவே இல்லை, ஆனா போடணும்னா நான் உன்னை அடிப்பேன், நீ தான் வாத்தியார், என் பிள்ளைக்கு என்ன ஆனால் சொல்லிதான் யாரும் அடிப்பேன். இப்போ அந்த கோத்தை யார் மேலே காட்டுவேன், வேறு வழி இல்லை, நீ இளவரசியை போடுனா போடுமா, இளவரசி அப்படி இல்லை இப்படி அப்படி இல்லை இப்படின்னா என்னைக்கு போடுவான், செத்தாலும் போட மாட்டான். பிள்ளையின் நெஞ்சிலே மதியனை ஒட்டி இருக்கும், தண்டனையின் பெரும்பு அவனை விட்டு அதை அவனை விட்டு அகற்றும். பிள்ளையை பெரும்பை கையாளாதவன் பகை பிள்ளையை பயக்கிறான்ங்கிற மாதிரி அங்க பெரும்ப கையாண்டு ஆகணும், அவனுக்கு நாலேஜ் இல்லை. அப்ப சின்ன சின்ன சிரிச்சு என்ன செஞ்சவனு, சரி வாஜர் என்ன செய்வாரு, குதிரையால சொல்லி ஏறல விட்டுருவான் நான் குரு, விடமாட்டான், ஏறு முட்டிக்கால் நில்லு, பத்து நிமிஷம் நில்லுமா, ராஜா ஒன்றும் கேட்க மாட்டான், எனக்கு தேவை என் பையன் உருப்படி ஆகணும், நீ என்ன செய்வே சேர்ந்து தான் கொடுத்துட்டான். இப்போ ராஜா குரு நொங்கு எடுப்பான்னு எடுக்க மாட்டானா, எடுப்பான், நில்லுனா நிற்கணும், பெஞ்சு நில்லு, ஏன் நிற்கல நில்லு, வெயில போய் பத்து நிமிஷம் நிற்கணும், வேறு வழி இல்லை, ஏன்னா அவனை திருப்தி ஆகணும் நான். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அவன் சிறு இளவரசன் சிறு பிள்ளையாக இருக்கிற வரைக்கும் அவனுக்கு அடிமைக்கு என்ன இல்லை. இப்போ இதே இளவரசன் வளர்றாரு, 18 வயசு வந்துருச்சு, இப்போ அந்த வேலைக்காரி அம்மா வந்து ஏய் இங்கே உட்காருன்னு சொல்ல முடியுமா? சொன்னால் நாக்கு இருக்குமா? இப்ப எப்படி விஷயம் வந்துச்சுங்க, இப்ப இது அப்படியே ஸ்பிரிச்சுவலா கொண்டாண்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஏன் நீங்க பிசாசுக்கு கோல கும்பிடு போட்டுட்டு இருக்கீங்கன்னா, ஒரு காலத்துல பிசாசுக்கு நீங்க அடிமையா இருந்தீங்க, இன்னும் அதே பாணியில உங்களை என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், உங்களை நடத்திட்டு இருக்கிறான், அவன் சொல்றதா நீங்க கேட்கணுங்கிற இடத்து கொண்டு வந்துருக்கான், கிடையவே கிடையாது. நீ இந்த ராஜா சொல்றதுதான் அண்ட சராசரம், அந்த ராஜ்யமே கேட்கணும், ஆனா நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது வேலைக்காரியோட பேச்சு கேட்டுட்டு இருக்கிற. ஆனா ஒரு நாள் வரப்போகிறது, ஒரு நாள் வரப்போகிறது, இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த நாளில் இளவரசன் தான் இந்த நாட் இந்த நாடே என் பேச்சுக்கு கட்டுப்பட்டுருக்குங்கிற அறிவு உனக்குள்ள வரும்போது, இன்னைக்கு அவ வாப்போன்னு பேசறது கூட அவளுக்கு என்ன இல்லை, இவ பேச்ச கேட்க நான் இல்லை, என் பேச்சை கேட்க ராஜ்யம் இருக்குதுன்னு ஒரு நாள் உங்களுக்கு அறிவு வரப்போகுது. அந்த அறிவு வந்துச்சுன்னா நீங்க குமாரனா மாறுறீங்கன்னு அர்த்தம். வீட்டில் போய் அம்மாட்ட கேட்குறாங்க, அம்மா அம்மா என்னை வந்து நீங்கள் மோசே மோசேன்னு கூப்பிடுறீங்க, மசஸ் மசஸ்ன்னு கூப்பிடுறீங்க, அந்த அம்மா என்னை இளவரசேன்னு கூப்பிடு, எனக்கு ரெண்டு பேரா மம்மின்னு கேட்குது. ஏன் கேட்குது? இளவரசங்கிற வேடுக்கு உங்களுக்கு ஒரு நாள் உங்களை கத்தர் ஏன் ராஜா என்று சொன்னார் என்று ஒரு நாள் அர்த்தம் தெரியும், இன்னைக்கு தெரியாது. உங்களுக்கு மெச்சூரிட்டி வரும் பொழுது உங்களை கத்தர் ராஜா என்று சொன்னாரே அந்த வார்த்தையினுடைய பொருள் உங்களுக்கு புலப்படும் பொழுது, உங்கள் பேச்சை பிசாசு கேட்கணுமா, உங்கள் பேச்சை இந்த இயற்கை கேட்கணுமா, இயற்கை பேச்சை நீங்கள் கேட்கணுமான்னு ஒரு கட்டம் வரும்பொழுது நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க, இப்போ தெரிஞ்சிக்க மாட்டீங்க, அதுதான் மெச்சூரிட்டி. இதை வாசிப்போம், அது ஒன்றுலே நிற்கணும், ரெண்டுக்கு போவோம், நாலு கலாத்தியர் 4:2 வாசிங்க. வார்த்தை தவறு, அப்படியே சரியாக இருந்தாலும் அவனுடைய பொருளை நீங்க விளங்கிக்கோங்க. புள்ளன்னு சொல்லியாச்சு இல்லையா, ஒன்னாவது வசனத்துல ரெண்டாவது வசனம் புள்ளன்னு சொல்லிட்டாரு, புள்ளைய பத்தி தான் பேசிட்டு இருக்கிறார் ஆண்டவர். ஆனால் இங்க திடீர்னு ஒரு வார்த்தையை உள்ள விடுறாரு, என்ன வார்த்தை தெரியுங்களா, புத்திர சுவீகாரம், அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது தத்து பிள்ளைன்னு அர்த்தம், அதான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க.
எங்க அடாப்ஷன் தாங்க சொல்லப்பட்டிருக்கு இங்கிலீஷ்ல. அடாப்ஷன்னா புத்திரை புள்ளையை தத்தெடுக்கிறதுக்கு பேர், புத்திர சுவீகாரம்னா என்னதுதான், புள்ளையை தத்தெடுக்கிறதுக்கு பேர் தாங்க புத்திர சுவீகாரம். இவர் புத்திர சுவீகாரம் எடுக்கிறேன்னு சொல்ல, புத்திர சுவீகாரம் அடையும்படி அப்படின்னா நீங்க இப்பதான் மேஜர் ஆகுறீங்க, அடிமையா இருந்து இப்ப விவரம் தெரிஞ்சு நீங்க மேலேயே வரீங்க, சன்ஷிப்னு அர்த்தம். இதுல வந்து வளர்றீங்க, இதுல நீங்க இப்ப சன்னா வரீங்க, அந்த அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. சார் புத்திர சுவீகாரம் அடையும்படி இதுதான் மீனிங். இப்ப எப்ப புத்திர சுவீகாரம் அடையிறீங்க உங்களுக்கு சொல்றேன், நீங்க சொல்லிட்டீங்க பாயிண்ட், மற்றவங்க யாரும் சொல்ல, இந்த வசனத்தை நான் வச்சுவோம் ரைட்டுங்களா. புத்திர சுவீகாரம் அடையும்படி நீங்க ஒரு காரியம் செய்யணும், வாசிங்க. நாலு மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதா என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீங்க சொல்லாட்டி நீங்க எனக்கு ஃபைன் தரணும், இந்த கதையெல்லாம் விடக்கூடாது, கேட்டேன் நிறுத்தலாம் கூடாது. இப்ப சொல்லணும் இவ்வளவு இதெல்லாம் ஜாஸ்தி, இதே இது இல்லாமலே நீங்க சொல்லணும், இதெல்லாம் விட்டு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. நீங்க தெரியலன்னு சொல்லக்கூடாது, இவரு தெரியலன்னு சொல்லக்கூடாது, மத்தவங்க தெரியலன்னு சொல்லலாம், நீங்க ரெண்டு பேரும் தெரியலன்னு சொல்லக்கூடாது. சரி நல்லா கவனிச்சுக்கோங்க, நியாயப்பிரமாணம் என்பது கொலை செய்யாதே, திருடாதே, விபச்சாரம் செய்யாதே, இது சட்டமா இல்லையா? இப்போ ஒரு சட்டம் போட்டாவே யாருக்கு சட்டம்னா, அடிமைகளுக்கு தான் சட்டம் அந்த காலத்தில், பிள்ளைகளுக்கு. பிள்ளைங்க இருந்து நீ நீ பல்லு வளர்க்கினா தான் சோறு அப்படிங்க சட்டம் போடுறீங்களா? நீ தப்பு பண்ணால் கையை வெட்டிடுவேன், 50 ரூபா ஃபைன் கட்டணும் சொல்லியிருக்கீங்களா? இல்லை சொல்றது கிடையாது. அன்பு அங்க திருத்துறது வந்து நம்ம அன்புல திருத்துறோம், சட்டத்தில் நம்ம திருத்தல. ஜனங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் அப்பா பொருள் உறவு இல்லை, அதனால அவங்களை அன்பு பாராட்டி திருத்த முடியாது. அவங்களுக்கு அப்படிதான் செஞ்சாங்க, ஏன்னா அது குழந்தையா இருக்கும்போது அன்பு பாராட்டம் புரியாது. அதனால கத்தர் அப்படி கம்பேர் பண்றாரு, நீ ஆவியில நீ குழந்தையா இருக்கிற வரைக்கும் உனக்கு நான் சொன்னா புரியாது, ரைட்டா? தப்பு பண்ணாதான் கேப்பீங்களா? நான் ஏற்கனவே போனதை சொல்லியிருக்கேன், இங்கேயும் சொல்லிடுறேன் கேளுங்களேன். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்வதை கேள்விப்பட்டிருப்பீர்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் கேட்டேன் கண்ணு கண்ணு பல்லுக்கு பல்னு சொன்ன உங்க தாத்தாவா? அவரு தானே சொன்னாரு, இவரு ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுறாரு பாருங்க, என்று சொல்வதை கேள்விப்பட்டிருக்கேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவன் வலது கணத்தில் இறந்தால் அவனுக்கு திரும்பி உன் இடது கணத்தை காட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கண்ணுக்கு கண்ணா தமிழ் அப்படி இருக்கு இல்லைங்களா, மூல பாஷையில வந்து ஒரு கண்ணுக்கு ஒரு கண்ணு இருக்குது, இங்கிலீஷ்ல அப்படிதான் இருக்குது ஒரு கண்ணுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த காலத்துல வந்து ஒருத்தன் கண்ணை நோண்டிட்டானா அவன் ஜாதியில் இருக்க அத்தனை பேத்து கண்ணையும் பிடிக்கிட்டு வந்துருவானு நம்பாளுங்க, நம்பாளுங்க யூதர்கள். டே டே ரொம்ப அநியாயம்டா, வேணாண்டா வேணாண்டா வேணாண்டா, ஒரு கண்ணுக்கு எவ்வளோதான் எடுக்கணும் நீ அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார். இதுவே அவங்களால தாங்க முடியல, டூ மச் கிரேஸ் சொன்னாங்களாம், இது ரொம்ப கிருபா ஆண்டவரே எதிர்கிட்டீங்க, ரொம்ப நீ கிருபை பாராட்டினாராம். இப்போ சொல்றாரு, இவன் மூணாவது மனுஷன் சொன்ன மாதிரி சொன்னது இவரு தான் என்று சொல்வதை கேள்விப்பட்டிருப்பீர்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப அதை நான் சொல்ல, இவரு தாங்க சொன்னாரு, ஒரிஜினல் நான் சொல்லல. ஏன் அப்படின்னு என்ன, நீ ஒரிஜினலா இல்ல, நீ குழந்தையா இருந்த, இந்த சின்ன குழந்தை இடிச்சுக்கிச்சு அடிப்பியா, என் பிள்ளை இடிப்பியா அப்படின்னு சொல்லி பாருங்க, உங்க பிள்ளைக்கு எப்படி இருக்கணும் பார்க்கலாம், எப்படி இருக்கும், நல்லா அடிக்கிறார் அப்பா. அது உண்மையா? அது இல்லை, அது உண்மை இல்லை. அதே மாதிரிதான் கத்தர் என்ன சொல்றாரு, உன் நாலேஜ் வளராதனால ஒரு கண்ணுக்கு, அதுவும் வளர்ந்த பிறகு சொன்னாரு, சின்ன குழந்தைக்கு அப்படி இல்லை, ஒரு கண்ணுக்கு 100 கண்ணு. யாக்கோவ போட மகளை கெடுத்துவிட்டான் தீனால, இவன் அங்க ஊர்ல இருக்க அத்தனை பேர்த்து தான் அடிச்சுட்டான் கொண்டுட்டானுங்க, செஞ்சது ஒருத்தன். அதனால தான் கத்தரை சொன்னார், டேய் அப்படிலாம் செஞ்சுட்டு இருக்காதிங்கடா, இப்போ நான் நியாயப்பிரமாணத்தை தரேன், ஒரு கண்ணுக்கு எவ்வளோ தான் எடுக்கணும். இப்போ இன்னும் வளர்ந்துட்டோம், இன்னும் வந்துட்டோம், புதிய ஏற்பாடுகளை வந்துட்டோம், டேய் இன்னும் ஒரு கண்ணு அடைஞ்சிட்டு இருக்காத, நல்லா வளர்ந்துட்டேன், என்ன ஒரு கண்ணு, டவுசர் ஆகுது டூசர் ஆகுது, இப்போ பேண்ட்டு மாட்டுற வயசாச்சு, வேட்டி கட்டுற வயசாச்சு, இப்போ தாவணி கட்டிட்டு வெளியே போவீங்களே நீங்கள், ஊரே சிரிக்குது இல்லை, நமக்கே வெக்கமாக இருக்குது இல்லை, அந்த மாதிரி தான். இப்போல்லாம் தாவணி போடுன்னு சொன்னது யார், உங்கள் அம்மா சொல்லிச்சு வயசுக்கு வரும்போது, ஏ இனிமேல் ஸ்கட்டெல்லாம் போடாத, டே என்ன போடு தாவணி போட்டு விட சின்ன பிள்ளையனையே அப்படிங்கிறோம். இப்போ கல்யாணம் ஆன பிறகு தாவணி போட்டால், ஏய் பைத்தியம் பாடி
அப்படின்னு கேட்கறாங்க. அதான் விஷயம், அதான் வளர்ச்சி. இப்போ அதே போல் ஆண்டவர் கேட்கறாரு, டேய் கண்ணு கண்ணு இல்லடா, பல்லுக்கு பல்லு இல்லடா, ஒருவன் வலது கணத்தில் அறைந்தால் திருப்பி காட்டு. நான் சொல்லுங்க, திருப்பி காட்டு. அது வராதவங்களுக்காக சொல்றேன், கோச்சிக்காதீங்க இல்லைங்களா. இங்க வாங்கய்யா பாருங்க, நான் அறையறேன். எந்த கணத்துல அடி விழுந்துச்சு அவருக்கு, எந்த கணத்துல அடி விழுந்துச்சு, இதுக்கு ஒரு யோசிச்சுட்டு இருக்காதிங்க. எங்க விசுவாசி மாதிரி அவர் என்ன சொன்னாரு எனக்கு நேரம் இல்லை. ஓடுவானுடைய வலது கணத்தில் அறைந்தான்னு சொன்னார். இப்படி அறைய முடியுமா? நொட்டாங்க இப்படி தான் அது அறையாது, அற உழுமா? அது தவறு. இப்படிதான் ஓங்கி அறைய முடியாதுங்க. இதுக்கு பேர் அடிங்க, இதுக்கு பேர் அறைய கிடையாதுங்க, இதுக்கு பேர் அடி. அது அடி, இது அறனே சொல்ல முடியாது. இப்படி அரைச்சாதான் அற, இப்படி வச்சாதான் அற, இப்படி வச்சா அடி. நீங்க கூட இன்னொரு வியாக்கியம் தரலாம், நீங்க கூட இன்னொரு வியாக்கியம் சொல்லலாம். வேணா நான் இப்படி உங்களை அடிச்சு காட்டுறேன், இப்படியும் அடிச்சு காட்டுறேன். கவனிங்க, ஒருவனுடைய வலது கணத்துல இறந்தாங்கிற வார்த்தையே தப்பா இருக்குது ரைட்டா. வார்த்தையெல்லாம் தப்பு இல்ல, இங்க பாரு இப்படி இப்படி இருக்கிறாராம் இவரு ரைட்டா. திரும்புங்க ஐயா, ஐயா நான் உங்களை அறைய வேணாம் ஐயா அப்படிங்கிறேன். இப்ப என்ன அடி விழுது? லேஸ் இல்ல, எந்த கணத்துல அடி விழுவுது? நான் மெதுவா அடிச்சேன், ஓங்கி அரைஞ்சு அறதான். இப்படி இதே அடி இங்க இருந்தா அடி, அங்க கண்ணத்துல அடிச்சா பேர் மட்டும்தான் அரை ஸ்பெஷல் வேர்டு ரைட்டு. அப்ப என்ன அர்த்தம்னா, உனக்கு தெரியாம உன்னை அடிக்க வரானா ஒருத்தன், அதான் ஒருவன் நீ வலது கணத்துல இருந்தால் திருப்பி அவனுக்கு இடது கணத்தை காட்டணும். இதுதானுடைய அர்த்தம். அதுக்கு பண்ணி தான் கீழே சொல்ல, ஒரு மேல தான் நடக்கணும், ரெண்டு மேல தான் போ, மேலாடைய கேட்கணும் உள்ளாடியும் கூடு, உள்ளாடைய கேட்டா விளையாடக் கூடு அப்படின்னு பேசிக்கிட்டே போறாரு. இதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய பிரமாணம்னு சொல்லிட்டு கத்தர் அங்கே கொண்டு வந்து பேசுறாரு. அப்போ இப்போ இப்போ என்னாச்சு, வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போகிறோம், கண்ணு கண் பல்லுக்கு பல் அப்படின்ட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம். வளர்ச்சி அடைஞ்சிட்ட மோசைய கண்மனை பார்த்து அடின்னு சொன்னார், அப்பவுமே ரெண்டாவது என்ன சொல்லிட்டாரு, பேசுனார். அதுதான் வளர்ச்சி. அந்த வளர்ச்சிக்கு நேராக கொண்டு போறாரு. அப்புறம் அவன் பலி செலுத்த சொன்னார், அங்கே போகணும்னு என்ன சொல்லிட்டார் ஆண்டவர், செலுத்தாதன்னார். இப்போ செலுத்துன்னு சொன்னவர் ஆண்டவரா, செலுத்தாதன்னு சொன்னவர் ஆண்டவரா? நீங்கள் நல்லா விசுவாசம் யோசிக்க மாட்டீங்க. கத்திரனை பலி செலுத்துன்னு சொன்ன பிறகு இப்போ செலுத்தாதன்னு ஒரு சத்தம் கிடைச்சா யாரோட சத்தம் கேட்க முடியுதா? ரெண்டு நாளுக்குள்ள எப்படி புத்தி மாறிட்டார் ஆண்டவர், ரெண்டே நாளில் புத்தி மாறிட்டார். நம்ம புத்தி மாற்றுறதுக்கு தான் ஒரு புத்தி மாறுற மாதிரி நடிக்கிறார் அவர். மனம் மாற மனுஷன் நல்லா பொய் சொல்ல மனுபுத்திர நல்லவர், அவரெல்லாம் மாற மாட்டார். நம்மளுடைய வளர்ச்சிக்காக காத்துட்ருக்கிறார். கத்தருக்காக யாருமே காத்திருக்காருங்க தேசியது, கத்தருக்குள்ளே தான் காத்திருக்கிறோம். என்னங்க கத்தருக்காக நீங்கள் யாரும் காத்துட்ருக்கானா? அவரெல்லாம் எல்லாம் உன நீ வளர்கிறதுக்கு தான் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் இல்லையே, அவரு கிரியை சேர்த்து நீங்கள் ஒன்றும் வெயிட் பண்ணவே வேண்டிய அவசியமே கிடையாது. ப்ளஸ் டூ படிக்கிறவங்க பையன் வந்து, டேடி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு கேட்டால், கொஞ்சம் பொறுமையாக நான் பண்ணித்தரேன்னு சொல்கிறார். கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் பண்ணித்தரேங்கிறார். இவன் என்ன நினச்சிங்க, டெய்லி ஜெபம் பண்ணுறான், எங்கள் அப்பா மனசு மாறினுட்டு. உங்கள் அப்பா மனசெல்லாம் மாற மாட்டாரடா, நீ வளர்கிறதுக்காக அவர் காத்துட்ருக்கிறாரு. உனக்கு மெச்சூரிட்டி வந்துச்சுன்னா உங்கள் அப்பனே கல்யாணம் பண்ணி வச்சுருவான். நீ உனக்கு இன்னும் இன்னும் வயசு வரலடா பொருடான்னு சொன்னார்னா, நீ அவருக்காக காத்துட்ருக்கூடாது. உன் வளர்ச்சிக்காக அவர் காத்துட்டு இருக்கிறாரு சார். ஹலோ, நமக்காக யார் செஞ்சுட்டு இருக்கிறா? கத்தர் காத்துக்கிட்டு இருக்கிறார். சரிங்க, அப்படி அப்படி மாறிக்கிட்டே வருது. இது எதுக்காக அவங்களுக்கு தெரியல. சரி, இப்போ இந்த இதுக்கு போயிடுவோம். இப்போ அந்த நியாயப்பிரமான காலத்துக்கு போகுது. சட்டம் யாருக்கு வந்துச்சு அப்படின்னா, அடிமைகளுக்கு தான் சட்டம். அப்போ நியாயப்பிரமானங்கிறது போய் சொல்லாதே திருடாதே அப்படின்னு சொல்லும்போது, ஆவியில் அறிவில் குழந்தையா இருக்கிறவனுக்கு சட்டம் போட்டு தான். ரொம்ப கஷ்டமான உதாரணம் இல்லை, ஒரு சின்ன உதாரணம். நீங்கள் உங்கள் பிள்ளைய எந்த வயசு வரைக்கும் அடிக்கிறீங்க, எந்த வயசுக்கு அப்புறம் அடிக்கிறது இல்லை? அடுத்த பாசஸ் மீட்டிங்கு தயவுசெய்து கட்டாயமாக வாங்க. இன்டர்நேஷ்னல் மெசேஜ் ஒன்று வச்சுருக்கிறேன் அடுத்த மாதம் செய்திக்கு. ரொம்ப அற்புதமான செய்தி. அப்படி ஒரு செய்தி நீங்கள் உலகத்திலே கேட்டிருக்க மாட்டீங்க. உங்கள் கண்ணெல்லாம் திறக்கப்பட்டு ரொம்ப அற்புதமான ஒரு சின்ன செய்தி தான், ரொம்ப டீப்பாக போகும், ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அது கூட அது அதில் நான் கடைசியாக சொல்லி இப்படி முடித்தேன். அந்த அந்த செய்தியினுடைய கடைசி இப்படி, சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா என்ன செய்யுங்க, கால் கழுவிட்டு வந்து தான் சோறும்பாங்க. நான் காலில் தண்ணி வேகமாக ஊற்றிக்குவேன். பின்னாடி வந்து பார்த்தா ஒரு சின்னூண்டு சொட்டை இருக்கும், தண்ணி படாமல் இடம் இருக்கும். எங்கள் அம்மா விடாது, அதுக்கப்புறம் முதல்ல போய் காப்பி விட்டுருவோம் போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ருவோம் ரைட்டுங்களா. இப்போ வந்து கால் கழுவிட்டு வந்தால் தான் சோறுனு எங்கள் அம்மா சொல்லுதா? சொல்லலை. ஏன்? நான் சொன்னதை சொல்லி கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நீ செய்யறதும் செய்யாது, உன்னுடைய விருப்பம். நீ அடித்து திருத்த வயசுலாம் தாண்டிட்டேன். அதே போல தான் ஸ்பிரிச்சுவலாக சட்டம் போட்டு, ஏங்க ஒரு பொண்டாட்டி வெளியே பார்க்காத வெளியே போகாத வெளியே போகாதன்னு சொல்லி ஒரு பொண்டாட்டி பார்க்காம இருக்கிறா, அவள் உத்தமியா? கிடையவே கிடையாது. ஒருத்திக்கு சுதந்திரம் தரான். நீ எங்கே வேணா போ, நீ என்ன வேணா செய்ய, யார்ட்ட வேணா பேசி, எத்தனை நாள் வீட்டுலாம் போய் எந்த யார் வீட்டுலாம் போய் படுத்துக்கோங்கிறான். ஆனால் ரெண்டு பேருமே உத்தமமாக இருக்கிறாங்க. இந்த ரெண்டு பேரில் யார் உத்தமி? ஃப்ரீடம் கொடுத்து தவறு பண்ணாதவ தான் உத்தமி இல்லைங்களா. அதுபோல் தேவன் என்ன செய்கிறாரு, நேற்று என் சபையில் வந்து நான் பிரசங்கம் பண்ணேன்,
எந்த திருச்சபையிலையும் காணிக்கை எடுக்கக்கூடாது, நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உடனே ஆன்றாதீங்க, காணிக்கை எடுக்கக்கூடாதுன்னா காணிக்கை பெட்டி இருக்கலாம். காணிக்கை ஆண்டது யார்கிட்ட காணிக்காங்க சொல்லியிருக்கிறாரு? மனப்பூர்வமாக கொடுக்கணும்ட்ட. நீ புடுங்கல வாங்குற, ஆ போடு, ஆ போடு. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா டப்பாவை பின்னாடி வைங்க, போடுறவன் போட்டு போட்டும் ரைட்டிங்களா. அந்த விசுவாசம் இன்னும் எனக்கே வரல. ஏன்னா எல்லா 10 பேத்துக்கு அந்த விசுவாசம் இருக்குது, மிச்சம் இருக்க 90 பேத்துக்கு அந்த விசுவாசம் இல்லை. அதை பற்றி அடுத்த பாசஸ் மீட்ல நான் பேசுகிறேன். அதுபோல் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கர்த்தர் நம்ம நினைச்சார், ஆவில அறிவில் கம்மியாக இருக்கும்போது அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னார். இப்போ நல்லா மெச்சூரிட்டி ஆன பிறகு சட்டத்துக்கு பயந்துக்கிட்டு நீ எதையும் செய்யாமல் இருக்காத, அன்புக்கு கட்டுப்பட்டு நீ செய்யாமல் இருந்தால் தான். எங்க நான் சொல்லுறது புரிஞ்சுட்டீங்களா? ஒரு பொண்ணில் இப்போ ஒரு பொண்டாட்டி புருஷன் அடிக்கிறதுனால இன்னொரு பொம்பளாட்ட பேசாமல் இருக்கக்கூடாதுங்க, புரியுதுங்களா? நான் செய்யக்கூடாது அந்த தப்பை, என் புருஷனுக்கு நான் துரோகம் பண்ணக்கூடாதுன்னு இயற்கையாகவே வரணும். அதுதானே உண்மையான பரிசுத்தம். அதுபோல் தேவன் அதான் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு. ஆண்டர் என்ன, ஆண்டர் யோபுக்கிட்ட போய் ஆண்டர் பிசாசு என்ன சொன்னான் யோபு பற்றி? ஏ, நீ வேலையெடுத்து வச்சிருக்க, அதனால் அவன் உன்னை அலையிலையாக ஸ்தோதனம் போட்டுட்ருக்கான், வேலை எடியா அப்படின்னால. அதில் ஒரு வேலை வந்து பாதுகாப்பு, இன்னொரு வேலை வந்து நியாயப்பிரமாணம். உங்களுக்கு புரியறதுக்காக சொல்ல வரேன். அப்போ நீ நியாயப்பிரமாணங்கள் வேலை எடுத்துருக்குற, திருடாத கொலை செய்யாதன் சொல்லிட்டு இருக்கிற, அதனால் திருடாமல் இருக்கிறான். இயற்கையாக திருடாமல் இருக்கிறானா? இது எப்படி நிரூபிக்கணும்? இது எப்படி ஆண்டவர் நிரூபிக்க முடியும்? ஏங்க, நீங்கள் இயற்கையாக பரிசுத்தமாக இருக்கிறீங்களா, செயற்கையாக பரிசுத்தமாக இருக்கிறீங்களா? ரெண்டு விதமாக பரிசுத்தமாக இருக்கலாம் இல்லைங்களா? இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனே கிடையாது, எந்த தப்புக்கும் தண்டனை கிடையாதுன்னு சொல்லி ஒரு மாதம் தமிழ்நாட்டில் கொலை இல்லைன்னா தமிழ்நாடு முன்னேறிச்சுன்னு அர்த்தம். கொலை செஞ்சா தண்டனை இல்லைன்னு சொன்னால் இன்னைக்குழுவும் 1000 கொலை. இப்போ எதுக்கு எதுங்க தடுத்து நிறுத்திட்டு இருக்குது? சட்டம்தான் தடுத்து. இதை தான் பேய் கேட்டான், டே நீ வேலை எடுத்து விட்டா உன் புள்ள யோகிதுங்கிற, உன் புள்ள பரிசுத்தம் நிரூபிடாங்கிட்ட அப்படின்னு ஆண்டர்கிட்ட கேட்குறான். அவ்வளோதானே தம்பி, வேலை எடு அப்படின்னு நியாயப்பிரமான வழி எடுத்துட்டார். இப்போ பாரு என் பிள்ளை தப்பாம இருப்பான். ஆண்டர் என்கிட்ட ஒரு நாள் கேட்டார், தம்பி நீ எப்போ என் தோளுக்கு மேலே வளரப்போறான்னு கேட்டார். இப்படியும் வச்சுக்கோங்க, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி வரேனே, எப்போ என் தோளுக்கு மேலே வளர்ப்போம், நான் வளரலையே ஆண்டவரே என்ன? இல்லைப்பா, நான் சொல்லி சொல்லி உன்னை அடிச்சு அடிச்சு திருத்துறது ஒரு காலம், நான் சொன்னாவே நீ புரிஞ்சுக்கிற பத்தியா, அதுதான் என் தோளுக்கு மேலே வளர்ந்தது. அப்படின்னு என்ன ஆண்டர் சொல்ல வரேனே, நீ தப்பு செய்யும் போது நான் அடித்ததுனால நீ தப்பு செய்யாமல் கூடாது. நீ தப்பு செய்யும் போது நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் நினைச்ச விட, நீ அந்த ஸ்டேஜுக்கு என்னைக்கு வர போறேன்னு கேட்டார். நம்ம வந்துட்டோமா? நெஞ்சத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல முடியாது பார்த்தீங்களா? ஐயா ஒத்துக்கிறாரு, நான் விபச்சாரம் பண்ணி கத்தரை நீ அடிக்கல திட்டல, நான் போய் சொல்லி நீ கத்தரை திட்டாம இருந்தா அப்படி இருந்தும் நான் போய் சொல்லாம இருக்கணும். இதுதான் கத்தரை என்கிட்ட எதிர்பார்க்கறது. அந்த மாதிரி என்னைக்கு வளருவேன்னு கேட்டார் என்கிட்ட. சார் அதை விட்டுருங்க, இது அவுட்லைன் மாத்திரம். நியாயப்பிரமாணம் எப்படி வருதுன்னா, அந்த நியாயப்பிரமாணத்துக்கு இந்த சட்டத்திட்டங்கள் வர்றதுனால நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்க. அப்போ சட்டம் இருந்தால் மீறுதல் இருக்கும், மீறுதல் இருந்தால் தண்டனை இருக்கும். இப்போ பிள்ளையானதுனால சட்டத்தெல்லாம் உடைச்சிட்டாரு, அதனால தான் ஆண்டர் சொல்கிறாரு இனி நீ அடிமையாக இராமல். எதுக்கு? நியாயப்பிரமாணத்திற்கு. வசனம் தான் சொல்லிச்சு, நியாய நீ புத்திரனை சுவீகாரம் அடையும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக. அப்போ எப்போ புத்திர சுவீகாரம் வருதுங்க ஐயா? புது பாத் பாஸ்டர் சொல்லுங்க ஐயா, நீங்கள் தான் சொல்லணும். புத்திர சுவீகாரத்துக்கு டெஃபினேஷன் இங்கே தான் வருதுயா. டெஃபினேஷன் நம்ம தான் பிடிங்க. என்னம்மா? அதான் விஷயம், நியாயப்பிரமாண பாருங்க, புத்திர சுவீகாரம் அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக. எப்போ புத்திர சுவீகாரம் வருது? அப்பா, ஆமா ஆமா, அப்பா தான் நீங்கள் யாராகிறீங்க? சன்னாகிறீங்க. இப்பதான் அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறீங்க. அப்பெல்லாம் அப்பாவும் கிடையாது, குப்பாவும் கிடையாது. அதான் புதிய ஏற்பாட்டில் அப்பாங்கிற வார்த்தையை போட்டார். ஏன் அப்பான்னு போட்டார்னா, அதுல ஒரு ரகசியம், நீ நியாயப்பிரமாணத்துக்கு நீ அடிமைப்பட்டவன் கிடையாது, உனக்குள்ள மெச்சூரிட்டி வந்துருச்சு, இனி சட்டத்துக்கு பயந்து தப்பு பண்ணாம இருக்காத, மனசாட்சி கட்டுப்பட்டு தப்பு பண்ணாம இரு. இப்பதான் அப்பா, எப்ப அப்பா ஆகிறோம் தெரியுங்களா? என்னைக்கு நியாயப்பிரமாணத்தை தலைமுழுகிட்டு வெளியே வரீங்களோ அன்னைக்குதான் ஸ்பிரிச்சுவலா நீங்க சன்னாகிறீங்க. ரோமர் 8 மாம்சம் மாம்சம் ஆவின் வருதா இல்லைங்க பாஸ்டையா? மாம்சத்தின் வெளிப்படுத்தால் சாவிகள் ஆவின்படி, மாம்ச சிந்தை மரணம் ஆவின் சிந்தியோங்கிறாரா? கிறிஸ்தியஸ் கூட்டு வளர்ந்து மாம்சின்படி வளர்ந்தால் ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. எல்லாமே அதை பற்றி பேசிட்டு இருக்காரு. ஆவி மாம்சம், ஆவி மாம்சம், ஆவி மாம்சம், ஆவி மாம்சம் தான் அந்த சாப்டர் முழுக்க ஓடுது. அது என்ன ஆவி, அது என்ன மாம்சம் அப்படின்னா, மாம்சம் என்று அவர் சொன்ன அத்தனையுமே நியாயப்பிரமாணத்தை மனதில் வச்சு சொன்னார்.
நியாயப்பரம். மாம்ச சிந்தை இப்போ மரணம்னா நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, குத்துறது கொலை செய்யறது திட்டத்தை நினச்சிக்கிட்டீங்க. இல்லை இல்லை இல்லை, நியாயப்பரமான சிந்தை தான் மரணம். அதுதான் பாவத்தின் சம்பளம், மரணம்னு வருது. அப்போ நீங்கள் திரும்பி திரும்பி நியாயப்பரமானத்துக்குள்ள போனால் உங்களுக்கு பாவம் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக கத்தர் அங்கே சொல்லிட்டே வராரு. இப்போ பாருங்கள் ரோமர் 8:14 வரும்போது 13 என்ன சொல்கிறாரு, மாம்சின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் அப்படின்னு கான்ட்ராவாக பேசுகிறார். திரும்பியும் அதே தான், ஆவினா நியாயப்பரமான, ஆவினா புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுது 50வது நாளிலே பஸ்கா பண்டிகைக்கு பிறகு, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவாகிய பஸ்கா அடிக்கப்பட்ட பிறகு 50வது நாளிலே பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்பட்டார். அப்போ பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனை வழிநடத்தியது, புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் நம்மை வழிநடத்துகிறார். அப்போ நியாயப்பிரமாணத்தை தூக்கிட்டு எதை ரீப்ளேஸ் பண்ணாருன்னா பரிசுத்தாவியானவர் வைத்திருக்கிறார். அதனால தான் மாமிசம் ஆவின்னு கத்தர் பேசிகிட்டே போகிறாரு. நியாயப்பிரமாணம் மாம்சத்தின் கிரியல்னு சொன்னாரே, அது மாம்சத்தின் கிரியல் கிடையாது, அது நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள். ஒரு மனுஷன் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டா இந்த காரியங்களை எல்லாம் செய்யத்தான் செய்வான் அப்படிங்கிறது ஆண்டவருடைய கோட்பாடு. ரைட்டுங்களா? கீழே ஆவியின் கனியோ, அந்த வார்த்தை கவனிச்சிங்களா, அழகா இருக்கு பாத்தீங்களா, ஆவியின் கனியோனா. இப்ப ஆவியானவரோடு நீங்கள் வாழ்கிறபடினால் உங்களுக்கு உண்டாகும் விளைவு அன்பு சந்தோஷம் சமாதானங்கிறது நீங்கள் கொடுப்பது அல்ல, நீங்கள் கொடுப்பதே கிடையாது. ஆவியானவரோடு நீங்கள் வாழ்க்கைப்படுகிறபடினால் அதனுடைய விளைவாக அன்பு சந்தோஷம் சமாதானங்கிற கனி வருகிறது. கனினாவே எந்த மரம் தன் கனியை புசிக்கும், பதில் தக்குனா சொல்லுங்க ஐயா, எந்த மரம் தன் கனியை தானே புசிக்கும்? உன்னை தேவன் மரத்துக்கு ஒப்பிட்டார் என்றால் இல்லையா, உன்னுடைய நல்கிரிகளை கிரியை என்று அதை கனிக்கு ஒப்பிட்டார்னா உன் கிரியை உனக்கு பிரயோஜனப்படக்கூடாது. அன்பு சந்தோஷம் சமாதானங்கிறதுனா உன் மூலியமா பிறருக்கு அந்த காரியங்கள் வெளிப்படணும், அதான் அந்த கனின்னு சொல்லக்கூடிய அர்த்தம். சரிங்க, அப்ப இப்ப பாருங்க ரோமர் 8:13 சொல்றா 14 மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அப்படின்னா நல்லா நான் வச்சுக்கோங்க, நீங்க வேற எதுலையோ ஒண்ணு நடத்தப்பட்டுகிட்டு இருக்கிறீங்க, வேற எதுலையோ ஒண்ணுல. இதுக்கு நான் வேணா சொல்றேன், நீங்க சும்மா குறிச்சு வச்சுக்கோங்க, அது போய் இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், இது சும்மா ஒரு அவுட்லைன் மாத்திரம் சொல்றேன். எதனால நம்ம நடத்தப்படக்கூடாது என்று சொன்னால், ஒன்று முதல் நியாயப்பிரமாணத்தினால் நடத்தப்படக்கூடாது, அந்த ரோமர் 8:14 ஒன்று நம்ம நடத்தப்படக்கூடாதுன்னா வச்சுக்கோங்க, நியாயப்பிரமாணத்தினால் நடத்தப்படக்கூடாது, நீப்பின்னு கூட போட்டுக்கோங்க. ரெண்டாவது சுயஞானத்தினால் நடத்தப்படக்கூடாது. மூன்றாவது ஐம்புலனினால் நடத்தப்படக்கூடாது. நாலாவது சூழ்நிலையினால் நடத்தப்படக்கூடாது. சரி, நியாயப்பிரமாணம் சுயப்பிரமாணம் இல்லை சுயஞானம், சுயஞானம் ஐம்புலன் சூழ்நிலை, மூன்றாவது மனிதர்கள் அப்படின்னு கூட போட்டுக்கோங்க, தப்பு இல்லை, மனிதர்கள் கூட போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா சில பேர் வந்து அவங்க அம்மா தான் நடத்துவாங்க, சில பேர் அப்பா தான் நடத்துவாங்க, சில பேர் பாஸ் தான் நடத்துவாங்க, அப்படி நடத்தக்கூடாது. நான் டெய்லி ஜபத்தில் நான் சொல்லிட்டு இருக்கேன், 5 மணி ஜபத்தில் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வீட்டுக்காரர் தான் அவரே வழிய, அவர் உங்களுக்கு யார் இல்லை, அப்பா கிடையாது. உங்க பிள்ளைக்கு நீங்க அப்பாவை வழி, நீங்க யார் இல்லை, தேவன் அல்ல. வீட்டுக்காரர் வண்டியில் ஏறி போகலாம் அப்படின்னு உட்கார சொல்கிறார் மோசஸ் ஐயா, அம்மா உட்காரவங்களும் உட்கார மாட்டாங்களா, கிளம்பி செலவு ரெடி போகலாம் அப்படிங்கிறார். அப்போ ஆண்டவர் அங்கே கிளம்பும் போது வேண்டான்னு சொல்கிறார், அந்த போகிற பதில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகும்போது ஒரு பெரிய பிரச்சனை ஆக போகுதுன்னு சொல்லிட்டு கத்தருக்கு தெரிஞ்சு கத்தர் வேணாங்கிறாரு. ரைட்டா? அப்போ கத்தர் இவர்கிட்ட சொல்லி புரியல இருந்தால் உங்கள்கிட்ட சொல்கிறார் கிளம்பாதீங்கன்னு சொல்கிறார். நீங்கள் கிளம்பி போனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஆபத்து நேரும். ரைட்டுங்களா? அப்போ எங்கே ஏன் இப்படி பிரச்சனை வந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா, இவரை நீங்கள் புருஷனாக வச்சுக்கலாம் தப்பு கிடையாது, ஆனால் இவரை யாராக வைக்கக்கூடாது நீங்கள், அது மாதிரிலாம் கற்று வச்சுக்கோங்க. ஆங்காவில் போய் இதான் பேசினேன், லெட் த காட் பி த காட், தேவன் தேவனாக இருக்க விடுங்கள், அல்லது தேவன் தேவனாக இருக்கட்டும், அந்த இடத்துல ஒரு நாயும் பையும் கொண்டு போகாதீங்க, தேவன் தான் உங்களை நடத்த வேண்டும். இப்போ யார் நடத்தணும்னு சொல்கிறேன் பாருங்க, ஒன்று தேவனுடைய ஆவி நீங்கள் போட்டிருக்கிற, தேவனுடைய ஆவி அல்லது தேவனுடைய வார்த்தை உங்களை நடத்த வேண்டும். தேவன் தேவனுடைய ஆவியானவர், தேவனும் தேவ ஆவியான ஒன்று தான், தேவனுடைய வார்த்தையும் ஒன்று தான், மூணுமே ஒன்று தான். இப்ப நம்ம யாரால நடத்தப்பட வேண்டும் என்றால், இந்த இடத்துல வார்த்தையும் ஆவியும் லைட்டா பிரியும், லைட்டா பிரியுது அப்படின்னா, நீங்க போயிட்டு இருக்கும் போது வேணான்னு சொல்றது யாரு, வார்த்தை அல்ல, ஆவியானவர் சொல்றாரு நீ போ வேணாம் அப்படின்னு உங்களுக்கு உள்ளுணர்வை தருகிறது ஆவியானவர். அப்போ ஆவியானவருடைய சத்தத்துக்கும் இந்த வார்த்தையின் சத்தத்துக்கும் இதுதான் உங்களை வழி நடத்த வேண்டுமே ஒழிய, நீங்க யாரால வழி நடத்தப்படக்கூடாது, மனுஷனால, சுயஞானத்தினால, நியாயப்பிரமாணத்தினால, ஐம்புலனினால. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வேற மாதிரி போகணும், அந்த அதை அதை பிரச்சனை வேற மாதிரி போயிடும். அதனால் அது காணப்படாதவைகள் என்பது வேற,
அதை நம்ம விசுவாசம்னாவே காணப்படாதல நம்புறதான் என்னது பேரு விசுவாசம். அப்போ நம்ம ஆரம்பமே அங்கிருந்து தான் வருது. அப்போ காணப்படாதவர்கள் மீது தான் நம்ம நம்பணும் நம்ம. அப்போ இந்த ஐம்புலன்னு வச்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் தோக்கிறதுக்கெலாம் முக்கிய காரணமே இந்த ஐம்புலன் உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறது. ஐம்புலன் நடத்துகிற வரைக்கும் நீங்கள் யார் இல்லை அப்படின்னா நீங்கள் குமாரன் இல்லை. டாக்டர் சொல்கிறாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு சுகர் வந்துருச்சு, நீங்கள் இனிமேல் சாகிற வரைக்கும் இந்த டேப்லெட் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே கொலை சந்தோஷம் வருது. பணக்கார வியாதி எனக்கு வந்துருச்சுடி அப்படின்னு பொண்டாட்டிக்கிட்டு போய் மொதல் சொல்லி அறிக்கை பண்ணுறீங்க. இந்த பூமியில் ரெண்டு பேர் ஒருமுனைப்பட்டாவே நடந்துருங்கிறாரு. உடனே பக்கத்து வீட்டுக்காரி பாரு வந்து கேட்குறான், அப்பா என்னம்மா உன் மூஞ்சி கவலையாக இருக்குது, ஒன்றும் இல்லடி எங்கள் வீட்டுக்காருக்கு சர்க்கரை வியாதி வந்துருச்சாமே. இது எத்தனாவது ஆள் இப்போ? மூணாவது ஆள். போத போத போதாதா? அது போதும். இந்த ஒரு முனைப்படுறீங்களா? அழகாக ரைட். அதனால் அந்த அந்த பிரச்சனை. அப்போ அப்போ நியாயப்பிரம எப்போ குமாரன் ஆகிறோம்? இப்போதாங்க சொல்லி கொடுத்தேன். எப்போ குமாரன் ஆகிறோம்? நியாயப்பிரமாணம் தொட்டு நீங்கள் வெளியே வந்து இது வாயில் சொல்லிடலாம் பாஸ்டர்யா, நான் குமாரன் ஐட்டன்ட்டு. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்குள்ளே தான் கிடக்குறீங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்குள்ளே தான் உருண்டு பிறண்டு புரண்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நியாயப்பிரமாணம் இன்னும் ஜனங்களுக்கு தெரியல. அதனோட நோக்கம் என்ன? ஏன் கொடுத்தாரு? யாரு கொடுத்தாரு? அப்போ நியாயப்பிரமாணத்தை கீழ்படியாமா கீழ்படியக்கூடாதா? நியாயப்பிரமாணத்தை விட்டுட்டு வான்னு கத்தரை சொல்கிறாரு. நியாயப்பிரமாணமே கூடாதுங்கிறாரு. அப்போ போய் சொல்லாமா? அப்போ திருடலாமா? அப்போ விபச்சாரம் பண்ணலாமா? இப்படி தான் எல்லா பாசஸும் கேட்டுட்டு இருக்கிறான். இது அறகுறையாக கேட்டுட்டு, ஏ நியாயப்பிரமாணத்தை கீழ்படியக்கூடாதான்டா, துருபதேசக்காரன் பேசலாம், வாடா போகலாம். ஒரு பாஸ்ட் அப்படியே சொல்லிட்டு எஞ்சி போனார். நியாயப்பிரமாணத்தை விட்டுருங்கன்னு சொன்னார்னு அந்த வசனத்தை வாச்சேன். ஆபிரகாமுக்கு ரெண்டு பொண்டாட்டியா அப்படின்னு நான் சொல்கிறேன். வசன இருக்கிற சார் தான் சொல்லுது, ஒரு பொண்டாட்டி தான் சொல்லுது. சரி, நம்ம கணக்கு படி வச்சுக்குவோம். பைபிள் படி ரெண்டு பேர் இருக்காங்க, ஒன்று சாரால் ஒன்று ஆகார் ஒன்று, ரைட்டா? மூணு அதிகம் சேர்த்து ஆகா என்ன அழகு என்ன அழகு. அதனால தான் பைபிள் படின்னு சொன்னேன். சரி, பைபிளை கல்யாணம் பண்ணா ஒத்துக்கலாம். இப்போ அந்த டைம் வரைக்கும் ரெண்டு வச்சுக்கலாம். ஆண்டர் சொன்ன கலாத்தியர் நாலு வரைக்கும் ரெண்டு வச்சுக்கலாம். அவளை பொண்டாட்டின்னு கத்த சொல்லலை, அவனை புல்லன்னு கத்த சொல்லலை. அடிமை அடிமைன்னு சொல்லுவார் கலாத்தியர் நாலில். என்னங்க? சரி, இப்போ அடிமை அடிமையான வெளியும் அவருடைய குமாரனையும் புறம்பே தள்ளுன்னு சொல்லிட்டாரா? இந்த ரெண்டு பேரும் ரெண்டு ஞானார்த்தன்னு சொன்னாரா? அந்த ஒருத்தி பழைய ஏற்பாடு ஒருத்தி புதிய ஏற்பாடுன்னு சொன்னாங்களா? புதுசாக பார்க்காதீங்க. ஏன் கலாச்சார நாளில் இருக்குதுலாம் இப்போலாம் இனிமேல் வாசிக்க வேணாம். அப்போ அப்போ அடிமையை தள்ளுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணத்தை தள்ளுன்னு அர்த்தம். நியாயப்பிரமாணத்தை தள்ளுன்னு அர்த்தம். நீங்கள் என்னைக்கு சாகரத்துக்குள்ளே தள்ள போகிறீங்களோ தெரியாது. நமக்கு அர்த்தமே தெரியல, அப்புறம் எங்கே தள்ளுறது? தள்ளணும். தள்ளுனாதான் உனக்கு ஆசீர்வாதான்னு கத்த சொல்கிறார். சரிங்களா? இப்படி சொன்ன உடனே நியாயப்பிரமாணத்தை தள்ளுன்னு சொன்ன உடனே ஒருத்தர் எந்திரிச்சிக்கிட்டார். ஏ எல்லாம் எந்திரிக்க போகலாம் அப்படின்ட்டார். பாசஸ் மீட்டிங்கில் ஒரு டிசம்பர் மாதம் கிஃப்ட் கொடுக்குற மாதம், கிஃப்டெல்லாம் இருக்குது. கிஃப்ட்டுக்காக உட்காந்து கேட்குறீங்களே, வெக்கமா இல்லை உங்களுக்கு? எல்லாம் எந்திரிக்க போகலாம். அவர் என்ன சொல்கிறார்? உடனே சொல்கிறார், என் பைபிளை வாங்கி கிளிக்க போயிட்டார். என் பைபிளை எதுக்கு அவனுக்கு பழைய ஏற்பாடு? இதான் வேணாங்கிறல்ல கிளிச்சரியா அப்படின்னு பைபிள் பிடுங்க வர்றார். ஒரு பாஸ் நல்ல பாஸ் என் நண்பர் தான் எனக்கு, ஆனால் சத்தியத்துக்கு வைராக்கியமாக இருக்கிறாராம். அதனால் அவர் கோச்சிட்டு போயிட்டார். எல்லாரும் பொறுமையாக வந்து கேளுங்க, அவர் சொல்கிறத கேளுங்க, அப்படி சொல்கிறத கேளுங்கண்ணா. அவர் கேட்கல போயிட்டார். அவர் அவர் யாரையும் கூட யாரும் போகல, அவர் மட்டும் போயிட்டார். ஜெபமே பண்ண வேண்டியதில்லை, ஆனால் ஜெபம் பண்ணணும்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தீங்க. ஆமாம். இது வந்து சேலத்துல இருந்து ரெண்டு மூணு பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. வராதவங்க அவங்களாம் நம்ம கிளாஸ்க்கே வரல, நம்ம ஜெபத்திலே வந்து கலந்துக்கல. ரெண்டு மூணு பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ஐயோ என்னங்க ஜெபமே பண்ணக்கூடாது, ஜெபம் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ்ட் பிரசங்கம் பண்ணுறாரு. அதை கேட்டு நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சேலத்துல வந்து ஒரு பாஸ்ட் ஃபோன் பண்ணுறாங்க. ஐயா என் டியர் ஃப்ரெண்ட், வேண்டி ஜெபமே வேண்டாம், ஆனால் நீங்கள் ஜெபிக்கணும்னு சொன்னீங்க. உபவாசமே தேவையில்ல, ஆனால் உபவாசம் போடணும்னு சொன்னீங்க. அது என்ன தலை என்ன காலு என்னன்னு கூட தெரியல. சேலத்துல இருந்து ஒரு பாஸ்ட் போன் பண்ணி கேட்கறாரு, இப்படி எல்லாம் வந்து துருபதேசத்தை உள்ள விட்டு தாக்கிட்டு அப்படின்னு ஒரு பாஸ்ட் ஐயா. என்னுடைய டியர் மோஸ்ட் ஃப்ரெண்டே நீ சபைக்கு பேச கூப்பிடுறது இல்லை, எத்தனையோ ஃப்ரெண்டுங்க. ஏன்னா இந்த இந்த உபவாசம் இந்த ஜபங்கிற பேச்சில் தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறத காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. ஐயா நம்ம அன்னைக்கு ஒரு நாள் ஜபம் பண்ணுமே, விடிய நாலு மணி நேரம் ஜபம் பண்ணுமா? ஐயா எவ்வளவு அழகா இருந்துச்சு, அவ்வளவு திருப்தியா இருந்துச்சு நமக்கு. அற்புதமா இருந்துச்சு அந்த ஜபத்தை, நாங்க இன்னமும் செஞ்சிட்டு இருக்கோம். எவ்வளவு அற்புதமா! அப்ப நான் ஜபத்தை நான் வேண்டாம் நான் சொல்றேன். நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ஜெயலலிதா அம்மா எதுக்கு ஜபம் பண்ணணும்னு கேக்குறேன். ஜெயலலிதா அம்மா எதுக்கு ஜபம் பண்ணணும்? பல்லுக்கா, சொத்துக்கா, செருப்புக்கா, கலக்க மாத்துக்கா, என்ன ஜபம் பண்ணும்? எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது. வியாதியும் இல்லை அதுக்கு. இப்ப அது எதுக்கு ஜபம் பண்ணணும்? புள்ளையும் இருக்குது வச்சுக்கலாம், அப்புறம் எதுக்கு ஜபம் பண்ணணும்? ஜெயலலிதா அம்மா ராஜ்யம் இருக்குது, எல்லாமே இருக்கு. அப்ப என்ன ஜபம் பண்ணணும்? இந்த இடத்துக்கு நீங்க வரணும்னு சொன்னேன். ஜபம் தேவையில்லாத இடத்துக்கு வர அளவுக்கு நீங்க என்ன செய்யணும்? நீங்க வளரணும்,
அது அந்த இடத்துக்கு போறதுக்கு நீங்க ஜெபம் பண்ணணும் சொன்னேன். அந்த இடத்துக்கு போகணும், அந்த இடத்துக்கு போகிறதுக்கு என்ன தேவை? ஜெபம் தேவை. நீங்க வாத்தியாரா போகணும்னா ஸ்டூடெண்ட் ஆகணும் இல்லையா? அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவங்களால கிரகிக்க முடியல. அவங்களால அவங்க எதை தான் எடுத்துக்கிட்டாங்க? நியாயப்பிரமாணத்திலிருந்து வெளியே வருதல், அப்ப நியாயப்பிரமாணம் தேவையா தேவையில்லையா? இப்ப இந்த இடத்துல வந்து அடிமை பண்ண வெளியே தள்ளுன்னு சொல்றாரு, அப்ப நியாயப்பிரமாணத்தை தள்ளுன்னு சொல்றாரு. எப்படி இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது? அவர் முடிச்சாரா முடிக்கலையா? முடிச்சதை பத்தி நீ எப்படி ஆரம்பிக்க முடியும்? முடிக்கிறது தான் அவர் வந்தாரு, முடிச்சாச்சு, செய்து நிறைவேற்ற வந்தாரு, நிறைவேற்றி முடிச்சாச்சா? நிறைவேறும் அளவும் ஒழியாதுன்னு சொன்னாரு. இந்த நியாயப்பிரமாணத்தில் உள்ள ஒரு எழுத்தாயிலும் ஒரு உறுப்பாயிலும் என்ன செய்யாது, அது நிறைவேறும் அளவும் ஒழியாது. இவர் எதுக்காக வந்தார் தெரியுமா? அதே வசனம், நிறைவேற்ற வந்தேங்கிறார். இவர் வந்தது எதுக்கு? வந்துட்டாரா? நிறைவேற்றிட்டாரா? அப்போ ஒளிஞ்சு போச்சா? அதே வசந்த வச்சுக்கிட்டு அவரே ஒளியாதுன்னு இருக்கிறாரு. அது ஒழிக்கதாயா வந்தாரு? அவர் ஜீவனோடு இருக்கும்போது நம்மள போல இருக்கிற வரையிலும் ஒளியில, ஆனா மரித்து உயிர் தெழுந்த போது எல்லாமே சகலத்தையும் முடித்து விட்டார். அவரே கீழ்படிஞ்சாரு. இங்கேயே நக்கரிக்கிறார் களத்தினார்ல, நியாயப்பிரமாணத்தில் உள்ள மீட்டுக் கொள்ளத்தக்கதாக நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்படிந்தவர். அழகு வருது பாருங்க, அவர் குத்துறாரு பவுல். ஏன் அவரு கீழ்படிஞ்சாரு? ஆமா, அவருக்கு அவரால் மட்டும்தான் கீழ்படிய முடியும். எல்லாராலையும் கீழ்படிய முடியாது. அவர் தான், அவர் தான் நூற்றுக்கு நூறு, நூற்றுக்கு நூறு மார்க் அவரால் தான் வாங்க முடியும். அவர் எந்த கொம்பாலையும் வாங்க முடியாது. அவர் நூறு மார்க் வாங்கி நம்மளை வெளியே வச்சுட்டார். நாலு நாள் அப்படி வருகிறது. சரி, ரைட்டுங்க. இப்போ கலா எபேசியர் ஆறில் வந்து உன் தகப்பனையும் தாயும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதுக்கு உன் தகப்பனையும் தாய் என்ன செய்யணுமா? இப்போ எதை எடுத்தாரு ஐயா? பேர் மறந்து அடிக்கடி பேர் இப்போ எடுத்தாரு. அது வந்து சட்டம் அல்ல, என்ன போடு போறாரு ஐயா? சூப்பரா போட்டாரு ஐயா. சரிங்க, நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அவரு தெரிஞ்சுதான் பேசுறாரு, நீங்க கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நியாயப்பிரமாணம் வேண்டாம்னு சொன்னாலும் எபேசியர் ஆறுல போய் எங்க போயிருக்கிறார்? ரம்பிக்கிறாரு. பத்துல ஒன்னு எடுக்கிறார், மிச்சம் இருக்கிற 603 எடுத்தா கூட உபகட்டலன்னு சொல்லிடலாம். மெயின்லயே கை வைக்கிறாரு. வேண்டான்னு சொல்லும் போது மெயின் தான் கை வைக்கிறார். எழுத்து கொள்ளுகிறதுனார் இல்லையா, எங்க கை வச்சாரு? பத்துல கை வச்சாரு. அந்த பத்தை தான் எழுதி கொடுத்தாரு. அது வந்து மனுஷனை சாகடிக்குதுன்னு சொல்றாருங்க பவுல். எழுத்து ஆவியோ பத்தியா? திரும்பி இங்க எழுத்தையும் ஆவியும் கம்பேர் பண்றாரு. இந்த மாமிசனாலும் எழுத்துனாலும் எல்லாம் ஒண்ணுதான். இப்ப எழுத்து கொள்ளுகிறது நியாயப்பிரமாணம். அந்த இடத்துல எழுத்துனா நியாயப்பிரமாணம். ஏன்னா எழுதி கொடுத்தது பத்து, மொத்தம் 613 கட்டளை. அதுல 3-10 வாயில சொன்னாரு, 603 வாயில சொன்னாரு. 10 எழுதி கொடுத்தாரு கையால், எழுதி கொடுத்தது 10. அதனால எழுத்து, அதனால பவுல் அங்க குத்துறாரு எழுத்து கொள்ளுகிறதுன்னு. அப்ப பேசுகளே கவிக்கிறார். அடிப்படையில இந்த பத்தே தப்புங்கிறார். தப்புன்னா தப்பு இல்லை, அதனுடைய கோணம் தவிர அது எப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. சரி, அது ஐயாக்கா ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துறேன். ஐயா ஏன் எபேசியர் ஆறுல அதை அம்பலுத்தாருன்னு கேட்டுக்கோங்க. எபேசியர் ஆறுல அதை ஏன் சொல்லி அம்பலுத்தார் அப்படின்னா, இப்ப லா தமிழ்ல வந்து நியாயப்பிரமாணம், இங்கிலீஷ்ல வந்து லா, சரிங்களா? தமிழ் அப்படி மொழிபெயர்த்துட்டாங்க. தமிழ் அப்படி எழுதல, நீ நம்பாளுங்க அப்படி எழுதலன்னு சொல்ல வரேன். நியாயப்பிரமாணம்னு போட்டாங்க, பிரமாணம்னு வருது, ஆனால் முன்னாடி ஒரு நியாயங்கிறத கொடுத்துக்கிட்டாங்க, பிரச்சனை இல்லை. இன்னும் தெரியா போல போனால் சட்டமே சொல்லிருக்கலாம், தப்பே கிடையாது. இங்கிலீஷில் தான் தானே போட்டிருக்கிறான். பிரமாணம்னாலும் சட்டம் தான், நான் கொஞ்சம் புரியாத பாஷமாய் தெரியுது. இப்போ கவனிங்க, இப்போ என்ன விஷயம், பிரமாணத்தை வேண்டான்னு சொன்னார்ல, இப்போ ஏன் சொன்னார், ஏன் இந்த பிரமாணத்தை வம்பிழுத்தாரு அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு நான் எப்படி சொல்கிறேன், எப்படி புரிய வைக்கணும்னு தெரியல. கவனிப்போம். இப்போ லா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குள்ள ஒரு சட்டம் வருது. முதலாவது ஹெல்மெட்டு போடாமல் போகக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே கூடையே என்ன வருதுன்னா, ஹெல்மெட்டு போடாமல் போனால் என்னங்கய்யா, தண்டனை 500 ஃபைன் வச்சுக்கோங்க. உங்களுக்கு உரியத்துக்காக சொல்லுவாங்க. இப்போ எதை எடுத்தார் கத்தர் அப்படின்னா, நல்லா நான் வச்சுக்கோங்க, நல்லா நான் வச்சுக்கோங்க, புரியுதுங்களா? சட்டத்தை எடுத்துட்டாரு, எழுத்து கொள்ளுது, சட்டம் கொள்ளுது, சட்டம் கொள்ளுது, சட்டம் கொள்ளுதுன்னு சொன்னதெல்லாம் இதை சொல்லலை. இந்த கூட ஒட்ட வச்சார் பார்த்தீங்களா, ஒவ்வொன்றுக்குள்ளேயும் கூட ஒட்ட வச்சார் பார்த்தீங்களா ஐயா, இது செய்யாட்டி இது, இது செஞ்சாதான் இது, இது செய்யாட்டி இந்த தண்டனை, இது செய்யாட்டி இந்த தண்டனைன்னு சொல்லி ஒட்ட வச்சார் இல்லைங்களா? இந்த தண்டனையை தூக்கும் பொழுது இந்த சட்டம் இப்பொழுது ஆலோசனையாக மாற்றப்படுகிறது. ஏன் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் புரியும், சும்மா இது சிரிச்சிட்டு கேட்டால் புரியாது. சட்டத்தை தூக்குனாரு, சட்டத்தை தூக்குனாருன்னா ஆமாம், சட்டத்தை தூக்குனாரு,
ஹெல்மெட் போடாட்டி 500 ரூபா ஃபைனுங்கிற சட்டத்தை எடுத்தாரு. ஹெல்மெட் போடணுங்கிற சட்டத்தை அவர் எடுக்கல. அது வந்து இப்ப சட்டமா இல்ல, ஏன்னா சட்டமா இருந்தா தண்டனை வந்துடும். முதலாம் கற்பனை சாரி, மத 4 வந்து மனு தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்க உறவு, அடுத்த 6 வந்து மனிதனுக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய உறவு. அதனால தான் வாக்கு தத்தம் உள்ள முதலாம் கற்பனைன்னு சொன்னார் அவர். இது ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருக்குது. அந்த இதில் வந்து இது முத கற்பனையாக வருது, அது மனுஷனுக்கும் மனுஷனுக்கு இடையில உறவுல. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்கய்யா, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்படி அதை சொன்னார்னா, இப்போ புரிதான்னு பாருங்கள், சட்டத்தில் ரெண்டு இருக்குதுங்கய்யா. சட்டம்னு சொன்னாவே ஒரு இது செய்யக்கூடாது, ரெண்டாவது செய்தால். இது ரெண்டும் சேர்ந்துதான் என்னதுங்க சட்டம். ஹெல்மெட் போடக்கூடாது இந்த மாதிரி சட்டம் கிடையாது, நான் சட்டமே கிடையாது. ஹெல்மெட் போடக்கூடாது, போடாமல் போகக்கூடாது, போடாமல் போனால் 200 ரூபா ஃபைன் அப்படின்னு ஒட்ட வைக்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த ஒட்ட வச்சதுனால தான் அது என்ன ஆயிடுச்சு, சட்டம் ஆயிடுச்சு. இப்போ சட்டத்தை எடுத்தாருன்னா நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஹெல்மெட் போடக்கூடாது, அதை எடுக்கலை, இந்த ஃபைன் எடுத்தார். இதனால நியாயப்பிரமாணத்தின் சாபங்களை சுமந்தார்னு சொன்னது இதுதான். அந்த தண்டனையை சுமந்தாருங்கிறது தான் அந்த சாபங்களை சுமந்தார்னு சொல்லப்படுது. இப்போ எதை தூக்கிட்டார் ஆண்டவர், ஹெல்மெட் போடாம போனா உனக்கு ஃபைன்னு சொன்ன பாத்தியா, அதை தூக்குனதுக்கு பேர் தான் சட்டத்தை எடுத்து போடுன்னு சொன்னார். இந்த வார்த்தையை எடுத்து போட சொல்லல, இந்த வார்த்தை கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தை, வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் செதுக்கி எழுதப்பட்ட வார்த்தை. ரோமர் 2:18 வாசிங்க ஒருத்தர், ரோமர் 2, இதெல்லாம் மனப்பாடமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வாசிங்க, நீங்க கூட சொல்றதா பரவாயில்ல. வாசிங்க, நீங்களும் தெரியாதா தம் கட்டணும். வாசிங்க, நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் நிப்பாட்டுங்க, அவருடைய சித்தத்தை அறிந்து. வெயிட் பண்ணுங்க, இப்ப அவனுடைய சித்தம் எப்ப தெரிஞ்சது உனக்கு? அப்ப நியாயப்பிரமாணம் என்ன சார்? நியாயப்பிரமாண கவனிப்போம், குழப்பமா தான் இருக்கும், முடிச்சிருந்து இடம் குழப்பாது. நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டதெல்லாம் தேவனுடைய வார்த்தை தான், அதெல்லாம் தேவனுடைய சித்தம் தான், அதை பிரமாணமாக கொடுத்தது தான் தேவ சித்தம். இல்லை கன்ஃபியூஸ் பண்ணிக்காம கேளுங்க, சில சே கன்ஃபியூஸ் போதும் சொல்லணுமா சார்? நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டதெல்லாம் தேவ சித்தங்கிறதுக்கு இந்த வார்த்தை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க ஐயா. நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்துன்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, நியாயப்பிரமாணம் முழுக்க யாருதுதான் என்னதான் அது, அவருடைய சித்தம் தான். இதை இதில் எந்த கொம்புன்னு மாற்ற முடியாது, கை வைக்க முடியாது. நியாயப்பிரமாணம் முழுக்க தேவனுடைய சித்தம் தான், ஆனால் அதை சட்டமாக கொடுத்தாரு இல்லைங்களா, அதைத்தான் கத்தர் வேண்டாங்க. இதை செய்யாட்டி தண்டனைன்னு ஒட்ட வச்சாரு பார்த்தீங்களா, அங்கே தான் நீங்கள் அடிமையானீங்க. புள்ள கூட தானே தப்பு செய்யக்கூடாது, ஆனால் பிள்ளைக்கு தண்டனை கொடுக்கலையே, நம்ம சிச்சை தானே கொடுக்குறோம், தண்டனை கொடுக்கலையே, சிச்சையாக இருக்கலாம், பிள்ளைக்கு சிச்சையாக இருக்குது. ஆனால் தண்டனைன்னு வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து புள்ள கிடையாது. அந்த சிச்சைக்கும் தண்டனைக்கு வித்தியாசம் இருக்குது. ஒரு சின்ன காரியம் சொல்கிறேன் புரிஞ்சுங்க, என் வீட்டு கிளாஸ் கண்ணாடியை வந்து பக்கத்து விட்டு புள்ள உடச்சிருது, நம்ம அவனை போய் அடிக்க போகிறோமா? அடிக்க மாட்டோம். அவங்க அப்பனை கூட்டு மரியாதையை போட்டு கொடுன்றோம், 5000 ரூபா ஆச்சுங்க மரியாதை செஞ்சிரு, ஒன்று 5000 ரூபா கொடு இல்லைன்னா நினைஞ்சிருந்தேன். ஊன் புள்ள உடைச்சா 4 அடி வெளுக்கிறேன், வாங்கிட்டு சொன்னியா? இது சிச்சை, அவனுக்கு கொடுத்தது தண்டனை. இது சிச்சைக்கும் தண்டனைக்குமே வித்தியாசம் தானே, அவனும் செய்ய முடியாது. இது சிச்சை, நீ அவனை அடிக்கல, ஆனால் 500 ரூபா 5000 ரூபா ஃபைன் போட்ட, அது தண்டனை. உன் பிள்ளைய 4 வெளுத்த சூடு கூட இழுத்த, இது சிச்சை. ஏன்னா நீ மறுபடியும் உடைக்கூடாது. ரெண்டுமே ஒரே, நீ ரெண்டுலேயும் வித்தியாசம் இருக்குது, ரைட்டுங்களா? சரி, இப்போ என்ன புரிஞ்சுட்டீங்க பாருங்க, நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டதெல்லாம் தேவ சித்தம் தான், ஆனால் அதை பிரமாணமாக கொடுத்தது தான் தேவ சித்தம். கடைபிடிக்கிறவங்களுக்கு தண்டனைகள் உண்டு, கட்டாயமா உண்டு. நியாயப்பிரமாண சிந்தையை விட்டு நீங்க முதலாவது வெளியே வரணும். நீங்க இந்த கட்டுக்குள்ளே இருக்க கூடாது.
இதனுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, இந்த பிள்ளைங்கிறதுனுடைய இன்னொரு சாராம்சம் சொல்கிறேன். இதனுடைய பிள்ளைங்கிறதுக்கு ரோமர் 8:30 யாராவது பார்க்க சொல்லுங்கய்யா, பார்க்காம சொல்லு. ஆஹா, அருமை. அந்த அருளாதிருப்பது எப்படின்னு என்ன அர்த்தங்க? இலவசமாய் கொடுக்காதிருப்பது எப்படி? இயேசுவே தூக்கி கொடுத்துட்டாரு, நீ கேட்கறது அதை விட பெருசா கேட்க போறியா? நீ கேட்கற கார் இருப்பாங்களா அதோட பெருசா? அதைவே நான் சும்மா கொடுத்துட்டேன், நீ கேட்கற காரெல்லாம் சும்மா தர மாட்டேனா அப்படின்னு கத்தர் பேசுற. அந்த இலவசங்கிற வார்த்தை தான் முக்கியம். அருளுதல் எங்க எப்படி வந்துச்சு அப்படின்னா, நீ பிள்ளையானதுனால வந்த விஷயம் அதெல்லாம். அதாவது அங்கேயா பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாடு ரத்தன சுருக்கம் சொல்ற பாருங்களேன், ஒழுங்கா இருந்தாதான் ஆசீர்வாதம்னு பழைய ஏற்பாட்டில் சொன்னார். இது நடக்கிற காரியமே கிடையாது. புள்ள என்னைக்கு ஒழுங்காகிறது, நீ என்னைக்கும் சொத்தை தருது, நீ எதிர்பார்க்கப்படி என்னைக்கு வரான் உன் புள்ள, எந்த புள்ள வந்திருக்கிறான் சாவர வரைக்கும் வரமாட்டான். அது நடக்கவே நடக்காது. அதனாலதான் அதனாலதான் கிரியினாலே ஒருவனும் நீதிமான் ஆகிறதுலன்னா, கிரியினால ஒருவனும் ஆசீர்வாதம் பெறதுன்னு அர்த்தம். அதுக்கு 613 ஒன்னு தவறினாலும் 613 தவறின மாதிரி 610 புரியுதுங்களா ஐயா? புரிஞ்சுக்கோங்க, பொய் சொல்லிட்டீங்கன்னா நீங்க விபச்சாரம் பண்ணதுக்கு சமம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னான், நீங்க விக்கிரகாரம் பண்ணதுக்கு சமம். ஏன்னா ஒன்னு தவறனீங்கன்னா அப்ப எல்லாத்துக்குரிய தண்டனை உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். மிஸ்ஸா எஸ்கேப் ஆகவே முடியாது. முக்கா கிணறு தானாலும் கிணத்துக்குள்ள தான் கிடப்பீங்க, முக்காலே தானாலும் நீங்க கிணத்துக்குள்ள தான் கிடப்பீங்க. நீங்க பாஸ் பண்ண முடியாதுங்கிறதான் தேவனுடைய திட்டமே. சரி, ரைட்டுங்க. அதனால் அந்த காரியத்தை மனதில் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நியாயப்பிரமாணத்துலேருந்து வெளிவரணும். அந்த சட்ட திட்டங்கள் எதுக்கு அத்தரை உடைத்து போட்டார்? அதனால தான் கொலைசரில் வாசிக்கும் போது சட்ட திட்டங்கள்னு சொன்னார். அப்படின்னு ஒரு வார்த்தை, சட்ட திட்டங்கள், சட்ட திட்டத்தை உடைக்கிறார். அப்போ எதை உடைச்சார்னா, நீங்கள் இதுதான் நினச்சிக்கிறீங்க, இந்த நியாயப்பிரமாணத்தை உடைச்சார் நினச்சிக்கிறீங்க. நம்ம தமிழ் அப்படி குழப்பமாக இருக்குது, வரணும் இல்லை. அது எழுதப்பட்டதை தேவன் உடைக்கலை, அதுக்கு ப்ளஸ் ஒரு தண்டனை வந்துச்சு பார்த்தீங்களா. புதிய ஏற்பாட்டின்படி தசமபாகம் தரணும் எங்கேயாவது ஒரு வசனம் சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டில் எந்த சீசர்லாவது எங்கேயாவது தசமபாகம் கொடு சொல்லியிருக்கிறாரா? அம்மா, நீங்களாம் பயந்துடாதீங்க, தசமபாகம் கொடுங்க விசுவாசிங்கலாம். இருக்கிற நான் 2-3 எடுத்துட போறேன் நான். ஆனால் தசமபாகம் நம்ம தர சொல்லி பேசுறமே, பேசலாம் ரைட்டுங்களா, தாராளமாக பேசலாம். ஆனால் தசமபாகம் கொடுக்காட்டி சாபன்னு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இப்போ அதுதான் தப்பு. அதை தான் அவர் சுமந்துட்டேங்கிறார், நீ திரும்பி அதே போட்டு உருட்டக்கூடாது. உருட்டி மிரட்டி வாங்காது காணிக்கைய, தசமபாகத்தை உருட்டி மிரட்டி என்ன செய்யக்கூடாது, வாங்கக்கூடாது. வாங்கிக்கோ, கூட வாங்கி சொல்லி கேளு, தசமபாகம் தர சொல்லியிருக்கிறார் ஆண்டவர், சொல்லு அது வசனம், அது சத்தியம் சொல்லு, அது நியாயப்பிரமாணம் தூக்கி போட்டுறாத. அவர் தூக்குனது தண்டனை தான் தூக்குனாரு, தராட்டினா ஆட்டை விட்டுருவேன் வெட்டிகளையை விட்டுருவனர்ல, அதை தான் தூக்கிக்கிட்டார். அவர் தூக்குனது திரும்பி உள்ள குளிச்சிடாதீங்க. ஐயா, நான் சொல்றது புரியுங்களா? தசமம் பார்த்தா பேசுங்க. ஏன், எங்க இருக்குது அது? பைபிள்ல இருக்குது, அது தேவனுடைய சித்தம். ஆனா கட்டாயப்படுத்தாத, தண்டனைன்னு சொல்லி மிரட்டாத, கொடுத்தா அப்படி பாரு இப்படி பாருன்னு ஆசையும் காட்டாத, கொடுன்னு சொல்ல அவன் கொடுப்பான், பயப்படாத. என்கிட்ட கத்த சொன்னார், அதான் அடுத்த வாரம் அடுத்த மாசம் பேசலாம்னு சொல்லியிருக்கேன். தசமபாகம் கொடுக்க வேணாம்னு சொன்னால் 100% கொடுக்கறது நான் விசுவாசி எழுப்புவேன். நீ தசமபாகம் கொடுன்னு நீ பேசிட்டா சாகிற வரைக்கும் அதுதான் கொடுப்பான். தசமபாகம் மட்டும்தான் கொடுப்பான். பாஸ்டர் ராஜாமணி 95% மேலே தசமபாகம் தர்றார், யார் கேள்விப்பட்டிருக்கீங்க? இன்னைக்காவது கேட்டுக்கோங்க. அவர் சொல்கிறார், நான் சாகிறதுக்குள்ளே 99% கொடுத்து தான் சாவேன்னு சொல்கிறார். அர்த்தம் புரியுதா புரியலையா? அர்த்தம் புரியலைங்களா? 100 வந்தால் நம்ம தசமபாகம் 10 தரோம். அவர் 90 கொடுத்துட்டு 10 வச்சுக்கிறார், 95 கொடுத்துட்டு 5 வச்சுக்கிறார். அவர் இப்போ என்ன சொல்கிறாரு, நான் 99 கொடுத்துட்டு 1 வச்சு நான் பொழைச்சா தான் நான் மனுஷன், நான் பூரணப்பட்டவன் சொல்கிறார். அவர் அந்த தசமபாகமே அவருக்கு 2-3 லட்சம் வருது. அந்த 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 5% அவருக்கு எவ்வளோ வருது? இப்போ 2-3 லட்சம் வருது. எத்தனை பேத்துக்கு புரியுதோ பாருங்கள், தம் கட்டுங்களேன். நான் எனக்கு எதுக்கு 2 லட்சம் சம்பளம்? எனக்கு போதும், ஏன்னா உயிர் வாழ்றது எனக்கு 1 லட்சம் போதும். அதனால என்ன செய்யறேன், 90 ஆக்கிட்டேன், 92 ஆக்கிக்கிட்டு இருக்கிறேன், 93 கொடுக்குறேன், 95 கொடுத்துட்டு இருக்கிறேன். இப்படியே போய் எங்க நிக்கணும்? அதிகபட்சம் அவ்வளவு போலாம், 99 வரைக்கும் போலாம். ஏன்னா சாப்பிட்றது எனக்கு வேணும் இல்லையா, நான் போய் சொல்லக்கூடாது இல்லையா, நான் 100 கொடுத்துட்டேன். நான் இருக்கு எனக்கு வரதுல நான் 99 கொடுத்துட்டு, அந்த 1% எனக்கு 1 லட்சத்தை தாண்டும் போது நான் 99 கொடுத்துருவேங்கிறாரு. அவரும் தானே மனுஷன், எப்படி பார்த்துக்குவாங்க?
கோல்கேட் பேசுகிறார், நூற்றுக்கு நூறு கொடுக்குறான். அவன் ஜோத்துக்கு துண்டை கட்டிக்கல, அவன் வேற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டான். கோல்கேட்டில் வரக்கூடிய அத்தனை ஆசீர்வாதத்தையும் அத்தனை ஒரு தயவுசெய்து நீங்கள் பேசுவானா கோல்கேட் வாங்க, ஒரு புண்ணிய காரியமாக அதை போட்டு. ஏதோ ஒரு ஊழியர்கான அந்த காசு போகுது, அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு பைசா கூட அந்த கம்பெனி எடுக்க மாட்டான். கோல்கேட் கம்பெனியுடைய அத்தனை லாபங்களும் நிகர லாபமும் யாருக்கு போகுது? கத்தரி கொடுக்குறாங்க. ரொம்ப அப்படி கொடுத்தனால தான் இன்றைக்கி நல்லா ஆசை வைக்கப்பட்டு இருக்கிறார். இப்போ 100% கூட கொடுக்கலாம். நீங்கள் 10 இன்னைக்கு 100 குறை போகிறான். 10 நிறுத்தாதீங்க அவனை. 10 பழைய ஏற்பாடு. பரிசேகர் சதுசேகருடைய நீதியை விட உங்கள் நீதி, இப்போ நீதி அதிகமான வேணாமா? அவன் நீதி 100 ஒன்று தந்தான். அப்போ உன் நீதி எப்படி இருக்கணும் வா? அதனால தான் அடுத்த தடவை வந்துடுங்க. அக்கு வேறு ஆணி வேற பிச்சு பிச்சு தரேன் உங்ககிட்ட. அவ்வளோ அற்புதமான மெசேஜ் அது, இன்டர்நேஷ்னல் லெவலில் பேசக்கூடிய ஒரு மெசேஜ் அந்த மெசேஜ். சரி, அப்போ நியாயப்பிரமாணத்தை தூக்குனார்னா இப்போ கன்ஃபியூஸ் புரிஞ்சுதா கொஞ்சம் போச்சான்னு கவனிங்க. ஒன்றும் பயப்படக்கூடாது. எதை தான் தூக்கிட்டாரு? தண்டனை மாத்திரம்தான். சரி, இப்போ இந்த இதெல்லாம் பத்தும் பத்திரமா இருக்குது, எல்லாமே பத்திரமா வச்சுக்கோங்க. பைபிள் இருக்க ஒரு வார்த்தை கூட கிழிச்சு போட்டுறாதிங்க. எல்லாமே நல்ல வார்த்தைகள் தான், எல்லாமே தேவனுடைய சித்தம் தான். என்ன கண்டிஷனாக சொல்லிட்டாரு, இப்போ கண்டிஷன் இல்லை. அவர் கண்டிஷன் இல்லைங்கிறதுனால நீ மீறலாமா? சொல்லி கொடுத்துட்டேன், நீ வளர்ந்துட்ட, அதுக்கப்புறம் பார் தம்பி, மரியாதைங்கிறது நீ கொடுக்கறது. நீ எப்படி வேணால் இரு தம்பி, நீ என் புள்ள, நான் உன்னை நேசிக்கிறேன். என் புள்ள மக்கா இருந்தாலும் நான் நேசிப்பேன் இல்லையா? என் புள்ள கொடுத்தாலும் நான் நேசிப்பேன், கொடுக்காட்டினாலும் நான் நேசிப்பேங்கிறதுக்காக நீ திருட்டியே இருப்பியா? உன் புள்ள சாக்கலில் வந்தால் நேசிப்பேன் நேசிக்க மாட்டீங்களா? செப்டிட்டு எங்களை விழுந்துட்டான், நேசிப்பீங்களா? சாக்கடையிலே குழியாக கிடக்கிறான், நேசிப்பீங்களா? அதுக்காக கிடக்கலாமா? கண்ணு வேணாம் கண்ணு வேணாம் கண்ணுன்னு சொல்கிறீங்க, என்ன செய்ய முடியாது? என்ன செய்ய முடியும்? அவ்வளோதான் சொல்ல முடியும். இப்போ தேவனுங்கிறதுக்கே நான் என்ன அர்த்தம் சொல்ல முடியும்? அங்கே தான் ஆரம்பித்தேன், ஆரம்பிச்சதுக்காக தான் நின்றுட்டு இருக்கிறேன். இப்போ தேவன் பாருங்க, தேவன்னா ஆளுகை செய்கிறவர்னு எடுத்தேன். டைம் இருக்குது, நான் கொஞ்சம் நேரம் பேசட்டுமா? இல்லை, நிஜமாக தான் சொல்கிறாரு. அவருக்கு சத்தியத்தின் மேலே அவர் தாகத்தினால சொல்கிறாரு. பார்த்து சில அடிப்படை நமக்கு நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு மேலே பில்டிங் எழுப்பும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நமக்கு. இப்போ தேவன்னா யாருன்னா ஆளுகை செய்கிறவன்னு சொன்னால் அவர் எப்படி இருக்கார், அதுக்கப்புறம் இன்னொன்று கூட கட்டாயம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். கர்த்தர்னா யாருன்னு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். கர்த்தர்னா என்ன அர்த்தங்க நீங்கள் சொல்லுங்கள். பரவாயில்லையா? சரி, உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறவர் அர்த்தம். கர்த்தர்னா தெரிலன்னு சொல்லக்கூடாது. நான் கர்த்தருங்கிற வார்த்தைக்கு எபிரேய வாசை என்னன்னு தெரியுங்களா? என்னம்மா பாசஸ் மாமா யாராவது சொல்லுங்களேன். கர்த்தருங்கிறதுக்கு எபிரேய பாசையில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? கர்த்தருங்கிறது அவருடைய பேர் கிடையாது. கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஜெகோவா என்று எழுதப்பட்டிருக்குது. தமிழில் யகோவா என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த யகோவான்னு எங்கெல்லாம் பைபிளில் கர்த்தர்னு வருதோ அங்கெல்லாம் மூல பாசையில் என்னென்னு எழுதப்பட்டிருக்குது? யகோவான்னு எழுதப்பட்டிருக்குது. யகோவாங்கிற வார்த்தை எழுதுறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லாததுனால அங்கே இருக்கிற வவ்வல்ஸை கட் பண்ணிவிட்டு யாவே ஜெகோவா அப்படிங்கிறதுல இந்த வவ்வல்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு YHWH அப்படின்னு போட்டு யாவேங்கிறத யஹ்வா யூத் ஹேவ் வாவ் ஹேவ் அப்படின்னா இஸ்ரேலர்கள் உச்சரித்தார்கள். WH அது இங்கிலீஷில், ஹீப்ரோவில் வந்து யூத் ஹேவ் வாவ் ஹேவ்னு வரும். அது எதுனா ஆண்டருடைய ஃபுல் ஃபார்ம் வந்து ஜெகோவா. அந்த யஹ்வே அந்த மாதிரி உச்சரிப்பு வரும் கஷ்டப்பட்டு. அப்போ இவங்க வந்து யகோவான்னு உச்சரிக்கிறதுக்கு தமிழில் யகோவான்னு போட்டாங்க பார்த்தீங்களா, மூல பாஷையில் அதையும் கட் பண்ணுறாங்க. யாவேன்னு சிம்பிளாக சொல்கிறாங்க. யாவே அவர் சொன்னதையே இவங்க சொல்லலை. பைபிளில் எழுதும்போது கர்த்தர்னு சொல்லும்போது குளிச்சுட்டு வந்து புது மை எடுத்துகிட்டு புது இறகு எடுத்துகிட்டு எழுதுன்னு மறுபடியும் அந்த இறகையும் அந்த இங்கையும் யூஸ் பண்ணவே கூடாது. மறுபடியும் கர்த்தர்னு வந்துச்சுன்னா மறுபடியும் குளிக்கணும், மறுபடியும் புது ஆயில் எடுக்கணும், புது ரெக்கையை எடுக்கணும். இப்படி தான் எழுதினாங்க. சரி, இப்ப தமிழ்ல ஏன் யகோவான்னு போடாம ஏன் கர்த்தர்னு போட்டாங்க? சார்லஸ் ஐயாக்கு தெரியும், மோசஸ் ஐயாக்கு தெரியுங்களா? அவங்கவுங்க விருப்பம் ஏன் அப்படிங்களா? எழுதுன போய் கேளியா, மனசாட்சி கேட்டா. வெரி குட். அதனால வெரி குட். பார்த்துக்கோங்க ஐயா, என்னால தான் சொல்றாரு பாருங்க. பதில் தான் பதிலாம் உண்மையான பதில். ஏன் வவ்வல்ஸை விட்டுட்டு எழுத, ஏன் அவர் கர்த்தர் கோச்சிக்க, அவர் நாமும் பரிசுத்தம் முழுதுன்னு சொல்லிட்டாரு ரைட்டா? இவங்க அப்படியே லிட்டரலாக அர்த்தம் எடுத்துக்கிட்டு எழுத்துல தான் பரிசுத்தம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, ஏன் நம்ம கர்த்தர்னு எழுத அடி விழுவாச்சு, யகவான் போய் அடி விழுவா,
ஏன் யகுவான் யாவேன்னு சொல்லி எழுத நம்ம சரி போட்டு கர்த்தர்னு புதுசாக ஒரு பேரை போடுன்னு போட்டான். இங்கிலீஷ்காரன் லார்டுங்கிற பேரை போட்டான். எங்கெல்லாம் கேபிட்டல் எல்ஓஆர்டி பைபிளில் வருதோ அங்கெல்லாம் மூல பாஷையில் யகோவான் வருது. தமிழில் எங்கெல்லாம் கர்த்தர்னு வருதோ அங்கெல்லாம் யகோவான் தான் வருது. கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறாருங்கிறது மூல பாஷையில் கிடையாது, யகோவா என் மெய்ப்பராக இருக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ யகோவா என்கின்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எபிரேய பாஷையில். இதையும் நான் வச்சுக்கோங்க. சரி, அப்போ யகோவா என்றால் என்ன அர்த்தம்? உடன்படிக்கையை காக்கிறவர் என்று அதற்கு பொருள். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு நான் யாராய் வெளிப்படலை, யகோவாவாக வெளிப்படவில்லை. சர்வ வல்லமுடைய தேவன் என்கின்ற நாமத்தினாலே ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் வெளிப்பட்டேன், ஆனால் யகோவா என்ற என் நாமத்தினாலே நான் அவர்களுக்கு வெளிப்படவில்லை. சரி, ஏன் வெளிப்படவில்லை? மோசையா கரெக்டாக சொல்லுங்கய்யா, போகலாம். சின்ன விஷயம் புரியலங்கிறீங்க, ஒரு வருஷமா ஒரு வருஷமா கேட்டுட்டு இருக்கிறீங்கய்யா, நீங்களா சொல்லுங்கய்யா. ஏயா வெளிப்படல, கிளாஸ் எடுத்தாருனா இதெல்லாம் கிளாஸ் எடுக்கலையா? வெரி குட். யாரும் இல்லை, ஆபிரகாம் இல்லையா? இல்லை. என்னங்க பேசுறாரு? ஆபிரகாம் கிட்ட ஏங்க யகோவா வெளிப்படலன்னு கேட்குறேன், ஆபிரகாம் இல்லைங்கிறாரு. இருங்க, ஏ சொல்ல நீங்கள் சொல், உங்களுக்கு பதில் தெரியுங்களா? பதில் சொல்லக்கூடாது, நீங்கள் பதில் தெரியுமா? யோசிச்சுட்டே இருக்கீங்களா? சரி சரி, அந்த பேரில் தாங்க அர்த்தம் இருக்குது. யகோவான்னு சொன்னால் நமக்கு ஒரு கண்டாதையும் புரியல, அவங்களுக்கு புரியுது. உடன்படிக்கை நிறைவேற்றுகிறவர் என்னங்க? இப்போ ஆபிரகாம்கிட்ட என்ன உடன்படிக்கை பண்ணார்னா, 700 ஆண்டுகளுக்கு பின்பு வரக்கூடிய உன் சந்ததியை நான் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற இந்த கானான் தேசத்தை சொந்தமாக கொடுப்பேன் என்பது தான் உடன்படிக்கை. இப்ப ஆபிரகாம் உயிரோடு இருக்கும்போது அந்த உடன்படிக்கை எப்படி நிறைவேற்ற முடியும்? எப்படி நிறைவேற்ற முடியும் ஐயா? புரியுதுங்களா? சின்ன விஷயம் தான், புரிஞ்சுக்கிட்டே பிரச்சனை இல்லை. உங்க பேரப்புள்ளைய நான் MBBS படிக்க வைக்கிற செலவு ஏன் செலவுன்னு சொன்னா உங்களுக்கு போக்குன்னு கல்யாணமே ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வார்த்தைக்கு நான் எப்படி என் உடன்படிக்கை நிறைவேற்ற முடியும்? இப்ப நிறைவேற்ற முடியாது. இப்ப நான் யகோவாவா வெளிப்பட முடியாது. நான் சொன்னதை செய்யற மாதிரி சூழல் உனக்கு இன்னும் வரல, அதனால யகோவா வெளிப்படுது. அப்போ அந்த காலம் வந்த உடனே இப்போ கர்த்தர் சொல்கிறார், என் பேர் யகோவாப்பா, நாங்கள் சொல்லிட்டேன், இப்போ நான் செய்ய போகிற டைம் எனக்கு வந்துருச்சு, இப்போ என் பேர் என்னது? யகோவா அப்படின்னு சொல்லி கர்த்தர் யகோவா என்ற பெயரில் அவர் வெளிப்படுகிறார். அப்போ யகோவாங்கிறதுக்கு அர்த்தம் தான். சரி, இப்போ தேவன் ஆவியாக இருக்கிறார் என்றால் உருவம் இல்லை, அவர் கண் இருக்கா காது இருக்குதா அப்படின்னா அங்கே தான் அப்போ தான் ஆரம்பித்தான் பாருங்க. ஐயா சொன்ன மாதிரி கண் இருக்குது, எத்தனை கண்ணுன்னு கேட்டால் 7 கண்ணுன்னு சொல்லாதீங்க. அவர் சர்வ ஞானமுள்ள தேவன் என்பதை புரிந்து கொள்வதற்காக 7 கண் என்று சொல்லப்பட்டிருக்குது. 7ங்கிறது நிஜமாவே 7 கண்ணு நினைச்சுக்கூடாது. இதெல்லாம் ஞான அர்த்தங்கள், நிறைவுன்னு அர்த்தம், பூரணம்னு அர்த்தம், பரிபூர்ணம், எல்லாமே தெரியும் அர்த்தம் அவருக்கு. உலகத்தானுக்கே அது புரியுது. 1000 தலைன்னு சொன்னால் அவருக்கு மண்ட தலை முழுக்க அறிவு இருக்குன்னு அர்த்தம். 1000 காலுன்னு அர்த்தம், 1000 கால் எதையா காட்டுது சார்ல செய்யா என்னங்க? 1000 கால் எதை காட்டுது மோச செய்யா? 1000 கை எதை காட்டுது? ஐயா கரெக்டாக சொல்லார் பாரு, 1000 கை சர்வ வல்லமுடைய தேவன் என்பதை காட்டுகிறது. கை கிரியை காட்டுது, வல்லமையை காட்டுகிறது. கால் எதை காட்டுது? 1000 கால். தேவனுக்கு 1000 கால்னு இந்து வேதம் சொல்லுது. எங்கே தான் ஒட்ட வைப்போம் 1000 கால? 7 கண்ணை ஒட்ட வச்சிட்டீங்க, 1000 கால் எங்கே ஒட்ட வைப்பீங்க? சர்வ வியாபின்னு அர்த்தம். அதான் சர்வ வியாபி, நீங்கள் சொல்கிறது நானும் சொல்ல வரேன். 1000 தலைனா சர்வ ஞானின்னு அர்த்தம். 1000 தலை எதை காட்டுதுங்க? 1000 கண்ணு சர்வஞானி தான், 1000 தலைனாலும் சர்வஞானி தான், 1000 கையினா சர்வ வல்லமை, 1000 காலுனா சர்வ வியாபி. ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் ஓட முடியும், எல்லா இடத்துலையும் இருக்க முடியும் அப்படிங்கிறத மீன் பண்ணுறதுக்காக சும்மா அப்படி சொல்றது பெரிய. அதுபோல் இப்போ தேவன் ஆவியாக இருக்கிறார். அப்போ தேவனுக்கு சரீரத்துக்கு தான் கண் இருக்குது, ஆவியானவருக்கு ஆவிக்கு கண் இருக்குதா அப்படின்னு சொல்லும் பொழுது நிச்சயமாகவே நம்மளால் காண முடியும், கேட்க முடியும், பேச முடியும். இந்த சரீரம் இல்லாவிட்டாலும் நம்மளால் பேச முடியும், ஆனால் நம்ம பேசுறது சரீரம் உள்ளவனும் காது கேட்காது, ஆனால் பேச முடியும். அவ்வளோதான் சின்ன விஷயம், ரைட்டுங்களா? இதுக்கு சின்ன உதாரணத்தை இங்கே மனசில் பதிய வச்சுக்கணும்னு சொன்னால், லாசரு பணக்காரன் இல்லைங்களா? பணக்காரன் போய் பாதாளத்தில் கடக்கும் பொழுது லாசரனுடைய மடியில் இருக்கும்போது, சரி ஆபிரகாம்னு இவனுக்கு எப்படி தெரியும்? பரலோகத்தில் எப்படி நீங்கள் ஆபிரகாம் மேலே கண்டுபிடிப்பீங்க? கண்டுபிடிப்பீங்களா? ஒரு 1000 கிழமையாக இருக்காங்களே, எந்த ஏன் ஆபிரகாம் தெரியுமா உங்களுக்கு? அந்த ஸ்டேட்டுக்கு போனவுடனே உங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த நிலவரத்துக்கு நீங்கள் போனவுடனே உங்களுக்கு தெரிஞ்சு
அதே நேரத்தில் பூமியில் நடக்கும் தெரியாது. அதை கவனிச்சிங்களா? அவன் கஷ்டப்படுவாங்க, இங்கே வந்துடுவாங்க, நீங்கள் ஆளை விடுங்கன்னு சொன்னான். இவனால் போக முடிஞ்சுதா? போக முடியல. இந்த சரீரத்தில் அவன் அங்கே இருந்தான், இவன் சரீரம் தான் பூமியில் புதைச்சாச்சே. அப்போ இவன் ஆவியாக தானே இருக்கிறான். அப்போ இந்த ஆவியே அந்த நெருப்பு கொண்டு தொட்டு வெளியே வர முடியல. அங்கே ஒரு லாக் வச்சுருக்கார் கர்த்தன். இதெல்லாம் தேவனுடைய செட்டப். இதை நம்ம எப்படி என்ன நோண்டி பார்க்குங்கிற அவசியம் இல்லை. அவனுக்கு கண் இருந்துச்சா? அவனுக்கு அறிவு இருந்துச்சா? வாய் இருந்துச்சா? நாக்கு இருந்துச்சா? எல்லாமே இருந்துச்சு. அப்போ தேவன் ஆவியாக இருக்கிறார் என்றால் தேவனால் பேச முடியுமா? பேச முடியும். அவர் ஆவியாக இருக்கிறதுனால நம்ம சரீரத்தில் இருக்கிறதுனால நமக்கு அவர் பேசுறது இப்போ விளங்கலை. அதை விளங்குறதுக்கு தான் நமக்குள்ளே ஒரு ஆவியை தேவன் வச்சிருக்கிறார். அது நமக்குள்ளே ஒரு ஆவியை தேவன் வைத்திருக்கிறார். அப்போ அவர் எப்படி தான் செயல்படுறாரு அப்படின்னு சொல்லும்போது, சூழ்நிலை மூலமாக அவர் எழுதி வைத்த சட்டங்களின் ஊடாகத்தான் அவர் செயல்பட முடியுமே ஒழிய அதை மீறி அவர் செயல்பட மாட்டார். அப்போ ஆவிக்குரிய சட்டத்திட்டங்களை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் தேவனால் செயல்பட முடியுமே ஒழிய அதுக்கு மிஞ்சி செயல்பட முடியாது. இப்போ ஆண்டவர் நெல் தரணும்னா அவர் எப்படி தர முடியும்? நெல்லை வந்து அவரால் டக்குன்னு தூக்கி வீட்டில் மூட்டை மூட்டையாக நெல் தர முடியாது. அவரால் ஆண்டவரால் பணத்தை தர முடியாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி பணத்தை தரமாட்டாருங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். சொல்லுங்களேன், ஆசீர்வாதம் வேற, ஐஸ்வர்யம் வேற. ஆசீர்வாதம் வேற. நேற்று நான் சபையில் பிரசங்கம் பண்ணேன், திருவிருந்தங்க சபையில் தசமபாதத்தை ஒருத்தன் கொடுக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு பணத்தை தர்றேன்னு சொல்லவே கிடையாது, ஆசீர்வாதத்தை தருவார். இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள சுகம் இருக்குது, பிள்ளை இருக்குது, வெற்றி இருக்குது, உயர்வு இருக்குது, நீ கேட்குற அத்தனையும் இருக்குது. நீ கொடுத்தது தசமபாகம், உனக்கு வரப்போகிறது அத்தனையும் தரப்போகிறார். நீ கொடுத்தது தசமபாகம். அவர் உனக்கு தந்தது என்ன தெரியுங்களா? சகலத்தையும் தருகிறார் அந்த ஆசீர்வாதங்கிற பேரில். அவ்வளோ விஷயம் இந்த தசமபாவத்துக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நேற்று தான் பிரசங்கம் பண்ணி முடித்தேன். அதுக்காக தசமபாவம் தர வேணான்னு நான் சொல்லி பிரசங்கம் பண்ணல. எங்கள் பிள்ளைங்களாம் எல்லாரும் கூட்டம் முடிஞ்சு நானே நினச்சேன், என் பொண்டாட்டே கேட்டா இப்படிலாம் சொன்னால் தசமபாவம் தருவாங்களான்னு கேட்டாங்க. ஆனால் நேற்று நான் ரிசல்ட்டு கேட்டேன், எல்லா பிள்ளைங்க கேட்டியும் நிச்சயமாக நீங்கள் தசமபாவம் தராதவங்களாம் தரணும்னு முடிவு எடுத்துருப்பாங்க பாஸ்டர் அப்படின்னா. நான் 100 தடவை சொன்னேன் நீ தசமபாவம் தர வேணான்னு சொன்னேன். 100 தடவை என்ன சொன்னேன்? ஆனால் என்ன இப்போ விசுவாசிங்க தீர்மானம் எடுத்தாங்க, தரணும்னு தீர்மானம் எடுத்தாங்க நேற்று. அதான் விஷயம். சரி, அதை பற்றி நம்ம அடுத்ததில் சப்ஜெக்டில் பேசுவோம். இப்போ தேவன் வந்து சூழ்நிலைக்கு உட்பட்டு தான் அவர் செயல்பட முடியும் போலி, சூழ்நிலையை தாண்டி செயல்பட முடியாது. அப்போ அவர் நேரடியாக பணத்தை அவர் அச்சடிச்சுட்டு இருக்க தேவன் இல்லை, தங்கத்தை அச்சடிச்சுட்டு இருக்க தேவன் இல்லை. உனக்கு ஒரு 10,000 ரூபா வேணால் ராம்சாமி பார்க்க பணம் தூக்கி தரமாட்டார். அவரே அச்சடிச்சும் தரமாட்டார், பேங்க்கில் கொள்ளடிச்சும் தரமாட்டார். பணம் வருவதற்கான சூழ்நிலைகளை தேவன் என்ன செய்வார்? உருவாக்கி தருவார். ஒரு பணத்தை கொடுக்குற வேலை அவர்கிட்ட கிடையாது. இப்போ இதில் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடற டைம் இல்லைனால இப்போ பிசாசு, அது ஒரு முக்கியமான பாயிண்ட், அதை மட்டும் வேணால் சொல்கிறேன். பிசாசு எப்படி உலக ஜனங்களை பணக்காரனாக்கிறான்னு போன வாரம் அங்கே எடுத்தேன், கொங்கணாபுரத்தில் ஆந்திராவிலையும் எடுத்தேன். பிசாசு உலக ஜனங்களை எப்படி பணக்காரனாக்க முடியும் அப்படின்னா, இந்த விதியை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ முக்கியமானது கவனிங்களேன், இந்த பிஸ்கட்டை நான் கையில் நான் வேற இந்த பிஸ்கட்லேருந்து என் விரலை எடுத்தா உட்காந்துருக்கிற யார் மடியில் இது விழும்? எங்கே விழும்? இது ஏன் மடியாது? நேர் செங்குத்தில் விழுது. ஒரு உதாரணம் சொல்கிறேன், காற்று இல்லைன்னா நேர் செங்குத்தாக விழுது. அல்லது இப்போ நான் சொல்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்களேன், 1 டிகிரி தள்ளி கூட பிசாசால் ஒழுக வைக்க முடியாது. இந்த விதி எழுந்தது யாரு? தேவன். இந்த விதியை மாற்ற பிசாசால் என்ன செய்ய முடியாது? 1 முடியத்தனை கூட மாற்ற முடியாது. எழுதுனதையே மாற்ற முடியாதுங்கிறப்ப இவன் ஒரு விதியை உருவாக்கவும் இவனுக்கு என்ன இல்லை? அனுமதி கிடையாது. அனுமதி கிடையாது. இந்த ரகசியத்தெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிசாசு ஆவியாக இருக்கிறான், அவனால் தலையில் இருக்கிற முடியை கூட பிடுங்க முடியாது. ஆந்திராவில் போய் சொன்னேன், பிசாசு தோற்று போய் விட்டான் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமான்னு, என்னங்க ஏன்னு கேட்டேன். உங்கள் தலையில் முடி இருக்கிறதான்னு சொன்னேன். உங்கள் தலையில் இருக்கிற முடியை பிடுங்கிறது கூட கத்தர் பிசாசுக்கு என்ன தெரில தந்திருந்தால் யார் தலையில் முடி இருக்குன்னு கேட்குறேன். மொட்டை அடிச்சிருப்பான்ல, வழுக்காயிருப்பான்ல. அப்போ என்ன அர்த்தம்னா, உங்கள் தலையில் முடி இருக்குது என்ன காமிக்கணும்? பிசாசு உங்கள் மீது இருக்கிற அதிகாரத்தை அவன் இழந்து விட்டான். கத்தர் இன்னைக்கும் தரல, அன்னைக்கும் தரல. ஆமே. பிரமாணத்தின் காலம், பிரமாணத்தின் காலம்னு சொல்கிறாங்கல்ல, சும்மானாச்சிக்கும் சொன்னார். அவன் எதில் தான் வாழ்ந்தான்? கிருபையில் தான் வாழ்ந்தான். ஐயா பாவத்தை நீர் என்ன கூடுமானால் எவன் நிலை நிற்பான்னு கேட்குறான். ஒருத்தன் நிற்க முடியாது. நீதிமானே ஒருத்தன் இல்லைன்னு சொல்லிட்டார்ல, அப்போ உனக்கு சாபம் தானே கொடுக்கணும். அத்தனை இஸ்ரேலும் சாபத்தில் இருக்கணும். ஏன் ஆசீர்வதிச்சாரு? எதில் வண்டி ஓடிட்டு இருக்குது? இருப்பில் ஓடிட்டு இருக்கு. சும்மா வெளியே அப்படி போர்வை பற்றி விட்டாரே வெளியே,
உள்ள ஆஞ்ஞா வச்சது என்னதான்? இந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சவன் தாங்க தேவையில். விபச்சாரம் பண்ணனா நியாயப்பிரமாணத்தின்படி அவன் கல்லறிஞ்சு கொல்லப்படணும். இவன் ஆண்டத்தை போய் சொன்னாம்பார் சங்கீதம் 55 ஒண்ணா பார்க்காம சொல்லுங்க, 55 என் விசுவாசி பார்க்காம சொல்லி பிரைஸ் வாங்கிச்சு. என் தேவனே ஒன்னா வசனையா, என் தேவனே உமது கிருபையின்படி இறங்க. எங்க பிடிச்சாம்பார் பாயிண்ட ஆண்டவரே? நியாயப்பிரமாணத்தின்னு பார்த்தா ஐயா கல்லறிஞ்சு கொள்ளணும். ஆண்டவரே எனக்கு நியாயப்பிரமாணம் வேண்டாம், அந்த கதையெல்லாம் விடாத, உலகத்துல எவனும் யோக்கியம்னு தெரியும் எனக்கு. இப்ப நான் எங்க வரேன், எதை நம்பி வரேன்? எப்படி அவன் பிடிச்சான் கிருபையா? அவன் தான் அறிவாளி, அவன் தான் அறிவாளி. அது ஒரு உதாரணம் சொல்லுவேன், இந்த கிணத்தை தாண்டினாதான் நீதிமான்னு சொன்னார். எல்லாம் தாண்டி தான் எங்க கிடக்குறான்? தாவீது ஒருத்தன் தான் சுத்தி வந்தான், அவன் அறிவாளி. நான் இதை தானே கிணத்தை தானே தாண்ட சொன்னேன், நீ ஏன் இப்படி தாண்டிட்டு இருக்க? இப்படி வந்திருக்கலாமே, இப்படி ஒரு ரூட் இருக்குல்லப்பா. நீ அப்பா எல்லாம் வந்து உள்ள உள்ளுக்கு கிடக்குறீங்க. இவன் ஒருத்தன் தான் இப்படி போனவன், இவன் கத்தரோட இருதயத்தை விலையும் கொண்டவன். அடிக்கிறது தேவசித்தம் இல்ல, கொள்றது தேவசித்தம் இல்ல, கத்தர் நேசிக்கிறதான் தேவசித்தம் அப்படின்ட்டு கத்தர் அவனை அதை நேசிக்க வச்சா இருக்க. அப்படி அப்படி வந்தான், கிருபையின்படி எனக்கு இறங்குனான். அதனால நீ இதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பண்ண சொன்னார். அதெல்லாம் அதெல்லாம் விளையிக்கணும்ப்பா. அப்ப நியாயப்பிரமாணத்தின்படி ஒருத்தன் நீதிமானாகலையே, அப்படியானால் நியாயப்பிரமாணத்தோட அத்தனை பேருக்கு சாபதானே வந்திருக்கணுமா செய்யா? ஏன் இசைவர்கள் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க? சொல்லிட்டு இருக்கிறாரு ஒளிய, வண்டி இப்ப எங்கதான் ஓடிட்டு இருக்குது? எல்லா வண்டியும் கிருபையில் தான் ஓடிட்டு இருக்கு. சும்மா அப்படி வெளியே நியாயப்பிரமாணம் சொன்னாரு. நியாயப்பிரமாணத்தெல்லாம் கையில எடுத்தனா யாருங்க உசுரோடு இருக்க முடியும்? ஒருத்தர் நிக்க கூடாதுங்க, புழு புழுத்து சாவுனுங்க, 1000 தலைமுறைக்கு 4 தலைமுறைக்கு வெடி வச்சு கொளுத்துனுங்க, அப்பெல்லாம் முடியவே முடியாது. சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உங்களுக்கு பலிக்கணும். ஒருத்தர் நல்லா இருக்கக்கூடாது, எல்லாம் குஷ்டரோகியா புழு புழுத்து மூலவியாக இருந்து கிடக்கணும் அவன். கத்தருடைய கிருபையினால அப்படி இருக்கிறோம். சரிங்க, அப்ப பிசாசுக்கு வல்லமை கிடையாதுங்க. அப்ப பிசாசு எப்படிதான் செயல்பட முடியும் அது நல்லா தெரிஞ்சுக்கணும். பிசாசு எப்படி செயல்பட முடியும் அப்படின்னா, நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்ல வந்தேன்னா, ஆந்திராவில் போய் சொன்னேன், ஆந்திராவை தேவன் ஆளுகை செய்யவில்லை. நான் உங்ககிட்டயும் சொல்றேன், தமிழ்நாட்டை யார் ஆளுகை செய்யல? தமிழ்நாட்டை பிசாசு ஆளுகை செய்யவில்லை. சரியா தவறா? ஐயா போடுறாரு பாரு, நிரூபிக்க ரசிக்கப்பட்டிருப்பாங்க. சுருக்கமா சொல்லுங்க, இந்த பூமி பரலோகமாய் மாறி இருக்கும், பிசாசு ஆளுகை செய்யவில்லை, நிரூபிக்க நரகமா மாறி. என்னடா என்ன ஆண்டு பிரச்சனைன்னு கேட்டேன். ஏன்டா டே, டிரைவர் சீட்டில் உன்னை உட்கார வச்சா நீ எஞ்சி வந்துட்டு என்னைய உட்கார், என்னைய உட்காருங்கிற வண்டியை கொண்டு போய் இடிச்சு விட்டு விட்டு பிசாசு வச்சான்னு சொல்லியிருக்கேங்கிட்ட. பிசாசு அந்த சீட்டில் நான் உட்கார விடுவானா? நான் பைத்திய கிடப்பில்ல, நான் நான் எந்திரிச்சு நீ ஓட்டுறாம உடனே இடம் கொடுத்தேன். நீ சீட்டில் உட்காராம இருக்க, வண்டி ஸ்டேரிங் கண்ட்ரோல் இல்லை, எங்கே போகுது? மரத்தில் போயிடுச்சு, நெத்தி உடஞ்சி போச்சு. நீ என்ன சொல்கிற? பிசாசு அடிச்சுட்டாங்கிற? இல்லை 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 இல்லை, நீ சீட்டில் உட்காராதான் அந்த கேடு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் சீட்டில் உட்காராதனால தான் இன்னைக்கு இவ்வளோ அலங்கோலம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆட்சி எடுக்க வேண்டியது யார் தெரியுங்களா? ராமனை நம்பியோ ஜெயலலிதாவை நம்பியோ தேவன் தமிழ்நாட்டை தரல, உட்கார்ந்துருக்கிற உங்களை நம்பி என்ன நம்பி கத்தர் தந்திருக்கிறாங்க. இன்னிலிருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் ஊர் மாறுதலையான்னு பாருங்க. முதல்ல உங்களை நம்பி தான் பாஸ்டர் அவங்க ஊரை தந்திருக்கிறாரு. உங்கள் ஊருக்கு ஒதுக்கப்பட்ட காசு உங்கள் ரோட்டுக்கு வரணும். நீங்க சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க, நடக்குதா இல்லையான்னு பாருங்க. கத்த செய்வார். அவங்களெல்லாம் நம்பி ஆளுகை செய்யலை. நான் சொல்லிட்டேன், இந்த வரக்கூடிய 5 ஆண்டு அற்புதமான ஆண்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன் சீட்ல ஜெயலலிதா உட்கார உள்ள? டெய்லி காலைல நான் உட்காறேன் சீட்ல, 5 மணி ஜெபத்தில் நான் உட்காறேன். தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன், நீ என்ன சொல்றது? தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். என்னதான் நம்பி எங்க, நான் தானே ராஜா? அவன் ராஜா கிடையாதுங்க. என்ன தாங்க சீட்ல உட்கார வச்சிருக்கிறாரு? உங்க வாழ்க்கைங்கிற வாகனத்தில் கூட தேவன் யார் அல்ல, ஓட்டுநர் அல்ல. அவர் யாராக இருக்கிறாரு? நடத்துனராக இருக்கிறார், இயக்குநராக இருக்கிறார், அவர் நடத்துனராக இருக்கிறார். நீங்கள் தான் சீட்டில் உட்காரணும், அவரை போய் ஓட்டுங்க ஓட்டுங்கன்னு சொல்லக்கூடாது. அவர் தான் பவர் ஆஃப் அட்டானி கொடுத்து நம்மளை உட்கார வச்சிருக்கிறார். சரிங்க, அப்போ பிசாசு எப்படி செயல்பட முடியும்னு சொல்லிட்டு ரெண்டே ரெண்டு காரியம் சொல்லிட்டு அந்த ரெண்டு இடத்தவே 3 வந்துடும். சரி, முக்கியமாக சொல்லிட்டு தான் முடிச்சு. இதுக்கே டைம் ஒரு 1/2 hour ஓடிடும். டைம் வந்தால் சொல்லுங்கள், நிப்பாடு எப்போனா நிப்பாட்டுன்னு நீங்கள் சொல்லுங்க ஐயா, டைம் பார்த்துக்கோங்க. நான் பாட்டுன்னு ஓடிட்டு போகிறேன், கொஞ்சம் நேரம் டைம் இருக்குது, பேசலாம். அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறேன். என்ன அப்படின்னு சொன்னால்,
இப்போ பிசாசு எப்படி தான் செயல்படுறான்னா, தேவன் எழுதி வைத்த சட்டங்களுக்குள்ளாகத்தான் செயல்பட முடியும். சரி, பிசாசு எப்படி இருக்கிறான், ஆவியாக இருக்கிறான், அவனுக்கு உருவம் இருக்குதா, உருவம் கிடையாது. சரி, அப்படின்னா என் ஆவி ஆவி ஆவினா என்னன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஆவினா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, வார்த்தை சிந்தனைகள். கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் அப்போ தான் உங்களுக்கு வரும். சிந்தனைகளாக வார்த்தைகளாக அவன் என்ன செய்யறான், நமக்குள்ள பேசுகிறான். தேவனும் அப்படி தான் பேசுகிறாரு. சூழ்நிலை மூலமாக தான் தேவன் கிரியேட் செய்ய முடியும், பிசாசாலையும் சூழ்நிலை மூலமாக தான் கிரியேட் செய்ய முடியும். நான் டெய்லி ஜபத்தில் சொல்கிறேன், தேவனால் என்னுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் ஒரு பைசாவை தரவும் முடியாது, பிசாசால் என்னுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் ஒரு பைசாவை எடுக்கவும் முடியாது. என்னுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இறைவனால் என்னை ரட்சிக்கவும் முடியாது, ஆசீர்வதிக்கவும் முடியாது. என்னுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் என்னை சபிக்கவும் முடியாது, என்னை நஷ்டப்படுத்தவும் பிசாசால் முடியாது. ரெண்டு பேருக்குமே என்னுடைய ஒத்துழைப்பு தேவை. உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் உங்களை தேவன் ரட்சிக்க முடியுமா? வாயை திறந்து பிதாவை விசுவாசித்து, இயேசுவை விசுவாசித்து, இயேசு என்னுடைய பிரதிநிதி, எனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நாளிலே பிதாவானவர் இயேசுவை எழுப்பினார் என்று இதெல்லாம் விசுவாசித்து அறிக்கை செய்யும் பொழுது மட்டும்தான் உன்னை தேவனால் ரட்சிக்க முடியும். இல்லைனா உன்னை தேவனால் ரட்சிக்க முடியாதியா? உன் வார்த்தையே கர்த்தருக்கு தேவையா? தேவனாலேயே முடியாதே உன் வார்த்தை இல்லாமல். அப்போ பிசாசனையே பெரிய கொம்பனா, அவனாலலாம் ஒரு வெங்காயம் முடியாது. அவனை நீங்கள் சும்மா பெரியால் ஆக்கிறாதீங்க. ஆண்டவரை போய் கேட்டேன், எங்கேயா தயவு செய்து பிசாசை ஆண்டவரோட ஒப்பிடாதீங்கன்னு சொன்னேன். தயவு செய்து ஒப்பிடாதீங்க. இன்னும் உங்களுக்கு பேசிக் ஏற்றினா ஆனவனா கூட எடுக்கலாம். உங்களுக்கு விக்கிரகன்னா நீங்கள் பேய் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, மாரியாத்தானா பேயின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதை விட பெரிய தப்பு உலகத்தில் எதுவும் கிடையாது. மாரியாத்தா பேயும் கிடையாது, கடவுளும் கிடையாது. அதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் ரட்சிப்புக்குள்ளே கடந்து வரீங்க. சில அதனால டைம் எடுக்கும், இதோட இதோ இங்கே இந்த கடைக்கு போவோம். அப்போ சாத்தான் எப்படி தான் கிரியேட் செய்ய முடியும் அப்படின்னா, அவன் சிந்தையின் மூலமாகத்தான் என்ன செய்ய முடியும், கிரியேட் செய்ய முடியும். ரைட்டுங்களா? இது அப்போ சிந்தையிலேயே அவன் கிரியேட் செய்தாலும் நல்லா கவனிக்கணும், அவனுக்குன்னு ஒரு தனிப்பட்ட சட்டத்திட்டங்கள் இல்லை. அப்போ அவன் எப்படி தான் செயல்படுறானா, ஆண்டவர் எழுதி வைத்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் அவன் செயல்பட முடியுமா ஒழிய, அதுக்கு மேலே அவன் என்ன செய்ய முடியாது, செயல்பட முடியாது. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? சரி, இப்போ அது உதாரணம் சொல்கிறேங்க. முதல் உதாரணம் என்னன்னா, முதல் விதியில் அவன் எந்த விதியில், ரெண்டு பல விதிகள் இருக்குது, பைபிள் முழுக்க விதிகள் தான். அது ரெண்டு விதி சாம்பிளுக்கு தரேன், பிசாசு எப்படி கிரியேட் செய்கிறான்னு. ஒன்று மார்க்கு 11:23, இருதயத்தில் விசுவாசித்து வாயில் சொன்னால் அப்படியே நடக்கும். இருதயத்தில் விசுவாசிட்டு வாயில் சொன்னால், 23 இருதயத்தில் விசுவாசிட்டு வாயில் சொன்னால், வாசிக்க வேணாம், இருதயத்தில் விசுவாசிட்டு வாயில் சொன்னால் அப்படியே நடக்கும். இந்த விதி எழுதி வச்சது யாரு? கர்த்தர். இவன் எழுத முடியாது. இப்போ பிசாசு புரிஞ்சுக்கிட்டான், இப்போ உன்னை தோக்கடிக்கிறதுக்கு உன் தலையில் இடியெல்லாம் உழவிக்க வேணாம். என் தலையில் இடி உழுவுன்னு நினைக்க நினைச்சாவே, உன் வாயால் சொல்லிட்டாவே என்ன உழுவும் பார்த்தீங்களா? அவ்வளோ கவனிங்க கவனிங்க கவனிங்க. நீங்கள் இன்னும் பிசாசை பிரம்மாண்டமாக நினைக்கிறீங்கல்ல, அவன் எங்கே நிற்கிறான் பாருங்க. அவன் இல்லைன்னா அவன் உங்கள் தலையில் இருக்க முடிய கூட புடுங்க முடியாது. இப்பயும் சொல்கிறேன், எப்பயும் சொல்கிறேன், முடியாது. ஒரு சின்ன ஃபார்முலா ஐயா, இவ்வளோதாங்க ஃபார்முலா. இந்த சின்ன ஃபார்முலாவும் நம்ம கற்றுக்காமல் இருக்கிறோம். உன் வாயால் இயேசுவ தெய்வம்னு சொல்லாமல் உன்னை பிதாவால் என்ன செய்ய முடியாது, ரைட்டுங்களா? அதே போல தான் பேயாலையும், அவனுக்கு தனி விதிமுறைகள்லாம் கிடையாது. நீ இருதயத்தில் விசுவாசிச்சு சொல்லிட்டியா அப்படின்னா அது நடந்துடும். அவ்வளோதான் விஷயம். இப்போ என்ன சொல்ல வைக்கிறான், என் புருஷன் குடிகாரன்னு சொல்ல வச்சான். அப்பா, இப்போ உன் புருஷன் என்ன செஞ்சிட்ருப்பான், வர வர என் பிரச்சனை என்ன ஆகிட்டு இருக்குது, 15 என் சம்பளமே எனக்கு 10வே 5ஆம் தேதி வரைக்கும் என் சம்பளம் என்ன செய்ய மாட்டேது, 10 மாணிது, வர வர எனக்கு ஞாபகம் மறது குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்படி சொல்லுங்க. சரி பண்றாரு, தப்ப கரெக்டா சரியா சொல்றாரு, தப்ப சரி பண்ணி தப்பாவ சொல்றாரு. அவர் சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறது உங்களுடைய பிரதிநிதியா சொல்றாரு, வரணும் இல்ல இல்லைங்களா? என் புருஷன் சரியில்லை, என் புள்ள சரியில்லை, நான் ஏழை குடும்பத்துல பிறந்த, நான் ஏழை, நீ என்னைக்கு பணக்காரனா போறேன்னு நினைக்கிற சொல்லுங்க. இன்னொரு தடவை செத்து மறுபடியும் ரட்சிக்கப்பட்டாதான் பணக்காரன முடியும். நீ என்னதான் சொல்லிட்டு இருக்கிற, நான் ஒரு ஏழை பாஸ்டர் ஐயா, இவ்வளோ வருஷமாக பிரசங்க கேட்டுட்டு இருக்காரு ஜோன்ஸ் பாஸ்டர் ஐயா, போன வாரம் மீட்டிங்கு போகிறேன், எப்படி அவங்க ஏரியான்னு கேட்டேன், எங்கள் ஏரியா ரொம்ப டஃப்யாங்கிறார். ஓலியம் செய்கிறதுக்கு என்னவா சொல்லுங்கள். இப்போ பிசாசு எல்லாம் டஃப்பாக்க முடியாது, அவன் அவன் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. ஹலோ, உன்னை ஏழையாக்க அவனால் முடியாதுங்க, முடியாது. உன்னை கஷ்டப்படுத்தலாம் அவனுக்கு அதிகாரமே கத்தர் தரல. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது அவன். நீ வாயை திறந்து சொன்ன பார்த்தியா, என் ஏரியா ரொம்ப டஃப்ங்க, மதுரைக்கு போயிருக்கேன், தமிழ்நாட்டுக்கு கோட்டைங்க, அது
ராஜபாளையம் சொல்றான், ஏய் மதுரை என்னடா மதுரை கோட்டை, இங்க வந்து பாரு கோயில் படத்தை சொல்றது பத்தியா, இதுதாங்க கோட்டை அப்படிங்கிறான் ராஜபாளையத்துக்காரன். சொல்றது யாரு? பாஸ்டர். அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? அப்ப ராஜபாளையம் முழுக்க யார் கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படியே இருந்தா என்னைக்கு உருப்பிட இருக்கு நம்ம? கொடுமை குத்து அடிச்சிட்டு இருக்கிறோம் நம்ம. சரி அடிங்க பரவாயில்ல, ரைட்டுங்களா? சரி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீ எங்க சிக்குண்டா என்றால் நீதிமொழியில சொல்றாரு, உன் வாயின் வார்த்தையால் சிக்கிக்கும். தேவாலயத்துக்கு போகும்போது நடையை காத்துக்கும். புத்தி பிசுக்கினால் சொன்னது என்று தூதனுக்கு முன்பு ஐயா ஐயா தெரியாம சொல்லிட்டையான்னு சொல்லாது. இந்த கதையெல்லாம் ஆகாது, பரலோக ராஜ்யத்துல அந்த கதையெல்லாம் ஆகாது. புரியுதுங்களா? புத்தி பிசுக்கினால் சொன்னது சொல்லாதே, உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க. என்னங்க சொன்னாமலாம் சாராளம் வரவணாம ஐயா? உன் வாய்க்கு இடம் கூடாது. இத பாவத்துக்குள்ளாக இது மரணமும் அதிகாரம் பாருங்க ஐயா. அடிச்சு வளர மரணமும் ஜீவனும் காத்துக்கும். அதுக்கு இவங்களுக்குலாம் அதான் சொல்லி கொடுத்துரு. உங்களுக்கு புதுசாக வந்து வேணா சொல்லிடுறேன், புதுசாக வந்து வேணா சொல்லிடுறேன். தெரிஞ்சு ரொம்ப அற்புதமான வசனம் அந்த வசனம். மரணம் ஜீவன் எங்க இருக்குதுங்க? நாவின் நாவின் அதிகாரம் சொல்லுங்க. அதிகாரம் அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். அப்ப ரைட்ஸ் யாருக்கு தந்திருக்கிறார்? அதிகாரம் யாருக்கு தந்திருக்கிறாரு? உன் நாக்குக்கு தந்திருக்கிறார். உனக்கு தரல. நாக்குன்னா வார்த்தை. என்னங்க இந்த கதவை சாத்திர போய் மாதிரி மரணம் வியாதி ஏதோ ஒன்று தட்டுமா? கதவை தட்டுமா? தட்டுங்க, கதவை தட்டுங்க. நீ விடிய தட்டு எனக்கு என்ன? ஹலோ கவனிக்கணும்னு ரொம்ப முக்கியமான விஷயம். நீ 48 நாள் தட்டு. நான் திறந்தால் நான் நீ வர முடியும். இதுதான் கர்த்தர் சொல்றார். மரணமானாலும் ஜீவனானாலும் இது இது அதிகாரம் கொடுத்தாதான் உள்ளுக்குள்ள வர முடியும். எத்தனை குட்டிகரணம் போட்டாலும் வர முடியாது அவங்களால. அதிகாரம் பிசாசு கையிலும் கிடையாது, தேவன் கையிலும் கிடையாது. அதெல்லாம் உட்காந்து யோசிக்கணும். மரணத்தை கொடுக்க சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை, ஜீவனை கொடுக்கவும் சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை. அந்த அதிகாரம் எல்லாம் இப்ப எங்க வந்திருக்குதுங்க? இங்க வந்திருக்குது. இதை நீ லூஸ் பண்ணாதான் அம்மா வருவ முடியும். கத்தர் விட்டுட்டாருன்னு சொல்லாத, பேய் பூந்துக்கிட்டு ஆட்டுறான்னு சொல்லாத. அவன் ஆட்ட முடியாது, ஆட்ட விட்டது நீ. நீ ஆட்ட விட்டுபுட்டு ஆட்ட விட்டுபுட்டு அவனை ஆட்டுறான்னு சொல்லாத. அவனுக்கு அவ்வளவு ரைட்ஸ் நான் தரல. அவனுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள நான் உனக்கு, அவனுக்கு வல்லமை இருக்குது. இங்க பாரு, எனக்கு அதிகாரம் இருக்கிறது. சாவி ஏங்கல் இருக்குது. இதற்கு அடப்பார்ல உடைச்சா உடஞ்சிரும். ஆண்டவர் கொடுத்த அந்த அதிகாரங்கிற கதவெல்லாம் அவன் உடைக்க முடியாது. ஐயா ஜீவனும் அங்கதான் இருக்கு, மரணம் அங்கதான் இருக்கு, வியாதி அங்கதான் இருக்குது, சுகம் அங்கதான் இருக்குது, வெற்றி இங்கதான் இருக்குது, தோல்வி அங்கதான் இருக்குது. நீங்க ரொம்ப நாள் வாழ்றது யார் கையிலன்னு கேட்டா கத்தர் கையிலன்னு சொல்லாதீங்க. இங்க இருக்குது. நீங்க ரொம்ப நாள் வாழ்றது யார் கையில இருக்குது? இந்த வசனம் சொல்றேன், யாருக்கு அர்த்தம் சொல்றான்னு பார்க்கலாம். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகுன்னு சொல்றாரு. இதனுடைய அர்த்தம் முதலாவது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், வீடியோலாம் காமிச்சிருக்கிறேன் இல்லைங்களா? வீடியோ காட்டலையா? கொங்கனாபுத்தூர் காமிச்சிருக்கேன் பஸ்டையா. சரி விடுங்க. ஒரு கழுகு போய் தானே அந்த 70 உசுரோடு இருக்குமா, 40 சாகிறதுக்கு ரெடி ஆகிடுமா. ஏன்னா எல்லா கண்ணு கண் கட்டு போய் கிளவு கிளவியாகி மூக்கெல்லாம் வளைஞ்சு போய் சோறு திங்க முடியாது, நெகமெல்லாம் நீண்டு சுருண்டு ஒரு காக்கா கூட ஒரு எறும்பு கூட தூக்க முடியாது. அப்படியான பிறகு பறக்க கூட தம்பிருக்காது. அப்படியே தத்தி 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 மலை உச்சிக்கு போய் கிழக்கு பார்த்த பொந்தில் பார்த்துட்டு, ஏன்னா காலையில் இருந்துச்சுன்னா குளிர் தாங்க முடியாது அந்த ரெக்கல. அதனால் எல்லா ரெக்கையும் விட்டுட்டு முழு மொட்டையாக தான் கழுகை போல் முழு மொட்டையாருன்னு இருக்குது பார்த்திங்களா செப்பன இல்லைங்கயோ, அதான் அர்த்தம். கழுகை போல் முழு மொட்டையாருன்னா எல்லாம் உதிர்ந்துட்டு அப்படியே கிடக்கணுமா. அப்படியே கிடக்கும் பொழுது கத்திர ஒரு காரியம் செய்கிறாராம், அதுக்கு பலனை மறுபடியும் கொடுக்குறாராம். கண்ணு நல்லபடியாக தெரியுமா, மூக்க பலன் வந்த பிறகு மூக்கை உடச்சி அந்த மூக்கு புதுசாக வளருமா, அந்த நகமெல்லாம் விழுந்து புது நகம் முளைக்குமா, அந்த ரெக்கையெல்லாம் மறுபடியும் அப்படியே புதுசாக முளைக்கும் பொழுது இதெல்லாம் முளைச்சி பிரயோஜனம் இல்லை. இதுக்கு 10 இருந்த கழுகுக்குரிய பலனை அந்த 40 சாக போகிற கழுகு கொடுத்தோன்னே இது அப்படியே செட்டையை அடித்து மறுபடியும் அப்படியே உயர எளிமை 30 வாழுமா. அதை தான் ஏசையா 40 சொல்கிற நமக்கு ஒன்றும் புரியல. கழுகுகளை போல செட்டைகள் எடுத்து உயர எழும்புவார்னா நீங்கள் சாதாரண கழுகு நினச்சிக்கிட்டீங்க, அந்த கழுகு கத்த சொல்லலை. மறுபடியும் பலனடைந்து மறுபடியும் 30 வாழுது பார்த்தீங்களா, எவ்வனம் திரும்புது பார்த்தீங்களா. எவ்வனம் என்றால் இளமை.
இதே வசனத்தை தான் சங்கீதம் 103 போட்டிருக்கிறார் ஐயா, போட்டிருக்கிறாரா? கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப. இதுக்கு என்ன சூட்சமா யாராவது சொல்லுங்க ஐயா, இப்படி வரத்துக்கு ஒரு சூட்சமா அங்க எழுதி வச்சிருக்கிறாரு பாத்தீங்களா? எல்லாம் கீயை விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க எல்லாம் சார். அதுக்கு சூட்சமா என்னன்னு கேட்டேன் சார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகுங்கிறதுக்கு ஒரு சூட்சமா இருக்குது. சபா அதெல்லாம் ரைட்டு சார், வசனத்துல இருந்து வசனம் சொல்ல கேக்குறானு. வசனத்தையும் யாரும் எடுக்கல, நானா சேர்த்தோம். சரி, அதுக்கு முந்தின வசனம் சொல்லுங்கய்யா, உங்களுக்கு மனப்படமே தெரியுமே. 103 வருது அஞ்சாவது வசனம், நாலாவது வசனம் சொல்லுங்கய்யா. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூசி வாசிங்க, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் வாசிங்க, கழுகுக்கு சமானமான நிப்பாட்டு 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 இப்ப தெரியுங்க சீக்கிரட்டு, நன்மையினால் உன் வாயை இல்லை லட்டும் பஜ்ஜியும் போடுவார் நினச்சிக்காதீங்க, நல்லபடியாக பேசுறதுக்கு உனக்கு அந்த அறிவை தருவார். இந்த நன்மையினால் உன் வாய் திருப்தி ஆனாதான் உன் உன் வயது திரும்ப கழுகுக்கு சமானமாய். அங்கேயும் ஐயா நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் பேசணும், பேசினாதான் ஜீவன், பேசாட்டினா ஜீவன் அல்ல. மறுபடியும் என்ன தான் செய்யணும், நீங்கள் பேசணும். சரிங்க, அதெல்லாம் விட்டுருங்க. அப்போ அவன் பிசாசுக்கு அவனால் கவனிங்க, இப்போ எப்படி ஸ்டேரிங்கில் உட்காராமல் நீங்கள் எழுந்ததுனால ஆக்சிடென்ட் ஆனதுனால, ஒரு ஆக்சிடென்ட் ஆக்குனது யாரும் இல்லை, பிசாஸ் அல்ல. ஆ புரிஞ்சுங்க, ஒரு மரத்தை வேரோட பிடுங்கியாச்சு, இப்போ மரம் பட்டு போகுது காயுது, பிசாசாலையா? நல்லா சொல்லுங்கள், பிசாசாலையா? யாரால? கரெக்டாக சொல்லுங்கள். நல்ல மரத்தையே பிடுங்குறேன் சார் வேரோட. சார் ஒரு மீனை தூக்கி தரையில் போட்டேன் சார், அது துடி துடி துடிச்சு சாவுது சார், இப்போ சாகடிச்சது பிசாசா? நீங்களா எடுத்து போட்டாங்க? சரி, உண்மை என்ன தெரியுங்களா, கத்தர் எழுதி வைத்த பிரமாணத்தின் அடிப்படையில் அது சாகிறது. ஏங்க தண்ணிலிருந்து வெளியே வந்தா சாகணும்னு யார் எழுதி வச்சா? இது ஒரு பிரமாணமா இல்லையா? பிரமாணம் தானே. இந்த பிரமாணத்துக்கு உட்பட்டு வந்தா நீ செத்த. நீ இப்ப பிசாசுனுடைய வேலை என்னன்னா உன்னை பிரமாணத்தை மீற வைக்கிறதா பிசாசுனுடைய வேலை. நீ பிரமாணத்தை மீறும் பொழுது ஜீவனை விட்டு நீ வெளியே போகும்போது நீ மரணத்தை தழுவுகிறாய். மரணங்கிறது ஏதோ புதுசாக நினைச்சு கூடாது, ஜீவன் இல்லாமையே மரணம், வெளிச்சம் இல்லாமையே இருள். என்னங்க வெளிச்சம் இல்லாமையே இருள், ஜீவன் இல்லாமையே மரணம். மரணம் மரணம் புதுசாக நினச்சிக்காதீங்க, மரணத்துக்கு பெரிய வல்லமை நினச்சிக்காதீங்க, மரணத்துக்கெல்லாம் தனி வல்லமை கிடையாதுங்க. ஜீவன் விட்டு வெளியே வந்துட்டேன், இப்போ உனக்கு என்ன வந்துருச்சு, மரணம் வந்துச்சு, தண்ணியை விட்டு மீன் வெளியே வந்துருச்சு, ஜீவனை விட்டு வெளியே வந்துருச்சு, இப்போ துடி துடிச்சு சாகது. உன்னை பிசாசு துடிக்க வைக்கலை, பிசாசு உன்னை வெளியே வர சொல்லி எண்ணத்தை கொடுத்தான், நீ வெளியே வந்த செத்த. கத்தர் எழுதி வைத்த பிரமாணம் தான் உன்னை நொறுக்கிட்டு இருக்குது. உன் விசுவாசன்படி உனக்கு ஆக்கடவுன்னு சொன்னாரே, பிராக்கெட்டில் பாசிட்டிவ்னு போட்டாரா? இல்லை. நீ நல்லதை நினைச்சா மாத்திரம் நல்லதுன்னு சொன்னாரா? இல்லை. நீ என்ன நினைச்சாலும் நடக்குன்னு சொல்லிட்டாரு, ரைட்டா? எங்கள் விசுவாசத்துலாம் போய் சொல்லிக் கொடுங்க. நீங்கள் பயிர் போட்டிருக்கீங்களே என்ன ஆகுன்னு கேட்டா, அதாங்கய்யா தெரியல, 3 மழை வரலன்னு சொல்லக்கூடாது. தெரியலன்னு சொல்றது நீ எதுக்கு விசுவாசியா இருக்கிற? எவன் காட்டில் மழை பெய்யுது இல்லையா, என் காட்டில் மழை பெய்ய போகுதியா? இத்தனை வருஷம் எடுக்காத மகசூல இந்த வருஷம் எடுப்பையான்னு சொன்னா நீ விசுவாசி. என்ன நடக்குதுன்னு தெரியாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? அந்த வார்த்தை நீ பேசக்கூடாது. உன் வாயிலிருந்து வரப்போதான் நடக்க போகுது, அதுக்கு தான் பேய் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறான். 3 மழையை தேக்கி வச்சான், கடைசி மழையில கூட உன் பயிரை உயிர்ப்பிக்க தேவனால முடியும். அது அவருக்கு அது சாதாரண விஷயம். குப்பையை கூட ஒரு 100 வெங்காயத்தை, குப்பை வெங்காயத்தை 500 வைக்க தேவனால முடியும். போன வருஷமும் இந்த வருஷமும் நடந்துச்சு. நினைச்சேன் ஐயா முளைக்காதியான், உங்களுக்கு விவசாயத்தை பற்றி தெரியாதுன்னாரு. எனக்கு விவசாயத்தை பற்றி தெரியாதியா, கத்தரை பற்றி தெரியுங்கயான்னு. சரி விளைஞ்சு என்னையா செய்கிறேன்ன, பாதி கத்தருக்கு தரேன்னாரு, 55,000-60,000 விற்றார். அழகாக ஒரு பவுன் சேர்ந்து குழந்தை என் கழுத்தில் மாட்டி விட்டார் புது வருஷத்துக்கு. அவ்வளோதான் விஷயம், விட்டுந்தான் நோண்டி பிடுங்கி போட்டிருப்பானுங்க. இல்லை இல்லை இல்லை, நீங்களாம் நோண்டிலாம் பிடுங்காத. சரிங்க, அப்போ நான் விஷயத்துக்குள்ளே வந்துருங்களேன்.
இப்ப பிசாசு எந்த லெவலுக்குள்ள வரான்னு கண்டுபிடிங்க முதலாது. அவனால உன் வியாதியை தர முடியாது. ஆனா எனக்கு வியாதின்னு சொல்லக்கூடிய வார்த்தை எங்க இருந்து எடுக்கிறான்? அதை எடுத்துட்டா நீ லாக்குள்ள வந்துட்ட. அதை எடுத்துட்டானா நீ ஆண்டவர்களின் விதிக்குள்ள வந்துட்ட. இப்ப அந்த விதி செயல்பட்டு தான் ஆகணும். அப்ப நீ தோத்துதான் ஆகணும். நான் தோத்துருவேன் போல இருக்குன்னு சொன்ன பாத்தியா? தோத்துதான் ஆகணும். என் புள்ள படிக்க மாட்டேன்னு சொன்ன பாத்தியா? எனக்கு கணக்கே வர மாட்டேன்னு சொன்ன பாத்தியா? கையில காசே தங்க மாட்டேன்னு சொன்ன பாத்தியா? என் விசுவாசி உத்தம விசுவாசி, ஐயா ஒண்ணு போனா ஒண்ணு வருதுன்னு, ஆடா நாசமா போனவள் இனிமே சபைக்கே வராதடின்னு கூட சொல்லிவிட்டேன். ஆடா இளவே ஒண்ணு போனா ஒண்ணு வருதுன்னு எனக்கு சாதாரண வார்த்தையாது. அப்ப இந்த அம்மாவுக்கு ஒண்ணு போனா ஒண்ணு வருமா வராதா? சாப்பி சலத்துறட்ட போய் திருப்பி சொல்லியிருக்கிறாரு, நீங்க பண்ற பிரசங்க தப்பு அப்படின்னாரு. ஏற்கனவே சொல்லுங்க, வேற மாதிரி சொல்றேன். என்னப்பா அப்படி சொல்ற? பொறுமையா சொல்லுப்பா. இல்லையா நீங்க பேச தப்பு, நீங்க அப்படி பிரசங்க பண்ணாங்க. என்னப்பா சொல்லுப்பா, சொன்னதெல்லாம் நடக்கும்னு சொல்றீங்க? நான் 15 வருஷமா கோயிலுக்கு வந்திருக்கிறேன், இது வரைக்கும் நான் சொன்ன ஒண்ணு கூட நடக்கல தெரியுமா? ஒண்ணு கூட நடக்கலையா? நீ சொன்ன நடக்கும் சொன்ன நடக்கும்னு சொல்லிட்டு அவரு பொறுமையா சொன்னாரு. நூத்துக்குன்னு நடக்குதுயா? கடுப்பு கண்டாவீங்க பாச. ஒன்று கூட நடக்கலைங்கிறது நூற்று ஒன்று நடக்குதா? ஐயா நீயே சொல்லுயா, ஒன்று கூட நடக்கலைங்கிறது நடக்குதா இல்லையா வாழ்க்கையில்? ஹலோ, புரியுதா? புரியல. என் வாழ்க்கையில் ஒன்று கூட நடக்கலைன்னு சொன்ன வார்த்தை நூற்றுக்கு நூறு நடக்குதா இல்லையா? அதான் நடக்குது ஐயா. நூறு நூறு பர்சன்ட் நடக்குதுயா? ஒன்று கூட நடக்கலையா? ஏன் நூற்றுக்கு நூறு நடக்குதா? போயா நடக்குது எப்படி? அதுதான் விஷயம் ரைட்டுங்களா? அதனால் இதை பற்றி ரொம்ப பேசலாம், அப்படியே இருக்கட்டும். அதனால் அந்த எதற்காக இது அதை வள்ளுவர் பார் வெளிப்பாடு பார், யா காவாராயினும் அவனுக்குலாம் எங்கிருந்துடா வெளிப்பாடு வந்துச்சுன்னு கூட யோசிக்கிறேன். இதனால தான் என்னமோ அவன் ரசிக்கப்பட்டிருக்கான்னு சொல்கிறாங்க. என்ன அழகாக பேசுகிறான் அப்போ யாரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லலாம், சரி தெரியல. நம்ம அந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ண, நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி இருப்பீங்க, தப்பு கிடையாது. நம்ம எது வேணால் சொல்லிக்கலாம், என்ன ரைட் இருக்குதுங்க. சரி, அதனால் இது இந்த காரியத்தை நான் வச்சு ரெண்டாவது ஃபார்முலாவுக்கு போகிறேன். ஒன்று, உங்கள் வேர்டு இல்லாமல் பிசாசால் என்ன செய்ய முடியாது? ஒரு ஒரு முத்து தரேன், வாங்கிக்கிறீங்களா? ஒரு முத்து தரேன், எல்லோரும் வாங்கிக்கோங்க. அந்த ஃபார்முலாவை எழுதிக்கோங்க. ஒரு ஃபார்முலா, விதைக்கப்படாத விதை தண்ணில் தானே சாவது போல. எழுதுங்களேன், எழுதிக்கோங்க. நோட்ஸ் எடுக்கிறவங்க எழுதிக்கோங்க, ஏற்கனவே எடுத்தவங்க எழுத வேணாம், இப்போ புதுசாக கேட்குறவங்க எழுதிக்கோங்க. விதைக்கப்படாத விதை தண்ணில் தானே சாவது போல. மிச்சத்தை ஐயா எளிய ஐயா சொல்லுங்க ஐயா, நீங்கள் கேள்விப்படலையா? சாகிறது போட அப்படி அருவாளு பார்த்துக்கோங்க. சரி, விதை தண்ணில் தானே சாவது போல. ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். ஏன்னா அது யாரும் சாகடிக்கல, அது தானாக சாகுது. விதைக்கப்படாத விதை தானாய் சாவது போல, பேசப்படாத வார்த்தையும் சாகிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்னு சொல்கிறேன், இன்றைக்கி வந்ததுக்கு இதுதான் கிஃப்ட்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் இன்னைக்கு இன்றைக்குரிய கிளைமேக்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். இன்னும் நிறையா இருக்குது, இந்த இதை ஒன்று கையில் வச்சுக்கோங்க. என் சாகிறது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு வருஷம் நீங்கள் தோல்வியின் வார்த்தையை பேசாமல் இருந்தீங்கன்னா, ஒரு வருஷம் நீங்கள் தோல்வியின் வார்த்தையை பேசாமல் பழகிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்கள் வாயில் தோல்வியின் வார்த்தை வந்தாலும் அது நடக்காது. எப்படி பாருங்கள், தத்தர் வைக்கிறாரு பாருங்கள், சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா? ஒரு நெல்லை நீங்கள் 2 வருஷம் 5 வருஷம் விதைக்காமல் இருந்தீங்கன்னா அது அது அதுக்கப்புறம் நீங்கள் விதைச்சா வராது. எத்தனை வருஷம் டைம் தெரிய முடியுமா கரெக்டாக உங்களுக்கு? யார் யார் சோதிச்சு பார்க்குறாங்கிறீங்களா? 2 வருஷமும் 1 வருஷமும் சொல்கிறாங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா அது அந்த நெல் பட என்ன செய்யாது? முளைக்காது. ஏன்னா அது அந்த ஜீவன் போயிடுது. அதுபோல் ஒரு வருஷம் நீங்கள் தோல்வியின் வார்த்தையை பேசாமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேசினாலும் நீங்கள் விசுவாசம் இல்லாமல் பேசுவீங்க, சும்மா தான் பேசுவீங்க, உள்ளத்திலிருந்து வராது, உதட்டிலிருந்து தான் வரும். ஏன்னா அந்த ஒரு வருஷம் நீ பேச மடக்கணும் பார்த்தியா, அதுலேயே அந்த விதை செத்து போயிருக்கும். ஒரு முடியாதா உங்களால் முடியாதா? நீங்களே எதிர மாதிரியே பேசாதீங்க, முடியுமா? அது அதுதான் அதுதான் அவருடைய அர்த்தம், அதுதான் அவனுடைய அர்த்தம். இப்போ நீங்கள் சொன்னதான் நினைக்கவே மாட்டோம். ஏன்னா ஒரு வருஷம் நீ ப்ராக்டிஸ் பண்ணல. ஆமாம், இது வந்து இதுக்கு ஒரு கதையை கொண்டாடி சொன்னான். ஏதோ ஒரு ராஜா ஒருத்தன் தண்டனை கொடுக்கும்போது உனக்கு என்ன வேணும்னு கேட்டானா, வந்து 1 வருஷம் நீ ரிலீஸ் பண்ணுங்க போதும் அப்படின்னா, அவன் பொண்டாடி லூஸ் ஆடா நீ 1 வருஷம் வச்சு திரும்பி சாவ மாட்டேன்னு கேட்டாலாம். 1 வருஷத்துக்குள்ள என்ன நடக்குன்னு எவனுக்குமே தெரியாது.
அப்படின்னு சொன்னானா. அந்த மாதிரி ஒரு வருஷம் நீங்கள் உங்கள் வாயை பூட்டு போட்டுட்டு அமைதியாக இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு மாதம் நீங்கள் பேசாமல் இருங்க, உங்கள் குடும்ப தலைப்பதை பார்ப்பீர்கள். அப்போ தான் நான் சொல்கிறது நிரூபிக்கப்படும். உங்கள் குடும்பம்லாம் வீணாக போகிறதுக்கு காரணமே யாரால தான்? உங்கள் வாயை நான் வார்த்தினால தான். திருநெல்வேலிக்கு அந்த பக்கம் வேணாம், இந்த ஊர்லேயே சில கடையில் நீங்கள் தான் சாட்சி சொல்லணும். உங்கள் ஊரில் சில பேர் கடையில் போயிட்டு துவரம்பருப்பு இருப்பான்னு கேட்டால் அவன் இல்லைன்னு என்ன செய்ய மாட்டான்? சொல்ல மாட்டான். முக்கியமாக செட்டியார் சொல்ல மாட்டாங்க. இதான் போட்டிருக்கேன் சார், ஒரு மினிட் வந்துடு சார், ரெண்டு மினிட் வந்துடு சார், வீட்டுக்கு போங்க சார், கொடுத்தனு தம்பி கேட்டா தம்பி எழுதி வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லுவானே ஒழியே. அக்ரா பருப்பு இருக்கு சார் வாங்கிக்கோங்க சார், அதை விட நையம்பு அதை விட நல்ல பருப்பு இருக்கு சார் வாங்கிக்கோங்க சார் சொல்லுவானே ஒழியே. நீ கேட்ட அவன் வாயிலும் தானே வராது. இதை யார் சொல்லி கொடுத்தா? பிசா சொல்லி கொடுக்குறான். அந்த ரூல்ஸ் எல்லாம் கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டான் ரைட்டா. ஒரு பிராமின் கிட்ட போய் அவன் பிள்ளைய முட்டாலும் சொல்ல வச்சிருங்க, நான் 1000 தரேன் இப்போ தரேன். சமத்து கோவம் வரும், தப்பு தான் பண்ணுவான், வெறி வரும், பிபி ஏறும், சமத்து அப்படிமா அப்படின்னா அறிவாளின்னு அர்த்தம். நம்ம என்ன சொல்கிறோம்? ஏ முட்டாள், ஏ கூறு கட்ட கொசப்பேல, ஏ குருவி கூ, ஏ வாத்து மடையா, ஏ சாணியாட அவன் தலைவர் இருக்குது, ஏ பேமாரி இவர் இல்லைங்க, இவர் இவர் பையனை திட்டுறத சொல்கிறேன். நீங்கள் நம்ம நம்ம புள்ளைய அப்படி திட்டுறோம் அப்படின்னு சொல்ல வரேன். இவர் ஏன் திட்டீங்கன்னா பேசிக்கிறேன். இதை கூட ஒரு தப்பாக எடுத்துக்கிட்டாரு. என்ன பாஸ்டர் வந்து அவன் வந்து திட்டுறீங்க? ஏப்பா நான் பாஸ்டர் திட்டலப்பா, ஏப்பா குசும் பண்ணுறீங்க. இவரை இப்போ என் பையனாக நினச்சி என் பையன் இப்போ தப்பு பண்ணிட்டான் கணக்கில், ரெண்டு கூட்டல் மூணு நாலுங்கிறான், நான் 100 தடவை சொல்லி கொடுத்துட்டேன், ஏன் கூறு கட்ட கொசப்பா இல்லைங்கிறேன், முட்டாப்பா இல்லைங்கிறேன், என்னையவே திட்டிக்கிறேன். இப்போ உன் வாயில் என்ன வார்த்தை வருது, அவன் வாயில் என்ன வார்த்தை வருது? உலகத்தான் கதையெல்லாம் சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீங்க. உப்பு எடுத்துகிட்டு கோயிலுக்கு போகணுமா? அவங்க என்ன செய்கிறாங்க? நான் ஆந்திராவில் போய் சொன்னேன், 100,000 ரூபா தரேன், உலகத்தான் சாமி கும்பிட்ட மாதிரி நீங்கள் கும்பிட்டீங்கன்னா நான் 100,000 ரூபா தரேன்னு சொன்னேன். எந்த இந்தியாவுக்கு எந்த எந்த கிறிஸ்தவனும் எடுங்க அப்படின்னு. என்னையா அப்படி சொல்கிறீங்க? நாங்கள் சொல்கிறேன் கேளியா, இதுதான் கோயில், இதுதான் கோயில், சின்னதாக இருக்க பெருசாக இருக்குதா? இவ்வளோ சைஸாக இருக்கும் கோயில், கொஞ்சம் கோயில் பெரிய சரி, இவ்வளோ பெருசாக வச்சுக்கோயா கோயில், இவ்வளோ பெருசாக வச்சுக்கோ, இருக்கிறதுல கேடு கேட்டால் கோயில் விளையாட்டு வச்சுக்கலாமே ரைட்டா. இது என்ன செய்கிறான் கோயிலில் சுற்றிட்டு வரோம், எப்படி வரணுமா? இடம்பிருந்து வளமா, வளமிருந்து இடமா? கிரி வளம்னு சொல்லுவாங்க, டாக்வைஸ் தான் வளம், வளம் வரணுமா? என்னங்க வளம் புரிச்சாங்க, இப்படி வரணுமா? இப்படி வந்தால் இது நெகட்டிவா, இதுதான் பாசிட்டிவா? அதனால் இப்படி தான் சுற்றணுமா? எப்படி சுற்றணும்னு கேட்டுக்கோங்க, உலகத்தான் சொல்லிடுறான், யார்ட்டையும் பேசக்கூடாதான். என்னது அதுக்கு பேர்? அடிப்பிரதிஷ்டையா, அது தெரியுமா? அது கேள்விப்பட்டீங்களா? அது பேர் அங்க பிரதிஷ்டம் போல அடிப்பிரதிஷ்டம் அது பேர். நான் சொல்கிறாங்க எப்படின்னா, இவ்வளோ தான் கால் வைக்கணுமா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏன் உலகத்தான் சொல்கிறான் அப்படி தான் வைக்கணுமா? வேகமாக போகக்கூடாதான் ரெண்டாவது கண்டிஷன், மூணாவது பேசக்கூடாதான், நாலாவது நீ என்ன காரியத்துக்கு வேண்டிகிட்ருக்கோ அது சொல்லிக்கிட்டே இருக்கணுமா ரைட்டுங்களா? இப்போ என்ன செய்கிறான்? என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிற மெதுவாக போகிறானா? பக்கத்தில் ஆன்ட்டி ஆன்ட்டி இந்த சேலை எங்கே எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் போடின்னு எட்டி வச்சுட்டு சொல்லக்கூடாது பதில், பதில் பேசக்கூடாது, ஏன்னா இங்கே இங்கே ஜபம் கிடைக்குது. உங்களுக்கு புரியத்துக்கு சொல்ல வரேன் ரைட்டா. இப்போ என்ன செய்கிறான்? எத்தனை பெரிய கோயில் பெருசுன்னு வச்சுக்கோங்க, எங்கள் ஊரில் மலையை சுற்றுறாங்க, கிரிவலம் பௌர்ணமிக்கு அமாவாசைனா செய்கிறாங்க, கிரினா மலை, மலையை சுற்றுறாங்க ரைட்டுங்களா? அப்போ என்ன செய்கிறான்? என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும். நானே இப்படி என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஜெபம் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு, ஒரு காரியத்துக்கு அவன் எப்படி ஒரு நிலையை பற்றி ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறான் பிசாசு, இங்கே இருக்கிறது எல்லாம் தூக்கி கொண்டு அங்கே கொடுத்துட்டான், அவன் பொழைச்சிட்டு மேலே போயிட்டே இருக்கிறான். நம்ம வாயில் என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்கோ, ஊத்த வார்த்தை இருக்குதோ எல்லாம் வாயில் போட்டு விட்டான், போட்டுவிட்டு நம்ம பேசிக்கிட்டேன் அசாம போயிட்டு இருக்கோம், அவன் மேலே போயிட்டே இருக்கிறான். உப்பு எடுத்துகிட்டு போகும்போது நான் கேள்விப்பட்டது சொல்கிறேன், நீங்கள் தப்பாக நினச்சி மன்னிச்சுக்கோங்க. நான் படித்தது நான் தெரிஞ்சுக்கிட்டது இந்து மதத்தில், உப்பை கையில் வச்சுக்கிட்டு என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும்னா கேட்டுக்கோங்க பாஸ்டர், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்லணுமா? எங்கே போய் சொல்ல சொல்கிறீங்க? எந்த செவத்தில் போய் நான் முட்டிக்கிட்டோம்? உங்களுக்கு அர்த்தம் போல நான் செய்ய முடியும். இதுதான் மார்க் 11:24, நீங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள். அப்பொழுது இதை கொண்டு எங்கே கொடுத்துட்டான்? அங்கே கொடுத்துட்டான். என் பிள்ளை கல்யாணம் ஆகலைங்க, அதுக்கு தான் தீர்வு சொல்கிறாங்க. என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நல்ல இடத்துல கல்யாணம் ஆயிடுச்சு, நல்ல இடத்துல கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சுற்றிட்டு கடைசியாக கொண்டு போய் தண்ணியில் போடும்போது இந்த உப்பு கரையிறது போல் உன் பிள்ளையோட கல்யாணத்துக்கு இருக்கிற எல்லா தடையும் கரைஞ்சி போச்சான். சரிங்க, அதில் விஷயம் இருக்கா இல்லையா? அந்த விஷயத்துக்கு நம்ம வரல, அவன் சொல்லிட்டான்ல, நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கல, பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து சாமி கும்பிடுன்னு சொல்லிட்டான்,
கத்தர் கரடியா கத்திட்டாரு, ஊழியக்காரன் கரடியால நாயா கத்தி பேயா செத்திப்பிட்டான். என்னைக்காவது அஞ்சு நான் அஞ்சு மணிக்கு ஜமனிக்கமா, நாளை காலக்கு ஜமனிக்கிறோமா? இதே இது ரோட்ல போறவன்ட போய் இன்னைக்கு ஒரு மீட்டிங் போட்டு ஒரு ஐயர் வந்துட்டு உனக்கு என்ன காரியம் நடக்கணுமோ நீ பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரி நாளே கால் டு அஞ்சே கால் பிரம்ம முகூர்த்தம் சொல்லிட்டு வர சொல்லு. இந்த ஊர்ல பாதி பேர் தூங்க மாட்டாங்க காலையில், தெரியுமா உங்களுக்கு? இங்க சபையில மைக்கு வச்சு கத்து கத்து அதிகாலையில் தடிவுடனே கண்டடிவார்களே, எவன்டா கண்டுபிடிக்காத காணாம இருக்கிறாரு. ஏன் மத்தியானம் தானே கிடைக்க மாட்டாரா? என்னடா சாமி அது, நோனா வட்டம் தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவன் எடுத்துக்கிட்டான் நல்லதை, நம்ம எல்லாத்தையும் எங்க விட்டுட்டோம்? சரி, ரெண்டாவது விதிக்கு வந்து கதையை முடிக்கலாம். இன்னொன்று இருக்குது, ரெண்டாவது விதியோட முடிச்சிடறேன், மூணாவதுலாம் தேவையில்லை, ரெண்டாவது விதிக்குள்ளே வரேன். மூணாவது விதத்தை ஒரு மணி நேரம் ஆகிடும். ரெண்டாவது விதி என்ன அப்படின்னா, உலகத்தான் பணக்காரனாக இருக்காங்களா? இருக்கிறாங்க. இப்போ வந்து இளம்புலையில் முதல் டாப் பத்து பணக்காரன் டக்குன்னு சொல்லுங்க, முதல் பத்து பணக்காரன் பேர் சொல்லுங்க. ராமசாமி, கோவிந்தசாமி, எதாவது பேர் சொல்லுங்க, உண்மையாக சொல்லுங்கய்யா. ஒன்று, வெரி குட். ஓகே, இதில் பத்தில் இந்த பத்தில் யார் ரசிக்கப்படுவேன்? அதுதான் கேக்கட்டாங்க. நீங்க நூறு பேர் எடுத்தாலும் நம்ம பேர் வராது, பயப்படாதீங்க. இது ரொம்ப முக்கியமான சீக்கிரட்டே, இதை தூக்கில போட்டு போயிடாதீங்க. அவன் எப்படி உலகத்தானா பணக்காரனா? அப்ப அவன் எப்படி பணக்காரனா? கத்தர் தான் பணக்காரனா இருக்கா? நம்மளை விட்டுட்டு அவனா பணக்காரனா இருக்கா கத்தர்? பணக்காரனாகிறதுக்கு இதுல என்ன விதிய சாமி எழுதி வச்சிருக்கிறாரோ அந்த விதியை அந்த ஐயா செயல செய்ய வச்சாதான் அந்த ஐயா என்னவா முடியும். இதுல ரெண்டு விதி இப்ப சொல்றேன், எழுதிக்கோங்க. லூக்கா 6:38-2:9. இதுதான் ரெண்டாவது பிசாசு செயல்படுற ஒரு காரியம். உலகத்தானே எப்படி பணக்காரனாக்குறான்னா, கொடுங்கல் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும், சிறுகு பதிக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக பதிக்கிறவன் பெருக இருப்பான். இந்த விதியின்படி அவன் என்ன செய்யறான், புறஜாதிகளை ஏராளம் தாராளம் கொட்ட சொல்லுகிறான். திருப்பதியில கொண்டு போய் பார்க்க போனா முதல் ரெண்டு பேர் காசு எண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப 200 பேர் காசு எண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்? வந்த காசெல்லாம் ஒரே நாள்ல எண்ணி முடிக்கணும். உழுவுற காசெல்லாம் ஒரே நாள் எண்ணி முடிச்சவனு ரைட் தானே? ரெண்டு நாள் எண்ணுவீங்களா? ஒரே நாள் என்ன தான் அடுத்த காணி வந்துட்டு இருக்குது. அதனால இப்ப ரெண்டு பேர்ல இருந்து 25 பேர், 50 பேர், 100 பேர் தாண்டிட்டு போயிருக்கு கவர்மெண்ட் போஸ்டிங். அண்ணனை கணக்கு, ஏன்னா அடுத்த நாள் வந்துட்டு இருக்குது, எண்ணிட்டு ஆகணுமே, கணக்கு சொல்லி ஆகணுமே. 28 கேமரா வச்சிருக்கிறான், ஒரு வைரத்தை தூக்கி அப்படி முழுங்கா கூட இவன் கோடி சொன்னிடுவான். அதுவும் முழுங்காத படிக்கு 38 கேமராவை செட் பண்ணிட்டு அவனுக்கு கூலி கொடுத்துட்டு அவனுக்கு சூப்பர்வைசருக்கு போட்டிருக்கான் 40 சூப்பர், அவனும் 24 கவனிச்சுட்டு இருக்கான். அப்ப கொட்டோ கொட்டோன்னு கொட்டுது இல்லைங்க, சொல்லுங்க, கொட்டோ கொட்டோன்னு கொட்டுதா? எங்க விசுவாசியே போயிட்டு வருது, விசுவாசினா விசுவாசோட குடும்பம். திருப்பதிக்கு போனா திருப்பம் வருமா? எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க பாத்தீங்களா? சைக்காலஜி பாருங்க, அதை எடுத்துக்கிட்டான் அந்த சைக்காலஜி. இப்ப ரெண்டாவது விதியா இருக்கிறான் பாருங்க, அங்க போனா என்ன செஞ்சுட்டு வரணும், போட்டுட்டு வரணும், உண்டிய இல்ல போடு. அப்ப உலகத்தான போட வைக்கிறானா? நிறைய வளர்ச்சியா எங்க உலகத்தை நிறைய செய்யறானா இல்லையா? செய்யறான்ல. இது ஒரு சின்ன ரகசியம் சொல்லுங்க, அவங்க வெங்கடாச்சலபதிக்கு போட்டாங்களா கடவுளுக்கு போட்டாங்களா? சரி, அப்படின்னு என்ன தெரிஞ்சுங்க, ஒரு 2 நிமிஷம் முடிச்சிடறேன். எனக்கு மண்டையில் அடிபட்டு போச்சு, இவங்க தான் அம்மா, இவங்க இவங்களுடைய அக்கா இவங்க. எனக்கு அடிபட்டதுனால தெரியாம இவங்களை போய் அம்மா நினைச்சிட்டு இவங்க வீட்டில் போய் கூடியிருக்கிறேன், சம்பாதிச்சு இவங்க கிட்ட கொடுத்துட்டு இருக்கிறேன். ஏன் தரேன்? இது அம்மா இல்லைனா தருவானா? தரமாட்டேன். அம்மா நினைச்சுதானே கொடுத்தேன். ஆனா நான் அப்பா என்ன பத்தின யாரு கொடுத்தேன்? அம்மா நினைச்சு கொடுத்தேன். அதே போல அவங்க தெய்வம் நினைச்சுதான் கொடுக்குறாங்க. இப்ப நான் ஆந்திரா விசுவாசி கேட்டேன், இப்ப ஏமா திருப்பதிக்கு நீ போடலன்னு? ஆஹா, அப்படிலாம் போக மாட்டாங்க. அப்ப நீ இப்ப அம்மா இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, நீ கொடுக்கல. இப்ப நீ முன்ன கொடுத்தது யாருக்கா கொடுத்த? அம்மா நினைச்சு நீ கொடுத்த, அதனால தப்பு இல்லை. அப்ப கொடுத்தது யாருக்கு தான் கொடுத்த? கத்துக்கு தான் கொடுத்த. கொடுங்கல அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் விதி எழுதி வச்சிட்டாரா? இப்ப 500 மடங்கு தந்தவனுமா? நீ யாரா இருந்தா எனக்கு எவனாகிலும் இந்த மலையை பார்த்து அப்படின்னு பார்த்தோம். எந்த கூறுகட்ட கொச பயன் சொன்னாலும் நடந்துதான் தீரும். அது முஸ்லீமா இருந்து எனக்கு என்ன, நாத்திகவாதி இருந்து எனக்கு என்ன சார்? எவனாகிலும் கத்த சொல்லிட்டாரு. எவனாகிலும்னா எவனாகிலும் தான், யூனிவர்சல் தான். அப்ப அந்த விதியை பயன்படுத்தினாரு. இவன் நிறைய கொடுக்குறான், நிறைய அறுத்துக்கிறான். ஐயா மேல இருக்கிறார், நம்ம கீழே இருக்கிறோம். உங்ககிட்ட வந்து கொடுத்துடாதே தசமம் போது அவன் அப்படிதான் பேசுவான். பேசுறவனுக்கு காணிக்க தராம அனுப்பாதன்னு சொல்லுவான். நீ உன் பாக்கெட் என்ன செய்ய, ஜிப்ப போட்டு டபால்னு குடிக்கும். சாம்பியன் சரத்துல நாக்கப்படுங்கிற மாதிரி தான் கேட்கறாரு.
ஒரு கோடி ரூபா கொட்டுறையா, ரெண்டு கையை முடிக்கோங்க, கையை முடிக்கோங்க, ரெண்டு கையும் எங்க கவனிங்க, ஒரு கோடி ரூபா கொட்டுறேன், கையை திறக்காம எடுத்துக்கோயா, சொல்லுங்க. மூடி இருக்கு கையில ஒன்னு எடுக்க முடியாது, திறந்திருந்தா தான் எடுக்க முடியும். கொடுக்கற கை தாங்க வாங்கும், விதைக்கிற கை தாங்க அறுக்கும். சோத்துல கால் சேத்துல கலப்படாம சோத்துல கைப்படாதுங்க. உன் கையை இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தா எப்படிங்க? நான் கேட்கறேன், இன்னும் ஊழியக்காரன் தசமமான தரல, நம்ம என்னத்தை போய் வெளியே போய் பசங்க பண்றது? இடம் கொள்ளாமல் போவதற்கு ஆசீர்வாதம் சொன்னாரா? இங்க ஏன் இடம் பத்தாத அளவுக்கு ஏன் ஆசீர்வாதம் இல்ல? என்ன காரணம்? வசனம் பொய்யா? இல்ல. அப்ப ஊழியக்காரன் என்ன செய்யல? நம்ம என்னையும் சேர்த்தான் சொல்றேன், என்ன செய்யல? ஒழுங்கு தசமமே கொடுக்கலாம், கொடுத்துருந்தா என்ன நடந்திருக்கும்? வசனம் உண்மைதானே? கொடுத்துருந்தா என்ன என்ன செஞ்சு சொல்லிருக்காரு? இடம் கொள்ளாமல் இப்ப நான் சொல்லியிருக்காருல, ஏன் எனக்கு அந்த ஆசீர்வாதம் வரல? நான் கொடுக்கல, வரல. இப்ப நான் இன்னும் நானே விசுவாசிக்கல, வசனத்தை நானே விசுவாசிக்கல, அப்புறம் நம்ம உருப்படியா வருது. சரிங்க, இப்படிதாங்க பிசாசு கிரியை செய்யறான், வேற எந்த ரூபத்திலையும் அவனால கிரியை செய்யவே முடியாது. நம்ம கையை வச்சு நம்ம கண்ணை குத்தினாலும் ஒழிய அவனுக்கு விரலே கிடையாது. நம்ம விரலை வச்சு நம்மளதான் குத்த முடியுமா ஒழிய அவனுக்கு குத்தவே முடியாது. கண்களை முடிஞ்ச ஜாமன் தேவனுக்கு என்று ஒரு காணிக்கை பாட்டு எடுக்கிறோம்.